தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் மற்றும் புஸ்தகா டிஜிட்டல் மீடியா இணைந்து வழங்கும் எழுத்தாளர் தேவிபாலா எழுதிய நாவல்தான் வெளியே தெரியும் வேர்கள். சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பல மனிதர்களுக்கு ஒரு சில பேர் ஏனைகளைப் போல் இருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய மரம் செழிப்பாக வளர்வதற்கு காரணமே அதனுடைய வேர்கள்தான். அப்படிப்பட்ட வேர்கள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாவல். உங்கள் கண்களை மூடுங்கள். இதில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு உங்களுக்கு பிடித்த உருவங்களையும் காட்சிகளையும் கொடுங்கள். வாருங்கள், இந்த கதைக்குள் செல்வோம். திருமதி கிரிஜா ராகவன் அவர்களுடைய குரலில் எழுத்தாளர் தேவிபாலா எழுதிய வெளியே தெரியும் வேர்கள். அத்தியாயம் 1. அந்த காலை நேரம் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஆரம்பமாகியிருந்தது. கருப்பு அங்கிகளும் காக்கி சட்டைகளும் அங்குமிங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்க விடுமுறை முடிந்து நீதிமன்றம் இயங்கத் தொடங்கும் நாள். விஷயம் தெரியுமா? தியாகி குமரேசனை இன்னைக்கு தான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஏன்? அரெஸ்ட் பண்ணி 10 நாளாச்சு, இன்னைக்கு தான் ஜுடிஷியஸ் கஸ்டடி வாங்க போறாங்களாம். அப்படின்னா ஜாமீன் அதெல்லாம் தரமாட்டாங்க தலைவரே. அத்தனை சீக்கிரம் பெயில் தந்துருவாங்களா? அமைச்சரை கொல்ல பார்த்துருக்கான் அந்த ஆளு. தியாகின்னு சொல்றீங்க, தற்சமயம் தியாகி இல்லை, துரோகி. வாசலில் ஜீப் வந்து நின்றது. முன்னால் 2 போலீஸ்காரர்கள் இறங்க சகிதம் அந்த மனிதர் இறங்கினார். தியாகி குமரேசன் முகத்தில் 10 நாள் ரோமம் வெள்ளையும் கருப்புமாய் வியாபித்திருக்க நிஜமான 50 வயதில் இன்னும் 4-5 வருடங்கள் வந்து ஒட்டி கொண்டிருந்தன. 10வது கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் குமரேசன். நீதிபதி டவாலியின் முன் அறிவிப்புடன் உள்ளே நுழைய சகலரும் எழுந்து நின்றார்கள். ஒரு சில நொடிகளுக்கு பின் அவர் அமர்ந்தார். முதலில் சில வழக்குகள் படிக்கப்பட்டு வாய்தாக்கள் வழங்கப்பட்டன. 30 நிமிடங்கள் கழித்து குமரேசனின் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. குமரேசனை கைது செய்து 10 நாட்களாக ரிமாண்டில் வைத்திருந்தார்கள். இன்றுதான் ஜுடிஷியஸ் கஸ்டடி வழங்கும் நாள். குமரேசனின் ஆட்கள் யாரும் வந்திருக்கவில்லை. உங்களுக்கு பெயில் கேட்க வக்கீல் யாரும் இல்லையா? குமரேசன் பேசவில்லை. சட்டத்தில் உங்களுக்கு வக்கீல் வழங்க கோர்ட்டுக்கே கடமை உண்டு, உபயோகப்படுத்திக்கலாம். இப்போதும் பதிலில்லை. சற்று நேரத்தில் சட்ட ரீதியான நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டு குமரேசன் திரும்பவும் அழைத்துச் செல்லப்பட்டார். குமரேசன் ஜீப்பில் ஏற்றப்பட்டு G2 காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கே சில நடைமுறைகளை முடித்து கொண்டு சிறைக்கு அழைத்து வரப்பட்டார். கதவு திறக்கப்பட்டது. அது ஒரு பெரிய கூட்டம், ஏராளமான கைதிகள் இருக்கும் சிறைக்கூடம். போய்யா. குமரேசனை உள்ளே அனுப்பிவிட்டு கதவை சாத்திக் கொண்டான் கான்ஸ்டபிள். குமரேசன் ஒன்றும் பேசாமல் ஜன்னல் ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டார். ஒரு பாய் தலைகாணி, அலுமினிய தட்டு, கண்ணாடி டம்ளர் சகலமும் வழங்கப்பட்டன. பெரிய மீசைக்காரன் அருகில் வந்தான். ட்ரையல் நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டாத்தானே தண்டனை? தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளுக்குத்தான் உடைகளும் வேலையும், நமக்கெல்லாம் ஜாலி. நிமிர்ந்து பார்த்தார் குமரேசன். நேரா நேரத்துக்கு சாப்பாடு வரும், படிக்க புத்தகங்கள் கிடைக்கும், பரஸ்பரம் நமக்குள்ள நட்பா இருந்தா நாள் போறதே தெரியாது. நான் உள்ள வந்து 6 மாசமாச்சு, இன்னமும் பெயில் தரல எனக்கு. முதல்ல ரொம்ப கவலைப்பட்டேன், இப்ப அதுவே பழகி போச்சு. தன் அனுபவத்தை ஒருவன் சொல்ல குமரேசன் எதிலும் ஒட்டாமல் உட்கார்ந்திருந்தார். மணி அடித்தது. வா பெருசு, சாப்பாட்டு நேரம். தட்டுகளை எடுத்துக்கொண்டு எல்லோரும் நடந்து போக குமரேசன் மட்டும் இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. இந்த 10 நாட்களாகவே அவர் சாப்பிடவில்லை. வெறும் தண்ணீரும் காற்றும் தான் உணவு. அவரை தவிர அத்தனை பேரும் எழுந்து போக அந்த இளைஞன் அருகில் வந்தான். சாப்பிட வரலையா? குமரேசன் ஏனோ அவனுடன் அலுமினிய தட்டுடன் நடந்தார். களி போட்டு கொண்டிருந்தார்கள். தட்டை நீட்டினார். சட்டென அவர் கண்முன்னால் அந்த காட்சி வந்தது. தட்டு ஏந்தி நிற்கும் சகாதேவன் சட்டையில் பொத்தான் பீந்து சரியாக வாரப்படாத தலையுடன் முகத்தில் சோகமும் பட்டினி ரேகைகளும் சுமந்து இலவச மதிய உணவுக்காக தட்டு ஏந்தி நிற்கும் சகாதேவன். அதே சகாதேவன் இன்று என்னை தட்டு ஏந்தி நிற்க வைத்து விட்டான். ஒரு நொடி சகலமும் வெறுத்து போயின. களியோடு வராந்தாவுக்கு வந்தார் குமரேசன். சாப்பிட பிடிக்கவில்லை. என்ன பிடிக்கலையா? முதல்ல அப்படிதான் இருக்கும். ருசியா சாப்பிட்ட நாக்கு இதை ஒப்புக்காது. ருசி இங்க முக்கியமில்ல, பசி பிரதானம். சாப்பிடுங்க. ஏதோ பெயருக்கு விழுங்கி வைத்தார் குமரேசன்.
சகல கைதிகளும் உள்ளே வந்துவிட சில பேர் அரட்டை, சில பேர் உறக்கம், சில பேர் பாதி திறந்த விழிகளுடன் வெறுப்பு. மாறுபட்ட மனிதர்களுக்கு மத்தியில் குமரேசன் தன் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார். அவர் நிமிர்ந்து பார்த்தார். எத்தனை வகையான மனிதர்கள், என்னென்ன அனுபவங்கள்! வெளி உலகத்துல இத்தனை மாறுபட்ட முகங்களை நிச்சயமா நீங்க தரிசிக்க முடியாது. ஆரம்பத்துல உங்களை மாதிரி நானும் கொஞ்சம் விரக்தியாத்தான் இருந்தேன். இப்ப கொஞ்சம் ரசனையோட இந்த சூழ்நிலைக்கு என்ன நான் மாத்திக்கிட்டேன். அண்ணே, இந்த மனு சரியா இருக்கா பாருங்க. வேறொருவன் வந்து இவனிடம் மனு தந்தான். இவன் படித்து பார்த்துவிட்டு சில திருத்தங்களை தந்தான். அவன் போய்விட்டான். இப்படி பலரும் அவனிடம் வந்து விளக்கம் கேட்டனர். ஏறத்தாழ 20 நிமிட நேரம் கைதிகளிடம் அந்த ஜெகன் பிஸியாக இருந்தான். குமரேசனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவர்கள் விலகிய பின்பு, என்ன கேட்கறாங்க இவங்கள்லாம் என்றான். சட்ட ஆலோசனை. சட்ட ஆலோசனையா? வக்கீல்களை நம்பி மோசம் போயிட்டு இருந்தாங்க. அந்த மீசை இல்லாத ஆசாமி இருக்காரு, அவர் ஜாமீனுக்கு விண்ணப்பம் போட்டு 8000 ரூபாய் தந்திருக்கார் வக்கீலுக்கு. 20 நாளில் பெயில் வாங்கித்தரேன்னு சொன்ன வக்கீல் 6 மாசமா இன்னும் பெயிலை வாங்கிட்டு இருக்கான். அதனால நாம சட்டம் பேச தொடங்கிட்டா கருப்பு அங்கிகளுக்கு வேலை இல்லையேன்னு நான் தான் பெட்டிஷன் போட சொல்லித்தந்தேன். தம்பி, ஆமாம் சார், நமக்கு பதிலாக பேசத்தான் கோர்ட்டில் வக்கீல்கள். பணத்தை வாங்கிட்டு சட்டத்தை சட்டப்பையில் ஒழிச்சு வச்சாங்கன்னா என்ன விமோச்சனம்? நாம் பேசித்தானே ஆகணும். ஒரு பிக் பாக்கெட் ஆசாமி வந்தான். அவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டாலே 5 மாசம்தான் தண்டனை. 8 மாசமா பெயில் கொடுக்காம அவனை வச்சிருக்காங்க. அப்புறம் நான் பெட்டிஷன் போட சொன்னேன், செக்ஷன் கோட் பண்ண சொன்னேன், எப்படி பேசணும் ஜட்ஜுக்கிட்டேன்னு இவனுக்கு பயிற்சி தந்தேன். ஆடி போயிட்டார் மாஜிஸ்ட்ரேட். குமரேசன் அவனை சுவாரஸ்யமாக பார்க்க தொடங்கினார். தம்பி, உன் பேரு ஜெகனா? ஆமாம் சார். உங்கள் வழக்கு என்னன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்கிறேன். நீ சட்டம் படித்த பிள்ளையா? சட்டக்கல்லூரியில் சேர்ந்து படிக்கல, ஆனால் சட்ட புத்தகங்களை தேடி தேடி படிப்பேன். அதில் ஒரு ஆர்வம் எனக்கு, அதனால தான் சட்ட ஞானம் அதிசயமாக இருக்கு உன்னை பார்த்தா. ஏன் சார், ஜெயிலுக்கு வந்தோம், இங்கு உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும்னு உனக்கு தோணினது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஜெகனால 9 பேர் பெயில் வாங்கிட்டு போயிட்டாங்க பெரியவரே என்றான் ஒருவன். தம்பி, சொல்லுங்க சார், இத்தனை பேருக்கு உன் சட்ட ஞானம் பயன்படுது, பின்ன நீயே 2 மாசமா உள்ள இருக்க, உனக்கு நீயே பெயில் வாங்கிக்க முடியாதா? ஜெகன் உரத்து சிரித்தான். ஏன்பா சிரிக்கிற? எனக்கு பெயில் கிராண்ட் பண்ணி 1.5 மாசமாச்சு சார். புரியல. ஆனா ரிலீஸ் ஆர்டர் இன்னமும் தரல. ஏ பாலிடிக்ஸ்? இங்க உள்ள பல பேரோட கண்களை திறக்க நான் காரணமா இருக்கேனே. அது காக்கி சட்டைகளுக்கும் கருப்பு அங்கிகளுக்கும் பிடிக்கல. எங்களுக்கு உள்ளே இருந்தே நீ சவால் விடுறியா? நாங்க மனசு வைக்காம நீ வெளியில போயிடுவியா அப்படின்னு ஒரு பனிப்போர். நீ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசலையா? பேச விட்டாத்தானே நம்ம கட்டு மட்டும் நகரவே மாட்டேங்குது. அத்தனை ஊழலுங்க. குமரேசன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சட்டத்துல இத்தனை ஊழலா? சட்டம் நேராதான் சார் இருக்கு, அதை தாங்கிட்டு நிக்கிற மனுஷன் வளைஞ்சிட்டு நிக்கிறான். அப்ப சட்டமும் கோணலா நம்ம கண்ணுக்கு தெரியுது. மழை தண்ணி சுத்தம்தான், விழற நிலம் அதோட நிறத்தை மாத்திடுறது இல்லையா? குமரேசன் பிரமிப்புடன் அவனை பார்த்தார். தம்பி, உன் மேல என்னப்பா வழக்கு? 7-8 வழக்குகள். ஆள் மாறாட்டம், ஃபோர்ஜரி, திருட்டு, இப்படி 7-8 இந்தியன் பீனல் கோட் செக்ஷன்கள். இத்தனை வழக்குகளை உடைச்சு நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க உன்னால முடியுமா தம்பி? நிச்சயமா முடியும் சார். எப்படி, உன் நேர்மையில நீ வச்ச நம்பிக்கையா? இல்ல சார். பின்ன சட்டத்தில் உள்ள சந்து பொந்துகள் எனக்கு நிச்சயம் சாதகமாக இருக்காதா? அத்தியாயம் 2. ஜெயிலுக்கு வந்த ஒரே வாரத்தில் ஜெகன் மிகவும் தோழமையாகிவிட்டான் குமரேசனுக்கு. அன்றைக்கு சாப்பாடு முடிந்ததும் குமரேசன் சாய்ந்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தார். ஜெகன் அருகில் வந்தான். சார், மினிஸ்டர் சகாதேவனை நீங்கள் கொலை செய்ய போனப்போ கையும் களவுமா பிடிபட்டீங்கன்னு வழக்காமே? ஆமா, சகாதேவனை நான் கொலை செய்ய போனது பொய் இல்லை. இப்படியே கோர்ட்ல சொல்லிட்டீங்களா சார்? இல்லை, கோர்ட்ல நான் எதையும் பேசல. என்ன பேசி என்ன செய்யறது ஜெகன்? ஏன் சகாதேவனை கொல்ல போனீங்க? இதை ஏன் நான் கேட்குறேன்னா, சட்ட ரீதியா உங்களுக்கு ஏதாவது உதவலாமேன்னு தான். என்ன சார் காரணம்? குமரேசன் பேசவில்லை. அவனை நிமிர்ந்து பார்த்தார். உதவக்கூடிய உன்னதமான நிலை இருந்தோ சகாதேவன் மாதிரி ஆட்கள் உதவுறதில்லை. ஜெயிலுக்கு வந்தோ நீ உதவி செய்கிற, அது மனிதாபிமானம் சார். அதை அந்த சண்டாளம் மறந்துட்டான்.
அதனால தான் நான் அவனை என்ன சொல்றதுன்னே தெரியல ஜெகன். நீங்க விரும்பினா விவரமாவே சொல்லுங்க சார். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ எனக்கு 4 வயசு. காந்திஜி கூட ரொம்ப நெருக்கமான பழக்கம் உள்ளவர் எங்க அப்பா. ஒரு முறை தென்னகம் வந்தப்போ காந்திஜி எங்க வீட்டுக்கு வந்தார். எங்க அம்மா சமைச்சு போட்டு சாப்பிட்டார். அவர் மடியில உட்கார்ந்திருந்த நினைவு இப்ப கூட எனக்கு மறக்கல. எனக்கு 9 வயசா இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்னையும் என் 2 தங்கைகளையும் ஆளாக்க எங்க அம்மா பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை. சோத்தோட சேர்த்து தேசபக்தியையும் ஊட்டித்தான் அம்மா எங்க 3 பேரையும் வளர்த்தாங்க. நான் பள்ளிக்கூட இறுதி வகுப்பு முடிச்சதும் ஆசிரியர் பயிற்சி எடுத்து 18 வயசுல ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரா என் வாழ்க்கையை தொடங்கினேன். பிள்ளைகளுக்கு கல்வி போதிக்கிற ஆசிரியர் தொழிலை நான் ஒரு சேவையா விரும்பி ஏத்துக்கிட்டேன் சார். உங்க அப்பா விடுதலை போராட்டத்துல கலந்துகிட்டவர், காந்திஜிக்கு நண்பர்னு சொல்றீங்க. எந்த பொறுப்பும் இந்திய அரசாங்கத்தால அவருக்கு தரப்படலையா? நேருஜி பிரதமரா பொறுப்பு எடுத்துக்கிட்டதும் அப்பாவை அழைச்சாங்க. ஆனா சுதந்திரத்தை வாங்கி தந்த பாபுஜியே பதவிய ஒரு பொருட்டா மதிக்கல. அவர் வழி வந்த எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு அப்பா தீர்மானமா சொல்லிட்டார். ஜெகன் அவரை இமைக்காமல் பார்த்தான். நான் வாத்தியார் தொழில என்ன சம்பாதிச்சிட முடியும் ஜெகன்? ஊர் முழுக்க கடன்பட்டு என் 2 தங்கைகளை கரையேத்தி நான் நிமிரும் போது எனக்கு 28 வயசு. அப்புறமா எனக்கு கல்யாணமாகி ஒரு மகனும் மகளும் பிறந்து அதெல்லாம் ஒரு கதை. என் வாழ்க்கையில என் மகன் மகள் 2 பேரையும் விட நான் அதிகமா நேசிச்சது யார தெரியுமா ஜெகன்? சகாதேவனைத்தான். ஜெகன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவன் என் வாழ்க்கையில நுழைஞ்ச நாள் ஒரு சுதந்திர தினம். இப்பவும் என்னால மறக்க முடியல அந்த நாளை. கண்களை மூடிக்கொண்டார் குமரேசன். தேசிய கொடி கம்பீரமாக பறக்க தொடங்கிய அந்த மைதானத்தின் மையம் கண்களில் வந்து உறைந்தது. காலை சுதந்திர தின விழாவெல்லாம் முடிந்துவிட்டது. அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்லாது வேறு சில இடங்களிலும் குமரேசன் அழைக்கப்பட்டிருந்தார். சகல கூட்டங்களும் முடிந்து அவர் வீடு திரும்பும் போது நன்றாக இருட்டத் தொடங்கிவிட்டது. மைதானம் வந்ததும் தற்செயலாக அண்ணாந்து பார்த்தார். திடுக்கென்றது நெஞ்சு. கம்பத்திலிருந்த கொடியை காணவில்லை. எங்கே தேசிய கொடி? சுவாசமே நின்றுவிட்டது அவருக்கு. சுதந்திர நாளில் தேசிய கொடி எங்கே? சாதாரணமாக மாலையில் கொடியை அவிழ்த்து விடுவார்கள். சுதந்திர நாளில் மட்டும் அது பறந்து கொண்டிருக்கும். அவிழ்த்து விட்டார்களா என்று பக்கத்தில்தான் பரந்தாமனின் வீடு இருந்தது. போய் கதவை தட்டினார். திறந்தான் பரந்தாமன். கொடி அவிழ்த்துட்டியா? இல்லையே சார், பறந்துட்டு தானே இருக்கு. இல்லப்பா, வந்து பாரு. பரந்தாமன் ஓடி வந்தான். கொடியை காணவில்லை. அப்போது ஒரு சிறுவன் ஓடி வந்தான். ஐயா, என்னடா கொடியை அவிழ்த்துட்டு போனது யாருன்னு எனக்கு தெரியும். யாரா அது? குமரேசன் சீறினார். வாங்க என்னோட. அந்த சிறுவன் குடிசை பகுதிகளை நோக்கி நடக்க பின்தொடர்ந்தார்கள் இருவரும். ஒரு குடிசையின் முன் சிறுவன் நின்றான். கொடியை அவிழ்த்துட்டு போன பையன் இந்த குடிசைக்குள்ளதான் இருக்கான். கூப்பிடு அவனை. டே சகா, வெளியில வாடா. 12 வயது சிறுவன் வெளியில் வந்தான். கொடி அவிழ்த்தது நீயாடா? சகாதேவனின் முன்னுச்சி கேசத்தை கொத்தாக பிடித்து வெளியே இழுத்த பரந்தாமன் ஒரு அறை விட்டான் முகத்தில். வேணாங்க, என் பிள்ளைய அடிக்காதீங்க. உள்ளிருந்து ஒரு பெண்ணின் குரல் தீனமாக கேட்டது. அட பாவி, தேச கொடிய கூட விட்டு வைக்க மாட்டீங்களா? அதிகமா திருடனோ? கொடி நம்ம தேசண்டா, தேசம் நம்ம மானண்டா. சுதந்திர நாள்ல கொடிய அவிழ்த்தது தேசத்தையே மானபங்கப்படுத்தின மாதிரி, தாயோட கழுத்த நெரிச்சது மாதிரி. இந்த குற்றத்துக்கு உனக்கு என்னடா தண்டனை தரலாம் ஐயா? மறுபடியும் உள்ளிருந்து குரல். வெளியில வந்து பேசுமா? இந்திய மண்ணில பிறந்த பொம்பளை தானே நீ. உன் பிள்ளை தேச மானத்தையே பங்கப்படுத்தியிருக்கான். இல்லையா, பெத்த மானத்தை காப்பாத்தியிருக்கான். என்ன சொல்ற நீ? அந்த பெண்மணி மெல்ல வெளிப்பட்டாள். தேசிய கொடி அவள் உடம்பை சுற்றி கொண்டிருந்தது. அதிர்ந்து போனார் குமரேசன். என்ன அநியாயம் இது? பரந்தாமன் கொதித்தெழுந்தான். இரு பரந்தாமா. குமரேசன் கையமர்த்திவிட்டு அவளை பார்த்தார். என் புருஷன் ஒரு குடிகாரம். நான் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற துட்டுல கால் வைத்து கஞ்சி என் பிள்ளைக்கு ஊத்துறேன். அதையும் அந்த பாவி தட்டி பறிச்சு குடிச்சிடுறான். மானம் மறைக்க எனக்கு உள்ளது ஒரே சேலை, அதையும் உருவி என் புருஷன் என்னை அவமானப்படுத்திட்டான் கொஞ்சம் முன்னால. அந்த நிலையில தாயை பார்க்கக்கூடிய துரதிருஷ்டம் எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. பதறிப்போன என் பிள்ளை என் மானம் காக்க வெளியில ஓடினா. அப்போ இந்த தேசிய கொடியை தவிர வேற எதுவும் அவன் கைக்கு கிடைக்கலீங்க. தண்டனை எனக்கு தாங்க, என் பிள்ளைய விட்டுடுங்க.
அழுகையுடன் கூறி முடித்தாள். குமரேசனுக்கு கண்கள் கலங்கிவிட்டன. அழாதம்மா, இது உன் கண்ணீர் இல்ல, இந்த பாரத மாதாவே அழற மாதிரி இருக்கு எனக்கு. வேண்டா, திரும்பினார். தம்பி, இப்படி வாப்பா. சகாதேவன் இன்னும் பயம் விலகாமல் அவரை நெருங்கினான். சட்டென்று தன்னோடு சேர்த்து அவனை அணைத்து கொண்டார். நீ தப்பு செய்யல, தாய் மானத்தை இதைவிட கௌரவமா யாராலும் பாதுகாக்க முடியாது. போகட்டும், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, படிக்கிறியா? அடுத்த வேளை கஞ்சிக்கே அலைப்பாயிற நாங்க படிப்புக்கு ஆசைப்பட முடியுங்களா வாத்தியார் ஐயா? முடியும் தம்பி. ஐயா, வறுமையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தையே தன் காலடியில கொண்டு வந்திருக்காங்க. வேணும்னு மனசு நினைக்கணும், அதுதான் முதல் படி. உன் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் நான் ஏத்துக்கிறேன். நீ படி, இது பொய்யில்ல, சத்தியம். அந்த அம்மா முகத்தை உயர்த்தினாள். ஐயா, நீங்க தெய்வம். அதெல்லாம் இல்ல, மனுஷன் மனுஷனா இருந்தாலே இந்த தேசம் நல்லா இருக்குமே, அதுக்கும் கீழே இறங்குறதாலதான் சங்கடங்கள். நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வா தம்பி. சரிங்கய்யா. வெளியில் வந்ததும் பரந்தாமன் கேட்டான், உங்க குடும்பத்தை நடத்தவே உங்களால முடியல, சமூகத்துல உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, ஆனா பொருளாதார ரீதியா என்ன இருக்கு? உங்களுக்கு இந்த பாரம் ஏன் சார்? அன்ன சத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 10,000 அவசியம் இல்ல, ஒரு ஏழைக்கு கல்வி கொடு, எல்லாத்தையும் விட அது ஒசத்தின்னு பாரதியார் சொன்னார். புண்ணியம் கருதி இதை நான் செய்யல பரந்தாமா, என் மனசு எப்பவும் சுத்தமா இருக்கு, அதனால புண்ணியம் தேடி நான் ஏன் அலையணும், இதை நான் செஞ்சாகணும். வீட்டுக்குள் நுழைந்தார். அவருடைய 6 வயது மகன் சிதம்பரமும் 3 வயது மகள் பாரதியும் விளையாடி கொண்டிருந்தார்கள். சாரதா, என்னங்க? அவர் மனைவி வெளிப்பட்டாள். உங்கிட்ட உள்ள சேலைகள்ல ஒன்னு எடுத்து வை, ஒரு பெண்ணோட மானத்தை மறைக்கிறதுக்கு. சேலையோட உதவி நிற்குமா இல்ல? சாரதா, என்ன பேசுற நீ? எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை உத்தரவாதம் இல்லாத நில வந்துடக்கூடாதேன்னு பயப்படுற. குமரேசனின் அம்மா வெளிப்பட்டாள். தம்பி, இந்தா என் சேலை, எனக்குள்ளது 2 சேலை, ஆனா ரெண்டையும் யாராலையும் ஒரே சமயத்துல கட்டிக்க முடியாது குமரேசா. நான் சேலைகளைத்தான் சொன்னேன், இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அழுத்தமாக உச்சரித்த அம்மா சேலையை தந்துவிட்டு விலக குமரேசன் அப்படியே சிலையாய் நின்றார். தாலி கொடியை விட தொப்புள் கொடிக்கு வீரியம் அதிகம்தான் என்பது அப்போதுதான் அவருக்கே புரிய தொடங்கியது. 3. சகாதேவன் குமரேசனின் வீட்டுக்குள் நுழைந்தான். வா சகாதேவா, இந்த சேலையை கொண்டு போய் உங்க ஆத்தா கிட்ட கொடு. இது என்னோட வேட்டி, பழைய சட்டை, அளவுல சின்னதா இருக்கும், நீ போட்டுக்கோ. சரிங்கய்யா, இந்த வருஷம் முழுக்க உனக்கு என் வீட்டுல பாடம் கத்துக் கொடுக்கற. உன் புத்தி கூர்மை, உழைப்பு இதையெல்லாம் வச்சுதான் உன்னை எந்த வகுப்புல சேர்க்க முடியும்னு பாக்கணும். சரிங்க. அப்போது அம்மா வெளிப்பட்டாள். அம்மா, நான் சொன்ன பையன் இவன்தான். அவன் கைகூப்பி வணங்கினான். நல்லா இருக்கண்ணு, தேசத்துக்காக ரத்தம் சிந்தின குடும்பம் இது. தேசிய கொடி மூலம் நீ அறிமுகமாகி இருக்க, உன் நட்பு எப்பவும் இந்த வீட்டுல தொடரட்டும். உங்க ஆசீர்வாதம் ஐயா. அம்மா, சாப்பாடு போட அவனுக்கு. வேணாங்க, எதிர்பேச்சு பேசக்கூடாது, உள்ள போ. சகாதேவன் பவ்யமாக எழுந்து உள்ளே போனான். தையல் இலை பரப்பி அதில் சாதத்தை வைத்தாள் அம்மா. குழம்பையும் ஊற்றினாள். இதை பார்த்து விட்டாள் சாரதா. ஓ, அன்னதானம் நடக்குதா? வாவுசி பரம்பரையாச்சே, நடக்கட்டும் நடக்கட்டும். சாரதா, என்ன பேசுற நீ? ஒரு குழந்தை சாப்பிடுற நேரம் இப்படியா பேசுவாங்க? இப்ப பையன் வருவான், நாளைக்கு ஆத்தாள கூட்டிட்டு வருவான். பஞ்ச பரம்பரை இங்க வந்து முகாம் போடுறது முக்கியம் இல்லையா பின்ன? சாரதா, குமரேசன் கர்ஜித்தார், நான் பேசல, பொங்கி போடத்தானே இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். 2 பிள்ளைங்களையும் பெத்தாச்சு. வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு எல்லாரும் கூவும் போது வந்து ஏமாத்துறோம் வந்து ஏமாத்துறோம்னு என் காதுல விழுது. அதுதான் இப்ப நிஜமாவும் போச்சு. எதுக்கும் 1 கோடிக்கு 2 கோடியா வாங்கி வைங்க வீட்டுல, நாளைக்கு எனக்கே உடுத்திக்க தேவைப்படலாம். எழுந்து விட்டார் குமரேசன். அவர் கண்கள் சிவந்து தாடை இருக நரம்புகள் புடைத்தன. சாரதா, அம்மா குறுக்கே வந்தாள். குமரு, என்ன செய்ய போற இப்போ? அஹிம்சையில தான் பாபுஜி நாட்டை மீட்டார், அவரோட வழி தோன்றல்கள் நாம. குமரேசன் அடங்கிவிட்டார். தன் இருப்பிடம் சென்று அமர்ந்தார். சகாதேவன் எழுந்து விட்டான். அவன் கண்கள் கெஞ்சும் பார்வையில் என்னை மன்னித்து விடுங்கள் என்ற தினுசில் அவரை பார்த்தன. சோறு 1 பருக்கை கூட சாப்பிடாமல் அவன் எழுந்து போய்விட்டான். அவர் கொடுத்த துணிமணிகளும் அங்கேயே இருந்தன. குமரேசன் எழுந்து கொல்லை பக்கம் வந்தார்.
கயிற்றுக்கட்டிலில் மல்லாந்து படுத்து விட்டார். சாரதா வந்ததிலிருந்தே அப்படித்தான். தியாகி பழனிச்சாமி வீட்டு மருமகள் என்ற போது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோடுதான் வந்தாள் சாரதா. ஆனால் அத்தனையும் கரைபடாத கரங்கள் என்றதும் முகம் வாடி போனாள். உல்லாசமான வாழ்வின் பொருட்டு என்ன விலை வேண்டுமானாலும் தரலாம் என்ற ரகம் சாரதா. அவளது சராசரி விருப்பங்களை சற்றே பொறுமையுடன் ஆரம்பத்தில் அணுகிய குமரேசன் நாள்பட அது மகா அல்பத்தனமான திசையில் போய்கொண்டிருக்க வெகுண்டு எழுந்தார். அம்மாதான் அடக்கிவிட்டாள். அம்மா தொலைநோக்கு கொண்டவள். விட்டுடு தம்பி, அவளுக்கு தெளிவில்லைன்னு ஆன பின்னால உன் கோபத்துக்கு மரியாதை இல்லாம போயிடும். எந்த ஒரு மனித உணர்ச்சிகளுக்கும் அது நியாயமா இருந்தா மரியாதை வேணும். குமரேசன் புரிந்து கொண்டு சிதம்பரமும் பாரதியும் பிறந்த பிறகு மனைவியிடம் எல்லாவித நெருக்கங்களையும் குறைத்து கொள்ள தொடங்கிவிட்டார். ஆனால் பிள்ளைகள் பாட்டியிடம் வளர்ந்ததால் தேசபக்தியை மெல்ல மெல்ல ஊட்டிக் கொண்டிருந்தாள் பாட்டி. சகாதேவன் சாப்பிடாமல் போனது குமரேசன் மனதை என்னவோ செய்ய அந்த துணி மூட்டையை எடுத்துக்கொண்டு மாலை வேளையில் புறப்பட்டு விட்டார். குடிசை வாசலில் வந்து நின்றார். தம்பி சகா, ஐயா நீங்களா? இந்தா தம்பி துணிகள். ஐயா, வீடு தேடி திரும்பவும் வந்திருக்கீங்க. தரக்கூட எதுவும் இல்லையே. உங்க அன்பு இருக்குல்ல, அதை எல்லாராலும் தர முடியாது. அதுக்கு வில மதிப்பில்ல. ரொம்ப உசத்தி. நான் வரட்டுமா? நீ என் கூட வா தம்பி. அந்த அம்மா உள்ளே போய் திரும்பினாள். தேசிய கொடி சுத்தமாக துவைத்து மடிக்கப்பட்டு மரியாதையுடன் நீட்டப்பட்டது. வாங்கி கொண்டார் குமரேசன். இருவரும் வெளிப்பட்டார்கள். நீ எதையும் வீட்டில் சொல்லலையா சகா? அவசியமில்லைன்னு நினைச்சேயா? நாளை முதல் சாயங்காலம் 5:30 நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்துரு. உனக்கு பாடம் ஆரம்பமாயிடும். சரிங்க. தவிர பள்ளிக்கூடத்துல ஒரு ஆயா வேலை இருக்கு, மாச சம்பளம். அதை உங்க அம்மாவுக்கு உண்டாக்கித்தர. இனி கூலி வேலைக்கு போக வேண்டாம். கண்கள் தழும்ப கைகூப்பி தொழுதான் அவன். குமரேசன் புறப்பட்டார். மறுநாளே பாடம் தொடங்கியது. ஒரு மாத காலம் முடிவதற்குள் எல்லையில்லாத பிரமிப்பில் தள்ளப்பட்டார் குமரேசன். சகாதேவனிடம் இருந்த புத்திசாலித்தனம் அவரை அதிரடித்தது. கற்பூரத்தை விட வேகமான மூளை. கப் கப் என்று அவர் தரும் கல்வியை அது பிடித்து கொள்ள முறையாக 4-5 தேர்வுகள் நடத்தி அத்தனையிலும் சகாதேவன் பெரிய அளவு வெற்றி பெறவே மேலிடத்துக்கு அவனை பற்றி விவரமாக எழுதி வாங்கி அனுமதி பெற்று அந்த ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறந்ததும் நேரடியாக 8-ஆம் வகுப்பு மாணவனாக அவனை அறிமுகப்படுத்திவிட்டார். அவருக்கு உற்சாகம் தாழவில்லை. அவன் அம்மாவுக்கும் பள்ளியில் ஆயா வேலை கிடைக்க அவர் ஏற்பாடு செய்துவிட்டார். ஒருவேளை கஞ்சியை உருப்படியாக தாயும் பிள்ளையும் குடிக்க வழி செய்துவிட்டார். இலவச மதிய உணவு அவனுக்கு பள்ளியில் கிடைத்துவிடும். அந்த நேரம் தவிர சகாதேவன் படிக்காத நேரமே இல்லை. உழைப்பென்றால் அப்படி ஒரு அசுர உழைப்பு. 4-5 மாதங்கள் ஓடிவிட ஒரு நாள் 8:30 சிம்னி விளக்கின் ஒளியில் தன் பாடங்களை படித்து கொண்டிருந்தான் சகா. குடிசை கதவு அதிர்ந்தது. யாரது? அம்மா போய் திறந்தாள். 7-8 மாதங்களாக காணாமல் இருந்த அவளது குடிகார கணவன் உள்ளே எட்டி பார்த்தான். அம்மாவின் முகம் நிறம் தப்பியது. சகாதேவன் பார்வையை கூட திருப்பாமல் தன் படிப்பில் கவனம் செலுத்தினான். சாராயம் குடிக்க காசு கேட்டு கேவலமான சொற்களால் அவளை திட்டினான். பள்ளியில் ஆயா வேலை கொடுத்து ஆதரித்து வரும் குமரேசனுக்கும் தன் மனைவிக்கும் இடையே தகாத உறவு இருப்பதாக கூறி ஏளனமாக பேசினான். படிப்பில் மூழ்கியிருந்த சகாதேவனால் அதற்கு மேலும் பொறுமையாய் இருக்க முடியவில்லை. கூரையில் சொருகி வைத்திருந்த அரிவாளை உருவி விட்டான் சகாதேவன். கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் மார்பு பகுதியில் அதை பக்கவாட்டில் இறக்கிவிட குருதி வெள்ளத்தில் அந்த பிரதேசமே கிடுகிடுக்கும் அலறலில் சரிந்தான் குடிகாரன். அம்மா ஆடி போனாள். சற்றும் அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. பாவி, என்ன காரியண்டா செஞ்ச? ஆத்தா, குரல் நடுங்க அழைத்தான் சகா. அவனது தீவிரமும் வெறியும் ஒரு கொலை வரை போகும் என்று அவனே எதிர்பார்க்கவில்லை. என் தாயின் மஞ்சள் குங்குமத்தை நானே அழித்து விட்டேனா? தலையில் அரைந்து கொண்டான் சகா. அந்த அலறல் கேட்டு பக்கத்து குடிசைவாசிகள் காலடி ஓசை வாசலில் கேட்க சடாரென சகாதேவனின் கையில் இருந்த அரிவாளை அவள் பிடுங்கிக் கொண்டாள். அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கீழே வெட்டப்பட்ட மனிதன், பூவாயி கையில் ரத்தம் சொட்டும் அரிவாள். கொலை! அவர்கள் அத்தனை பேரும் பதற்றத்துடன் ஓட, அத்தா என்ன காரியம் செஞ்சிட்ட?
என்று அலறினான் அவன். இதுதாண்டா கண்ணா நியாயம்? பாவி, என்ன காரியண்டா செஞ்சன்னு நான் கூவினது இவனை கொன்னதுக்காக இல்ல. அந்த பழி வாழ வேண்டிய ஒன்ன குற்றவாளியா குனிய வச்சிருமேன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இப்ப ஜனங்க வந்துருவாங்க, போலீஸ் வரும், குடிகார புருஷனோட தொல்லை தாங்காம அவனை கொலை செஞ்சது நான் தான்னு. புரியுதா? அத்தா மூச், ஒரு வார்த்தை என்ன மீறி நீ பேசக்கூடாது. உன்னை பெத்த இந்த வயிற்று மேல வச்சு சத்தியம் பண்ணு. அத்தா பண்ணுடா. அவன் கைகள் நடுங்கின, கண்கள் தழும்பின. ஆத்தாளின் வயிற்றின் மீது தன் கைகளை வைத்து அழுத்தினான். அந்த நேரம்தான் குமரேசன் உள்ளே நுழைந்தார். அந்த காட்சியை மட்டும் தன் கண்களில் நிரப்பிக் கொண்டார். 10வது நிமிடம் போலீஸ் உள்ளே நுழைந்து விட்டது தன் அதிகார வளையங்களுடன். அத்தியாயம் 4. பள்ளிக்கூட ஆயா பூவாயி கணவனை வெட்டி கொலை செய்தாள். சாராயத்தில் நீந்திய கணவன் இரத்த வெள்ளத்தில் மிதந்தான். பூவாயி கைது செய்யப்பட்டாள். தியாகி பழனிசாமி மகன் வாத்தியார் குமரேசன் முக்கிய சாட்சியாகிறார். பத்திரிகையில் தலைப்புச் செய்திகள் பரபரப்பாக வெளியாயின. லாக்கப்பில் இருந்த பூவாயியை ஜாமீனில் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் குமரேசன். ஆனால் கொலை வழக்கு என்பதால் ஜாமீன் வழங்கப்படவில்லை. அந்த குடிசை போலீஸ் வசம் வந்துவிட்டது. நடு வீதிக்கு வந்துவிட்டான் சகாதேவன். வா, வீட்டுக்கு போகலாம். குமரேசன் தான் அழைத்தார். சகாதேவன் பதில் சொல்லாமல் குமரேசனை பின்பற்றி நடந்தான். அது மாலை வேளை. பள்ளிக்கூடத்தில் யாரும் இல்லை. அவர் எதிரே கை கட்டி குனிந்த தலையோடு நின்றான் சகாதேவன். நீ எதுக்கு வருத்தப்படணும்? நான் இல்லையா உனக்கு? சொல்லுப்பா, நீ நல்லா படிச்சு சமூகத்துல ஒரு பெரிய நிலைக்கு வரணும்னு உங்க ஆத்தா ஆசைப்பட்டு தானே நீ செஞ்ச கொலைய தன் தலைமையில அதை போட்டுக்கிட்டா? தாய்க்கும் பிள்ளைக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இவருக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு பாக்குறியா? இதை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா நான் ஆசிரியர் தொழிலுக்கே அருகதை இல்லாதவ. அதுவரை அடக்கி வைத்திருந்த சகாதேவன் உடைந்து போய் அழத் தொடங்கினான். அவனை தன் மடியில் சாய்த்து கொண்டு அவன் அழும் வரை அழட்டும் என்று விட்டுவிட்டார். தெளிந்து எழுந்தான் சகாதேவன். உனக்காக உங்க அம்மா செஞ்ச தியாகம் சாதாரணமானதில்ல. அது எப்பவும் உன் மனசுல இருக்கணும். அது செயல்ல வெளிப்படணும். செயல்னு நான் சொன்னது உன் படிப்ப, கடுமையான உழைப்ப. உங்க ஆத்தாளை பார்த்தா பாரதியாரோட பராசக்தி சுரூபந்தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஐயா, அம்மாவுக்கு தூக்கு தண்டனை தந்துருவாங்களா? நிச்சயம் தரமாட்டாங்க. ஒரு குடிகாரனை தொல்லை தந்த அயோக்கியனை அழிச்சிருக்கா பூவாயி. ஆனாலும் அது கொலை குற்றம்தான். அதனால சில வருஷங்களுக்கு சிறை தண்டனை நிச்சயம். அவள் விடுதலையாகி வெளியே வரும்போது நீ நிமிர்ந்து நிற்கணும். அவ பட்ட பாட்டுக்கு அப்பதான் பலன். இப்ப என்னோட புறப்படு. குமரேசன் வீட்டுக்குள் நுழைந்தார் சகாதேவனுடன். தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தான் சகாதேவன். சாரதா நிஷ்டூரமாக நின்றாள். அம்மாவை அழைத்து சகாதேவனை வீட்டுக்குள் அழைத்து போகச் சொன்னார் குமரேசன். ஒரு கொலகாரி பெத்த பிள்ளைக்கு இந்த வீட்டில் இடமில்ல, நீ வந்த வழியே போகலாம் என்றபடி சாரதா எதிரே வந்து நின்றாள். மாமியார் வந்தாள். கொஞ்சம் மனுஷத்தன்மையோடு நடந்துக்கோ சாரதா. நீயும் ஒரு தாய், இரண்டு பிள்ளைங்களை சுமந்து பெத்தவ. ஒரு புள்ள வீதியில அனாதையா நிக்குது, அதுக்கு ஆதரவு காட்டுறது தப்பா? புரிஞ்சுக்காம பேசாத. புரிஞ்சுதான் பேசுறேன். இந்த பையன்கிட்ட மட்டும் என்ன இத்தனை அக்கற? ஒரு பரிதாப உணர்வு தான். இல்ல, ஊர்ல வேற மாதிரி பேசுறாங்க. கூலி வேலை செஞ்சவளை பள்ளிக்கூட ஆயாவாக்கினது நீங்க, அதனால அவளை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதா பேசிக்கிறாங்க. கால்களை உதைத்து கொண்டான் சகாதேவன். சவாஷ், சாராயம் குடிச்ச பூவாயி புருஷனை விட குடிக்காத நீ கேவலமா சிந்தனை பண்ற, ரொம்ப கேவலமா இருக்கு. அவன் உள்ள போனா நானும் என் பிள்ளைங்களும் வெளியே போயிடுவோம். புறப்படு உடனே. அந்த பதிலை சாரதா எதிர்பார்க்கவில்லை. என்னையா போக சொல்றீங்க? நான் சொல்லல, போறேன்னு சொன்னவ நீ. நான் தடுக்கல. இதப்பார், வாழ்நாள் முழுக்க உன் வார்த்தைகளால குட்டுப்பட்டு நான் குள்ளமாக தயாரா இல்ல. புரியுதா? இந்த பையன் நல்லவன். நீ சம்மதிச்சா நம்ம பிள்ளைகள் கூட ஒருத்தனா வளருவான். நீ மறுத்தாலும் இவனை ஆளாக்க என்னால முடியும். தேச விடுதலைக்காக பாபுஜி பட்ட அடிகளை விட தனி மனித விடுதலைக்காக நான் ஒன்றும் பட்டுட போறதில்ல. அவரை விட சிரிச்ச முகத்தோட காரியங்களை ஒப்புக்க எந்த மனிதனும் இந்த பூமியில இனி பிறக்கவும் போறதில்ல. போடி சடார் என உள்ளே போய்விட்டார். நீ உள்ளவா கண்ணு? அம்மா சகாதேவனை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றாள். மிக பெரியதாக காந்திஜி படம் ஒன்றும்
அருகில் சற்று சிறியதாக தியாகி பழனிச்சாமியின் படமும் மாட்டப்பட்டு மாலையிடப்பட்டிருந்தன. கிழக்கு சுவரில் வந்தே மாதரம் பச்சை நிற எழுத்துக்களில் பளபளத்தது. மற்றபடி மிக மிக எளிமையாக இருந்த அறை அது. அந்த அம்மாவும் வெள்ளை நிறத்தில் கதர் சேலைதான் அணிந்திருந்தாள். படிய வாரி முடியப்பட்ட கூந்தல், புருவ மத்தியில் ஒரு திருநீற்று கீற்று, களை பொருந்திய கனிவான முகம். உங்களை நான் என்னன்னு கூப்பிடணும்? உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிடு சாமி. பாட்டின்னு? அதுக்கென்ன, தாராளமாக கூப்பிடு. பாட்டி, காந்தி காலம் தொட்டு நடந்த அரசியல் நிகழ்ச்சிகளை எல்லாம் எனக்கு சொல்லி தருவீங்களா? பாடத்தை தவிர எதுலேயும் கவனம் கூடாதுன்னு ஐயா சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இதையெல்லாம் தெரிஞ்சிக்க ஆசை. உங்கள் தாத்தா படித்த புத்தகங்கள் நிறைய பெட்டியில் இருக்குது, எடுத்து படிக்கிறியா? கொடுங்க பாட்டி. அந்த ட்ரங்க் பெட்டியை தூசி தட்டி திறந்தாள் பாட்டி. கரப்பான் குதித்து ஓடியது. உலக அரசியல் மேதைகள் உருவாக்கிய அரசியல் சட்டங்கள் என்ற புத்தகங்கள் பெரிய அளவில் இருந்தன. சிறையில் இருந்த சமயம் இந்திரா காந்திக்கு நேருஜி எழுதிய கடிதங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போனது. குமரேசன் உள்ளே நுழைந்தார். அவன் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்தார். இதெல்லாம் இப்பவே படிக்க போறியா சகா? ஆனா படிப்புல மட்டும் உன் கவனம் சிதறக்கூடாது. ஆமா, சிதறாதுங்க ஐயா. நிறைய படிச்சா தானே உலக ஞானத்தை வளர்த்துக்க முடியும். குமரேசனுக்கு பெருமையாக இருந்தது. அருகில் வந்து அவனை தன்னோடு சேர்த்து இருக அணைத்து கொண்டார். பாட்டி கோயிலுக்கு போய்விட்டாள். நாட்டாண்மை அழைப்பதாக யாரோ சொல்ல குமரேசனும் போய்விட்டார். டை, இங்கே வாடா, சாரதா அழைத்தாள். அம்மா, பாத்ரூம்ல பாத்திரங்கள் நிறைய இருக்கு, போய் தேய்ச்சு வை. நாளையிலிருந்து எங்கள் துணிமணிகளை எல்லாம் நீ தான் தோச்சு போடணும். சரிங்கம்மா. நான் சொல்லி நீ செய்யறதா வாத்தியாருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிட்டா இந்த வீட்டில் நீ ரொம்ப நாள் இருக்க முடியாது. புரியுதா? சரிம்மா. விறுவிறுப்பாக வேலையை தொடங்கிவிட்டான் சகாதேவன். திரும்பி வந்த குமரேசன் கால் கழுவ கிணற்றடிக்கு வந்தவர் அதிர்ந்து போனார். உன்னையார் இதெல்லாம் செய்ய சொன்னது? எழுந்துரு. உழைக்காம சாப்பிட எனக்கு பிடிக்கலிங்க, மனசு இடம் தரல. அதனால நானா தான் அம்மா கிட்ட கேட்டு வாங்கி செய்கிறேன் ஐயா. அன்றிலிருந்து தொடங்கியதுதான். வீட்டில் ஏறத்தாழ எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தான். சாரதா மூச்சுக்கு 300 வசவை அள்ளி தெளித்தாலும் அத்தனையும் அர்ச்சனை பூக்கள் என்று பூரிப்புடன் ஏற்றுக்கொண்டான். ஏராளமாக பொது அறிவு நூல்கள் படித்துவிட்டு அவன் கேட்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய முடியாமல் குமரேசன் உட்பட ஆசிரியர்கள் தடுமாறி போனார்கள். அதற்குள் பூவாயியின் வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை நடக்கத் தொடங்கிவிட்டது. அது முடிய 7-8 மாதங்கள் பிடித்தன. 7 கடுங்காவல் தண்டனை அளிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டது. குமரேசன் போய் பார்த்துவிட்டு வந்தார். நீ வாசகா, உங்க அம்மாவை பார்க்க வேண்டாமா? வேண்டாம் சார். ஆத்தாள ஜெயில கம்பிக்கு பின்னால பார்த்தா என் மனசு பதறும். அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் கண் முன்னால அந்த காட்சி தான் நிற்கும். மனசு பலவீனப்படும், கவனம் செதறும். ஆத்தா செஞ்ச இந்த தியாகம் எல்லாம் எதுக்காக? எனக்காக. நான் படிச்சு உயரணும் தானே, அந்த ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டாமா? அயர்ந்து போனார் குமரேசன். சரி சகா, நீ வர வேண்டாம். பிறகென்ன, நாட்கள் வேகமாக வளரத் தொடங்கின. பள்ளி இறுதி தேர்வை எழுதிவிட்டான் சகாதேவன். அப்போது அவனுக்கும் அந்த வீட்டில் ஒரு மரியாதை உருவாகிவிட்டது. சிதம்பரமும் பாரதியும் அண்ணா அண்ணா என்று அழைத்தபடி அவனை மிகவும் நேசிக்கத் தொடங்க, பாட்டி உடல்நலமில்லாமல் படுக்கையில் விழுந்துவிட, சகாதேவன் இல்லாமல் ஒரு வேளையும் வீட்டில் ஓடாது என்ற நிலை சாரதாவுக்கும் தோன்றிவிட்டது. அன்று பள்ளி இறுதித் தேர்வின் முடிவுகள் வரும் நாள். வாசலில் கார் வந்து நின்றது. குமரேசன் எழுந்து வந்தார். காரை விட்டு இறங்கி இருவர் உள்ளே நுழைந்தார்கள். யாருங்க சகாதேவன்? உள்ள இருக்கா. நீங்க யாரு? கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கோம். சகாதேவன் மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கான். விவரத்தை சொல்லி வாழ்த்திட்டு அவனோட உயர்கல்வி தொடர்பாக விவாதிக்கவும் தான் வந்திருக்கோம். அரசாங்கம் அவன் படிப்பு செலவை ஏற்றுக்க தயாராக இருக்கு. சகாதேவன் வெளியில் வந்தான். அவர்கள் வாழ்த்தினார்கள். சற்று நேரம் அவனுடைய எதிர்காலம் பற்றி விவாதித்துவிட்டு அவர்கள் போய்விட்டனர். குமரேசன் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். சகாதேவனை நெருங்கி அவன் முகவாயை தன் கைகளில் ஏந்தி கொண்டார். நீ சாதிச்சிட்ட கண்ணா. அவர் காலில் விழுந்தான் சகாதேவன். சாதிச்சது நான் இல்லை, நீங்கதான்.
இந்த பெருமை முழுக்க உங்களைத்தான் சேரணும். இல்லை கண்ணா, நான் சொந்தம் கொண்டாட முடியாது. அதற்கு உரிமையானவள் உன்னை பெத்தெடுத்த அந்த பத்தினி தெய்வந்தான். அவ செஞ்ச தியாகந்தான் உன் வளர்ச்சிக்கு வேர். உடனே உன் வாயால இந்த சந்தோஷத்தை, உன் வெற்றிய அவளுக்கு தெரியப்படுத்தணும். புறப்படு சகா. சரிங்கய்யா. சகாதேவனும் அவரும் வாசலுக்கு வர ஒரு ஜீப் வந்து நின்றது வாசலில். இரு சென்ட்ரிகள் இறங்கி வந்தார்கள். குமரேசன் வாத்தியார் வீடு இதுதானே? நான் தான் குமரேசன். என்ன விஷயம்? கொஞ்சம் முன்னால பூவாயிங்கிற அம்மா. பூவாயிக்கு என்னாச்சு? குமரேசன் பதறினார். மாரடைப்புல மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஆத்தா! சகாதேவனின் அலறல் அந்த பிரதேசத்தையே கிடுகிடுக்க வைத்தது. அத்தியாயம் 5. குமரேசன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன். மெலிதாக பெருமூச்சு விட்ட குமரேசன் எழுந்து போய் ஒரு பானையிலிருந்து நீர் எடுத்து பருகிவிட்டு வந்தார். எஸ்பி உள்ளே வந்தார். ஜெகன் வாங்க என்னோட. ஜெகன் எழுந்து சூப்பரன் பின்னால் போனான். 10 நிமிடங்களில் திரும்பி வந்தான். பின்னால் அந்த இன்ஸ்பெக்டரும் வந்தார். இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா அது சரியில்லை ஜெகன். நீங்க இப்ப இருக்கிற இடம் ஜெயில். நீற்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட வேற ஆளை நீங்க பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர். நாங்க தந்தது மகஜர். உங்ககிட்டேருந்து கைப்பற்றின பொருளுக்கான பட்டியல் அது. அந்த மகஜரே இல்லீகல். எப்படி சொல்றீங்க? இந்தியன் பீனல் கோட் 236 எடுத்து பாருங்க, தெரியும். அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நொடி வெளிறிவிட்டார். மற்ற கைதிகள் ஒரு லயிப்புடன் ஜெகனை பார்த்தார்கள். இன்ஸ்பெக்டர் சுதாரித்து கொண்டார். ஜெகன் நீங்க குற்றவாளி. சாரி இன்ஸ்பெக்டர். சார்ஜ்ஷீட் தயாரித்து ட்ரையல் நடத்தி என் மேலே உள்ள குற்றங்கள் சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்டாதான் நான் குற்றவாளி. ஆனால் நாங்கள் நினச்சா உங்கள் ஜாமீனை இன்னும் இழுக்க முடியும். அதுக்கு சட்டத்தில் ஒரு எல்லை உண்டு. அதுக்கு எப்படி ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போகிறதுன்னு எனக்கு தெரியும். ஜெகன் குமரேசனின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். சட்டம் தெரியலன்னா சாப்பிட்ருவாங்க சார். சரி, இதுவரைக்கும் கேட்கல, இப்போ கேட்குறேன். உன் மேலே உள்ள வழக்கு என்ன? 7-8 சார்ஜுகள்னு முன்னையே சொன்னேனே சார். சரி, உன் பக்கத்தில் நியாயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஜெகன்? அவன் மௌனமாக இருந்தான். நீ சொல்ல இஷ்டப்படலைன்னா சொல்ல வேண்டாம், நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். சொல்கிறேன் சார், எல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் முழுசும் சொல்லிடுங்க. பாதியில் நிறுத்தின உங்கள் கதையை முழுக்க சொல்லிடுங்க. ஆ, எங்கே நிறுத்தின? ஜெயிலில் இருந்த ஆத்தா செத்து போச்சு. தன்னோட மிகப்பெரிய வெற்றியை சகாதேவன் பகிர்ந்துக்க அவனை பெத்தவோ உயிரோடு இல்லை. ஆமாம் ஆமாம் சார். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு ஜெகன். எத்தனை உருக்கமான உறவுகள், இணக்கமான இதயங்கள் உங்களை சுற்றி. உங்களால் அத்தனை அற்புதமாக உருவாக்கப்பட்ட அந்த சகாதேவனா இந்த அமைச்சர் சகாதேவன்? ஆமாம்ப்பா, அவனே தான். நீங்கள் உயிரையே வச்சிருந்த அவரையா நீங்களே கொலை செய்ய முயற்சி எடுத்தீங்க? ஏன் சார்? மனிதனுக்கு பருவத்துக்கு பருவம் மாற்றங்கள் உண்டு ஜெகன். பிறந்த உடனே பல் முளைக்கிறதில்ல. பல் முளைச்ச பின்னாலும் சொல் முளைக்க தாமதமாகுது. மீசை அரும்பின பின்னால தான் ஆசை அரும்புது. புதுசு புதுசாக முளைக்குது. அப்படி முளைக்கும் போது இன்னொரு முகமும் கண்ணுக்கு தெரியாம மனிதன்கிட்ட வளர்ந்துக்கிட்டே வருது. அதில் சில சமயம் நிஜ முகத்தை நெடலாக்கி தான் விஸ்வரூபம் எடுத்துருது. சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார் குமரேசன். கண்களை மூடிக்கொண்டார். காலடியில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கும் சகாதேவன் நிரம்பினான் நெஞ்சு முழுக்க. ஐயா, நான் அனாதை ஆயிட்டேன். நான் பாவி ஐயா. எத்தனை பெரிய வெற்றி எனக்கு, அதை கேட்க ஆத்தா இல்லையே. சரிப்பா, நல்லதை கேட்க அவங்களுக்கு கொடுப்பனை இல்லை. நான் இருந்தே பயன் இல்லைங்க ஐயா. அசட்டுத்தனமாக பேசாத சகா. உன் பெருமையே இனிதான் பூமிக்கு தெரிய போகுது. அரசாங்கமே செலவு செஞ்சு உன்னை அயல் நாட்டுக்கு அனுப்ப சித்தமாக இருக்கு. நீ அந்த பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு திரும்பி வந்தா யாருக்கு பெருமை? ஐயா, உங்கள் ஆத்தாளுக்கு தான். பாபுஜி சுதந்திரம் வாங்கி தந்தார். அதை அனுபவிக்க இருந்தாரா? பெரியவங்க பெருமைக்குரியவங்க நிலையெல்லாம் அதுதான். நீ ஒரு நல்ல குடிமகனாக உருவானா அந்த பெருமை உன்னை பெத்த பூவாயிக்கு தானே. இந்த மண்ணில் அவ புகழ உன் உழைப்பால் செதுக்கு. இருந்து சாதிக்க முடியாததை தெய்வமாகி அவ தேடிக்கட்டும். வேர்கள் வெளியில் தெரியறதில்ல. உன் மூலமாக உன் வேரோட பெருமை வெளியில் தெரியற நாள் ஒன்று வரும். ஐயா, நான் அயல் நாட்டுக்கு போக விரும்பலை. சகா, என்ன உளர்ற? எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு வரும்? வந்ததை இழக்க பைத்தியமா உனக்கு?
அங்கே போய் படிச்சுட்டு வந்தான், அதனால தான் இத்தனை அறிவு அவனுக்குன்னு ஒரு பேச்சு வரணுமா? அங்கே போனாதான் அறிவு வளருமா? இந்த நாட்டில் வேர் பிடிச்ச செடிகளை பறித்து வேற தேசத்தில் நட என்னையா உரிமை நமக்கு? குமரேசன் சிலிர்த்து போனார். என் தேசத்தை விட்டுட்டு போக நான் விரும்பலை. என் உயர்கல்விக்கான வசதிகளை அரசாங்கம் எனக்கு இங்கேயே தரட்டும். தருமா ஐயா? சகா, சமுதாயத்தில் எந்த இளைஞனும் கேட்காத கேள்விகளை இப்போ நீ கேட்டிருக்க. ஐயா, சுதேசி துணிகளை எரித்து போராட்டம் நடந்திருக்கு. நம்ம சுதந்திர வேள்வியில் அது ஒரு முக்கிய அங்கம். அந்த போரில் துணிகளை மட்டும்தான் நம்மால் எரிக்க முடிஞ்சுது. ஆனால் நெஞ்சில மூண்ட சுயநல குப்பைகளை எரிக்க யாருக்குமே துணிச்சல் வரலை. உனக்கு இப்போ அது வந்திருக்கு. என் ரத்தத்தில் பிறந்த சிதம்பரமும் பாரதியும் இத்தனை தீர்க்கமாக ஆழமான தேசப்பற்றோடு இருப்பாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் நீ இருக்க, அதனால தான் தெய்வம் உன்னை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருக்கு. நான் சம்பந்தப்பட்ட கல்வியாளர்கள் கூட இது தொடர்பாக பேசுகிறேன். அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் விளக்கி நீண்ட கடிதமாக எழுதுகிறேன். இந்திய அரசாங்கத்தில் நிச்சயம் உன் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். உன் விருப்பங்கள் நிறைவேறும் தம்பி. குமரேசன் கடிதங்கள் தயாரித்து கல்வி அமைச்சர், மாவட்ட ஆட்சியாளர்கள், ஆளுநர் என்று சகல உயர்மட்ட பதவியில் இருந்தவர்களுக்கும் அதன் நகல்களோடு அனுப்பி வைத்தார். அதற்குள் நகரத்தின் முக்கிய கல்லூரிகள் சிலவற்றிலிருந்து கடிதங்கள் வந்தன. எல்லோருமே இடம் தர தயாராக இருப்பதாக பதில் அனுப்பியிருந்தார்கள். மருத்துவக் கல்லூரியில் அனுமதி தருவதாக வந்த கடிதம் குமரேசன் கையில் இருந்தது. டாக்டருக்கு படிக்கிறியா சகா? நீங்க படிக்க சொன்னா படிக்கிறேன். சரி, இப்போ நீ மருத்துவக் கல்லூரியில் சேரு. அப்புறமா உன் சிந்தனைகளை ஊரறிய உரக்க சொல்ல முயற்சி செய்வோம். பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிற. படுக்கையில் இருந்த பாட்டி அவன் சிரம் தொட்டு அழுத்தினாள். சாரதாவும் அவன் முதல் மாணவனாக தேறியதிலிருந்து தன் பழைய கோபதாபங்களை, வெறுப்புகளை விட்டொழித்து அவனிடம் வாஞ்சையாக பழகத் தொடங்கிவிட்டாள். குழந்தைகள் இருவரும் என்றுமே அவன் பக்கம்தான். அவனுக்குரிய உபகாரச் சம்பளம் முன்னதாகவே கைக்கு கிடைத்துவிட மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விட்டான். முதல் நாள் அனாட்டமி ஹால். மனித உடல்கள் வெள்ளை துணி போர்த்தி மாணவர்களின் கல்விக்காக காத்திருக்க மின் குளிரூட்டப்பட்ட அந்த அறைக்குள் மாணவர்களுடன் நுழைந்தான் சகாதேவன். குழுக்களாக மாணவர்கள் பிரிந்து தனித்தனி உடல்களை தங்கள் வசம் வைத்திருக்க பேராசிரியர் வந்துவிட்டார். தொடங்கலாமா? ஆங்கிலத்தில் கேட்டார். மாணவர்கள் தலையசைக்க துணி விலக்கப்பட்டது. ஒரு ஆங்கிலோ இந்திய ஆணின் உயிரில்லாத உடையில்லாத உடல். சார், ஒரு நிமிடம். என்ன சகாதேவன்? முதன் முதலாக மருத்துவம் படிக்க வந்திருக்கோம். பிரிட்டிஷ்காரங்கிட்டிருந்து விடுதலை வாங்கி சுதந்திர இந்தியாவில் படிக்க வந்த மாணவர்களுக்கு ஒரு இந்தியர் உடம்பு கிடைக்கலையா? எங்கள் கல்விக்கு ஒரு இந்தியன் உதவட்டுமே. இந்த உடம்பு வேண்டாம், எடுத்துட்டு போக சொல்லுங்க. பேராசிரியர் புருவம் சுருக்கினார். வாட் இஸ் திஸ்? உடம்பு எதுவானா என்ன? உனக்கு தேவை ஹியூமன் அனாட்டமி. அது இந்தியனோ வெள்ளையனோ எல்லோருக்கும் பொதுதான். உன் கல்வியை எங்கேருந்து நீ தொடங்கினா என்ன? சார், நமக்கு வேண்டியது ஒரு பிடி சோறு. அதை யார் தந்தா என்னன்னு காந்தியும் மற்ற தலைவர்களும் நினைச்சிருந்தா இப்போ சுதந்திர இந்தியாவில் நம்மால் வாழ முடியாது. ரிடிகுலஸ். விடுதலைக்கும் அனாட்டமி படிப்புக்கும் என்னப்பா சம்பந்தம்? நிச்சயமாக உண்டு. எங்களுக்கு இந்திய உடம்பு தான் வேணும். இவன் குரல் கொடுக்க இன்னும் சில மாணவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். நோ, இது முறையில்லை. டீன்கிட்ட நாம் புகார் செய்ய வேண்டி வரும். செய்யுங்க. படிக்கிற மாணவனுக்கு அவனோட கல்விக்கு இன்னது வேணும்னு சொல்கிற சுதந்திரம் கூட இல்லைன்னா இந்த விடுதலை எதுக்கு? சகாதேவனின் கருத்துக்களில் உடன்பாடு இருந்ததோ இல்லையோ தெரியாது. மற்றவர்களுக்கு ஒரு கலவரம் என்றதும் கொஞ்சம் ருசியாக இருந்தது. அத்தனை மாணவர்களும் அந்த வகுப்பை விட்டு வெளியே வந்துவிட சற்று நேரத்தில் டீன் 4-5 மாணவர்களை மட்டும் அழைத்தார். குறிப்பாக சகாதேவன். அவரது அறைக்குள் நுழைந்தார்கள். இதில் யார் சகாதேவன்? நான் தான் சார். நீ தான் இதுக்கு வேறா? இந்தியன்தான் எங்கேயோ எதுலேயோ வேறா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் சார் நான். வெல், உன் தாய்மொழி என்ன? தமிழ். மருத்துவத்தை எந்த மொழியில் படிக்கிறதா உத்தேசம்? ஆங்கிலத்தில் தான். ஏன் தமிழில் படிக்க முடியாதா உன்னால? தமிழில் அதுக்கான வசதி வாய்ப்புகள் இன்னும் வரல சார். அதாவது ஆங்கிலேயன விரட்டின உங்களால் ஏன் ஆங்கிலத்தை விரட்ட முடியல சார்? அது வந்து பதில் இல்லை உன்கிட்ட.
உன்கிட்ட மட்டுமல்ல, யார்கிட்டையும் அதுக்கான பதில் இல்லை. ஏன்னா உங்க மொழி மாநில மொழி, அதிகபட்சம் இந்திய மொழி. ஆனா ஆங்கிலம் உலக மொழி, அது நமக்கு இன்னும் கூட அவசியமா இருக்கும். சார், ஆங்கிலேயன் ஒரு இனம், அவன்கிட்ட இந்தியா அடிமைப்பட்டு கிடந்ததுல எனக்கு உடன்பாடு இல்லைதான். அவனை வெறுக்கலாம், அவன்கிட்ட உள்ள நல்லவற்றை வெறுக்கிறது அறிவுடைமை ஆகாது. மேலும் நாமெல்லாம் நல்ல விதமா வாழணும்னா எதையும் கூறு போட்டு பார்க்கற குணம் கூடாது தம்பி. உலக மொழிய விளக்க நினைச்சு இப்போ உலக இனத்திலேருந்து பிரிஞ்சு நிற்போம். கொஞ்ச நாள் இந்தியன்னு சொல்லி வருவோம், அப்புறம் மாநில ரீதியா பிரிஞ்சு அந்த வட்டாரக்காரன்னு பிரிவினை பேசுவோம். மாநிலம் நகரமாகும், நகரம் ஊராகும், ஊர் வீடாகும், வீட்லேயும் பிரிவினை உண்டாக்கி இதுதானா ராஜா இந்திய ரத்தம்? யோசனை செஞ்சுப்பார். அவன் பேசவில்லை. போங்க எல்லாரும், உங்களுக்கு முக்கியம் கல்வி, அது வரக்கூடிய திசை எதுன்னு பார்க்கறது உங்க வேலை இல்லை. மாணவர்களுக்கு படிப்புல மட்டுமே கவனம் இருந்தா போதும், புரியுதா? போங்க போங்க. மாணவர்கள் கலைந்தார்கள். ஒரு பத்திரிகைக்காரர் சகாதேவனை தனியாக அழைத்து கொண்டு போனார். என்ன தம்பி விவகாரம்? சகாதேவன் சொல்லத் தொடங்கினான். சுயநல விதை ஒன்று பூமியில் விழுந்தது அப்போதுதான். அத்தியாயம் 6. ஸ்டெத்தஸ் சகிதம் வெள்ளைக்கோட்டை தோளில் போட்டுக்கொண்டு புத்தகங்களோடு படியிறங்கினான் சகாதேவன். சகா, ஒரு நிமிஷம். குமரேசன் குரல் கொடுத்தார். என்னையா? சேர்ந்த முதல் நாளே கல்லூரியில் ஏதோ விவகாரம் செஞ்சிருக்க டீன் கூப்பிட்டு நிதானமாக பேசியிருக்கார். எங்கிட்ட நீ சொல்லலை. அப்புறமும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. உன்னால முதல் நாளே பிரச்சனைன்னு பத்திரிகையில் வேற எழுதியாச்சு. படிக்க வந்த மாணவர்களை நீ தூண்டி விட்டு கலகம் பண்ணுறதா புகார் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. என்னப்பா இதெல்லாம்? கல்வி அடிப்படை உரிமை இல்லையா? அது தொடர்பான சலுகைகள் நமக்கு தரப்பட வேண்டாமா? வேணும்தா. அதை கேட்கவும் ஒரு வரைமுறை உண்டு. நீ கேட்டதையெல்லாம் உடனே தர அரசாங்க கஜானா நிரம்பி வழியல. மாணவர்களுக்கு அவசியம் கல்வி. உள்ள செய்திகளை கொண்டு உன் உழைப்புல முன்னேறு. அரசியல் உனக்கு எதுக்கு? அப்படின்னா ஊமையா இருக்க சொல்றீங்களா? இல்ல, பிறந்த குழந்தை உடனே பேசினா சந்தோஷம் தோணாது, பயம்தான் வரும். படிக்கிற கட்டத்துல உள்ள நீ எல்லாம் மணல பருவத்துல இருக்க. பொறுப்புகளை சுமக்கிற குடிமகனா உருவாகும் போது உன் கோரிக்கைகளை நியாயமா வெளிப்படுத்து. நீ போகலாம். இதுக்கு மேல எந்த புகாரும் எனக்கு வராதுன்னு நினைக்கிற. சகாதேவன் ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டான். கல்லூரிக்கு சென்ற சகாதேவன் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் ஆவேசமாக அரசாங்கத்தின் போக்கை விமர்சனம் செய்து கொண்டிருந்தான். வாசலில் கார் வந்து நின்றது. ஒரு வேட்டி கதர் ஜிப்பாவுடன் இருந்த ஒருவர் இறங்கி இவர்களை நோக்கி வந்தார். இங்க யாரு சகாதேவன்? நான் தான். தலைவர் உன்னை பார்க்க விரும்புறார் தம்பி, கையோட கூட்டிட்டு வர சொன்னார். யார் தலைவர்? அப்படி யாரும் எனக்கு இல்லையே. மறுக்கொழுந்து கட்சியோட தலைவருப்பா. அவர் என்ன எதுக்கு வர சொல்றார்? போய்தான் பாரு, மரியாதையா நடந்துக்கோ. பெரிய அரசியல்வாதி அவர். ஆளுங்கட்சியே அவரோட ஒவ்வொரு அசைவுகளையும் கூர்ந்து கண்காணிக்குது. காரில் சகாதேவன் ஏறிக்கொள்ள அது நகர்ந்தது. தலைவரின் பங்களா வாசலில் நின்றது. கட்சிக்காரர்கள் பலர் காத்திருந்தார்கள். சகாதேவனை உள்ளே அழைத்து போனார்கள். 10 நிமிடங்கள் காத்திருக்க வைத்தார்கள். வரச் சொல்றார் தலைவர். சகாதேவன் எழுந்து போனான். கதவை தட்டினான். உள்ள வரலாம். நுழைந்தான். அந்த தலைவருக்கு வயது 50க்கு மேல் இருக்கும். உடன் ஒரு உதவியாளர் இருந்தார். வா தம்பி, அப்படி உட்கார். எதிரே உட்கார்ந்தான் சகா. உன்னை பத்தின செய்திகள் அப்பப்ப சுடச்சுட வந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஆளக்கூடிய அரசாங்கத்தை கடுமையா விமர்சனம் பண்ண ஒரு துணிச்சல் வேணும் இந்த சின்ன வயசுல. நிஜத்தை சொல்ல என்ன பயம்? அதுக்கு வயசு தடையில்ல. நிஜமே பயந்தான் தம்பி அரசியல்வாதிகளுக்கு. சகாதேவன் பேசவில்லை. கல்விக்காக நிறைய கோரிக்கைகள் எழுப்புற நீ, அதெல்லாம் கிடைக்கும்னு நம்புற. வாங்கி தர்றதா பெரிய பெரிய உறுதிமொழிகள் சொல்லுவாங்க ஆட்சியாளர்கள். நீ கேட்டா இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஏ, அதான் அரசாங்கம். மக்களுக்காக நடத்தப்படுறது தான் ஆட்சி. அந்த மக்கள்ல நானும் ஒருவன். எனக்கு நன்மை கிடைக்க வேண்டாமா? சுதந்திரம் வாங்கியும் இன்னும் இருட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்படி சொல்லாத. ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கினோம், இன்னும் விடியலன்னு சொல்லு. ஏன் விடியல? நேரா விஷயத்துக்கு வர. உன்கிட்ட கோபம் இருக்கு, ஆக்ரோஷம் இருக்கு, வயசு தந்த வாலிப மிடுக்கு நிறையவே இருக்கு.
உன் பேச்சில் வசீகரம் இருக்கு. அதனால தான் மாணவர்கள் உன்னை சுற்றி நிற்கிறாங்க. நாளைக்கு மக்கள் நிற்பாங்க. மாணவர்கள் நின்னா இளைஞர்களுக்கு நீ தலைவன், மக்கள் நின்னா மாநிலத்துக்கே தலைவன். புரியுதா? எங்க கட்சி பிரதான எதிர்கட்சின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம். அதோட இளைஞரணி தலைவனா உன்னை நியமிக்கலான்னு இருக்கேன்னா. ஐயா, எனக்கு அரசியல் தெரிய வேண்டாம். உன் கருத்துக்களை ஆவேசமா மக்கள் மன்றத்தில் நீ வச்சாலே போதும். நியாயமா கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கலங்கிற உன் கோபத்தையே ஊதி ஊதி பெருசாக்கு. அதோட மறுபெயர் தான் அரசியல். அவர் அவனை ஊதிவிட்டு உசுப்பிவிடத் தொடங்கிவிட்டார். இயல்பாகவே குடியிருந்த ஆவேசம், துள்ளும் வயது, அனுபவ பற்றாக்குறை எல்லாமாக சேர்ந்து அவனை ஆட்டி படைக்க உற்சாகமாக அவரை பார்த்தான். நான் ஒப்புக்கிறேன், ஆனா என் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது. என் லட்சியம் ஊரும் உலகமும் மெச்ச உயர்ந்து காட்டணும். என் தாயோட கல்லறையில் நான் கற்ற கல்வியை காணிக்கையா கொண்டு போய் வைக்கணும். நீ படிப்பு தொடரு, ஆனா உன் லட்சியங்களை 5 வருஷம் 6 வருஷம்னு அணை போட்டு நிறுத்தாத. பொறுப்பை ஒப்புக்கிறியா? ஐயா, அதுக்கு முன்னால குமரேசனை கேட்கணுமா? என் மனசை எப்படி உங்களால் படிக்க முடிஞ்சுது? அதனால தான் ஆளுங்கட்சி கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு இருக்கேன். குமரேசன் தானா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீயா இதை பற்றி அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். காரணம், ரகுபதி ராகவ ராஜாராமோ மூவர்ண கொடியும் கைத்தறியும் தாமிர பட்டயமும் தவிர குமரேசனுக்கு வேற என்ன தெரியும்? ஐயா, நீ கோபப்படாத சகா. காந்தி விடுதலை வாங்கி தந்தார், ஒப்புக்கிறேன். அதையே பேசிட்டு எத்தனை காலம் நடக்கிறது? சுதந்திரத்தையே அடிமையாக வச்சிருக்கிற அரசாங்கத்தை தட்டி கேட்க ஒரு தாமர பட்டயம் போதுமா? அதனால நீயா சொல்லாத, காலம் வரும்போது தெரிஞ்சுக்கட்டும். சரியா, நாளை மறுநாள் என்னை வந்து பாரு. கட்சியில முக்கியமானவங்களை உனக்கு அறிமுகப்படுத்த போறேன். மேடை பேச்ச நீ இன்னும் வளர்த்துக்கணும். ஆகட்டும் ஐயா. சகாதேவன் வெளியே வந்தபோது வெயில் காணாமல் போய் மேகமூட்டம் இருந்தது. அது பிற்பகல் 3 மணி என்று சொல்ல முடியாத அளவுக்கு கருமை படர்ந்து மழை கொட்டும் என்று தோன்றியது. மனதிற்குள்ளும் இனம் புரியாத சங்கடம் நெளிந்தது. குமரேசன் கண்டிப்பா இதை எதிர்ப்பார். ஆனால் தலைவர் சொல்றத ஒதுக்கிட முடியுமா? எத்தனையோ மாணவர்கள் இருக்க என்ன தேர்ந்தெடுப்பானே? என்னிடம் பேச்சு வல்லமை இருக்கிறது. மாநிலத்தில் முதல் மாணவனாக தேறிவிட்டதால் கல்வியின் பலம் வேரோடி கிடக்கிறது என்று பலவாறாக எண்ணியபடி வீட்டுக்கு வந்துவிட்டான். 2 நாட்களில் தலைவரை மறுபடியும் சந்தித்தான். கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டான். எல்லோருமே இளைய சகோதரனைப் போல இவனை நடத்தினார்கள். அன்பாக இருந்தார்கள். சந்தோஷமாக இருந்தது. இளைஞரணி தலைவனாக தலைவர் முன்னிலையில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அன்று மாலை பதிப்பில் பத்திரிகைகள் அனைத்திலும் இவனது புகைப்படத்துடன் செய்தி வெளியாகிவிட்டது. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த குமரேசனிடம் சக ஆசிரியர் ஒரு நாளிதழை தந்தார். நான் இது மாதிரி கட்சி பத்திரிகைகளை படிக்கிறதில்லை. அதுவும் இல்லை, நியாயத்தின் கட்சினா. ஆனால் சகாதேவனை அப்படி வளர்க்கலையே நீங்க. ஏன், அவனுக்கு என்ன? இதை பாருங்க. அதை பிரித்து படிக்க தொடங்கிய குமரேசன் முகத்தில் ஈயாடவில்லை. உங்களுக்கே தெரியாதா இது? தெரியாது. என்னை கேட்காம சாக்கடையில் போய் விழுந்திருக்கான் சகாதேவன் என்று எண்ணியவராய் வீடு வந்து சேர்ந்தார் குமரேசன். என்னங்க என்றபடி அவர் அருகில் வந்தாள் சாரதா. என்ன சந்தோஷமா? என்னன்னு கேளுங்க, சீக்கிரம் சொல்லு. நம்ம பாரதி வயசுக்கு வந்துட்டா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன கேள்வி இது? ஒரு தகப்பன் கேட்குற கேள்வியா இது? பெருசா செய்யணும். இதை உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு 7 வாத்தியார் வீட்டில் எதுவும் ஆடம்பரமாக நடக்க முடியாதுன்னு ஊருக்கே தெரியும். உள்ளதை கொண்டு ஒப்பேத்து. முடியாதுங்க, ரொம்ப குறைச்சலாக செஞ்சாலே 500 ரூபாயாவது வேண்டாமா? நான் எங்கே போவேன் படத்துக்கு? சகாதேவன் வந்துவிட்டானா? கொஞ்சம் முன்னால் தான் வந்தான். நான் விவரம் சொன்னதும் சிதம்பரத்தை கூட்டிட்டு வெளியே போயிட்டான். எங்கே தெரியல. அந்த படவா ராஸ்கல் வரட்டும், 2ல் 1 கேட்குறேன் அவனை. குமரேசன் கொதித்தார். ஏன், என்ன தப்பு செஞ்சான்? அவன் வாயால அதை நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதோ அவனே வந்துட்டாங்க. சகாதேவன் கையில் ஒரு பொட்டலத்தோடு நுழைந்தான். ஐயா வந்ததோ உன்னைத்தான் கேட்டார். எங்க போன நீ? இது நல்லா இருக்கா பாருங்கம்மா. சாரதா வாங்கி கொண்டு பிரித்தாள். பளபளக்கும் அழகான விலை உயர்ந்த ஒரு பட்டுப்பாவாடை. பட்டுப்பாவாடை? ஆமா, தங்கச்சிக்கு தான்.
புட்டு சுத்தும் போது கட்ட வேண்டாமா? அவன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். அவர் ஒன்றும் பேசவில்லை. அவனையும் பட்டுப்பாவாடை பொட்டலத்தையும் மாறி மாறி பார்த்தார். பளார் என்று அறைந்தார் சகாதேவனை. அந்த நேரத்தில் அவன் கையிலிருந்து எகிரிய பட்டுப்பாவாடை சாரதாவின் காலடியில் வந்து விழுந்தது. அத்தியாயம் 7. சாரதா குனிந்து அந்த பட்டுப்பாவாடையை எடுத்தாள். ஏன் அவனை அடிச்சிங்க? அடிச்சா போதாதிரி, கொல்லணும் அவனை. சொல்லிட்டு தண்டனை கொடுங்க. அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அறை வாங்கிய கன்னத்தை பிடித்தபடி மௌனமாக நின்று கொண்டிருந்தான் சகாதேவன். இந்த படவா என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன, அரசியல் கட்சியில சேர்ந்திருக்கான். இளைஞர் அணி ஒண்ணுக்கு இவன் இப்ப தலைவன். அதுல என்ன தப்பு? தப்பு தாண்டி பெரிய தப்பு. இவனை தலைவனாக்கிய அந்த கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி. நான் எனதுன்னு சொல்ற அப்பட்டமான சுயநல கட்சி. தேசப்பற்று கொஞ்சமும் இல்லாத குறுகின கண்ணோட்டம் படைச்ச கட்சி. அதுல இவனை ஏன் சேர்த்தாங்க தெரியுமா? ஏன், கல்விய காரணமா வச்சு நம்ம அரசாங்கத்தை கண்மூடித்தனமா எதிர்க்கிறான் இவன். ஐயா, நீ பேசாதடா. உன் கோரிக்கைகள் ஆவேசமானவை. காலம் வரும்போது பேசலான்னு அன்னிக்கே நான் சொன்னேன். உன்னை ஆளாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்தவன்னா என்ன மதிக்காம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம ஒரு அரசியல் கட்சியில போய் நீ சேர்ந்திருக்க? உன் தாயோட லட்சியம் நிறைவேற குடும்ப உறவுகளை கூட உனக்காக நான் பகைச்சுக்கிட்டேன். பல பேர் சந்தேகத்துக்கும் கேள்விக்கும் ஆளானேன். இதெல்லாம் ஏன்? ஐயா, உனக்கு அரசியல் வேண்டாம். இளைஞரணி பதவி தேவையில்லை. நீ மாணவன். உன் பணி கல்வி. நல்லா படிச்சு டாக்டரா வெளியில வா. மக்களுக்கு மருத்துவ பணி செய். அதுவும் ஒரு வகையில தேசத்தொண்டுதான். அந்த கட்சி தலைவன் ஏதாவது பணம் தந்திருந்தா மூஞ்சில விட்டறி. அந்த பணத்தை நான் கடன் வாங்கியாவது தந்துடுறேன். புரியுதா என்றார் குமரேசன். சகாதேவன் பேசவில்லை. முழிக்கிறான் பாரு, திருட மாதிரி. சாரதா, இந்த கழுதிக்கு சோறுவை. வாடா சகா. குற்ற உணர்வுடன் தலை குனிந்தபடி உள்ளே போனான் சகாதேவன். சகாதேவன் சாப்பாடு முடித்து படிக்க போய்விட்டான். என் மேல கோபமா உனக்கு? இருக்கட்டும், அதனால தவறில்ல. என் வார்த்தைகளோட அர்த்தங்கள் உனக்கு பின்னால தெரியும். மறுநாள் காலை சற்று முன்னதாகவே புறப்பட்டு விட்டான் சகா. ஏன் சீக்கிரம்? ஸ்பெஷல் வகுப்புகள் இருக்கு. பொய் சொல்லிவிட்டு வெளியே வந்தான். நேராக தலைவரின் இல்லத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவர் வீட்டை அடைந்து விட்டான். வழக்கம்போல் கட்சிக்காரர்களின் பெரும் கூட்டம். உதவியாளரிடம் சொன்னான். சற்று நேரத்தில் உதவியாளர் வெளிப்பட்டார். உங்களை தலைவர் வர சொல்றார். நுழைந்தான். வா தம்பி, என்னோட உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடு. இன்னைக்கு அப்புறமா பேசலாம். ஐயா, அட வாப்பா. சாப்பிட்டு முடிக்கும் வரை அவன் பேசவில்லை. கை கழுவிவிட்டு தலைவரது அலுவலக அறைக்குள் இருவரும் நுழைந்தார்கள். உட்கார சகா. சொல்லு. குமரேசன் ஐயா, கட்சியில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அரசியல் வேண்டாம், படிப்பு போதும்னு வசைப்பாடினாரா? ஆமாங்க. ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான். பழைய தேசியவாதிகள் இன்னும் யதார்த்த உலகத்தை பார்க்கல. கண்ணை மூடிட்டு எல்லாமே இருட்டுன்னு சொல்கிற மாதிரி பிடிவாதம். நான் கேட்குறேன், இவர் உன்னை ஏன் படிக்க வைக்கிறார்? நீ நிறைய சம்பாதிச்சு பெரிய மனுஷனா சமூகத்தில் உலாவணும்னு ஆசையில தானே? ஆமாங்க. அந்த வாய்ப்பு மருத்துவக் கல்லூரியை விட இந்த அரசியல் கல்லூரியில் அதிகமாக இருக்கு. ஐயா, இதில் மட்டும் உழைப்பு இல்லையா? ஊர் ஊரா போய் மக்களை சந்திக்க வேண்டாமா? அவங்க நம்ம விரும்புகிற அளவுக்கு பேச வேண்டாமா? 10 to 11 டாக்டராக இருக்கிறத விட அந்த டாக்டர்களே மனுவோட படியேறி வர தலைவனா அவங்களை எதிர்கொள்றது கௌரவம் இல்லையா? சகாதேவன் குழம்பி போனான். படிப்பை விட சொல்லலைனா இப்போ தொடர்ந்து படி. அந்த அளவுக்கு மக்கள் பணி அதிகமாயிட்டா அப்போ தீர்மானிக்கலாம் எது முக்கியம்னு. ஐயா, இந்த பணம் தர வேண்டாம், நீ வச்சுக்கோ. நான் வீட்டுக்கு போனால் ஐயாவுக்கு என்ன பதில் சொல்லு? என்னை பற்றி எடுத்து சொல்லு. நான் உன் மேலே கொண்ட அன்பை சொல்லு. இந்த அரசியல் வாழ்க்கையில் கிடைக்க போகிற பெருமை புகழ் சகலமும் சொல்லு. எதுக்கும் அந்த வாத்தியார் மசியலைன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துரு. உனக்காக இந்த கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். புரியுதா? சகாதேவன் எழுந்து கொண்டான். போயிட்டு வா. சகாதேவனுக்கு வகுப்புக்கு போக பிடிக்கவில்லை. நேராக கடற்கரைக்கு வந்துவிட்டான். வெகு நேரம் அலைகளை பார்த்தபடி மணலை விரல்களால் கிளறிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். கரை தொட்டு மீளும் அலைகளைப் போல மனதும் மடங்கி மடங்கி தவித்தது. வெகு நேரம் உட்கார்ந்திருந்தான். மாலை மணி 4 ஆகிவிட்டது.
எழுந்து கொண்டான். வேகமாக நடந்தவன் ஒரு உறுதியான முடிவோடு வீட்டுக்குள் நுழைந்தான். சீக்கிரமா வந்துட்டிய சகா, வகுப்புகள் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தேநீர் தந்தாள் சாரதா. குடித்து முடித்து உடைகளை மாற்றிக்கொண்டு வந்துவிட்டான். குமரேசன் உள்ளே நுழைந்தார். நான் காலேஜுக்கு வந்திருந்தேன் சகா. அவன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நீ வரலன்னு சொன்னாங்க. விவரத்தை சொல்ல அங்க போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, அங்க ஏன் அவ்வளோ நேரம்? ஒரு ராஜினாமா தந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே. நான் ராஜினாமா தரல, திரும்பினார் குமரேசன். ஏன்? நான் கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ண போறதில்ல. இது தீர்மானம். உன் தீர்மானத்துல மாற்றம் இல்லையே. இல்ல. கண்டிப்பா நம்பலாமா? அப்போ ஒன்னு செய். சொல்லுங்க. இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியில போ. தடாலென எழுந்து விட்டான் சகாதேவன். என்னங்க, அவன் சின்ன புள்ள, என்ன பேசுறீங்க நீங்க? அவன் எங்க போவான்? தன்னை அவன் மாத்திக்கலன்னா இந்த வீட்ல கட்டாயமா இருக்க முடியாது. இது புனிதமான வீடு. விடுதலைக்காக ரத்தம் சிந்தின தியாகி பழனிசாமி எங்க அப்பா வாழ்ந்த வீடு. பிரிவினைக்கு எப்பவுமே இந்த வீட்டில் இடமில்ல. நிஜமான நாட்டுப்பற்றுக்கும் உழைப்புக்கும் மட்டுமே இந்த வீட்டில் மரியாதை கிடைக்கும். ஒரு போலி அரசியல்வாதிக்கு நான் இடம் கொடுத்தா நம்ம வீட்டு வாசல்ல நாளைக்கே அந்த கட்சியோட கொடி பறக்கும். வேணுமா எனக்கு? சகா, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வாடா. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலை. திமிர பாத்தியா? அப்படிதான். நீ இந்த வீட்டை விட்டு நிச்சயமா வெளியில தான் போகணும். போறேன் சகா, இப்பவே போறேன். ஆனா ஒன்று, திரும்பவும் ஒரு நாள் இதே வீட்டுக்கு நான் வருவேன். அப்போ ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்ச பின்னால தான் உள்ள வருவேன். இல்லாம இந்த படியை மிதிக்க மாட்டேன். இது சபதம். விரலை உயர்த்தி காண்பித்தான். சரையில் என வெளிப்பட்டு வீதியில் இறங்கி நடக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 8. 4-5 வருடங்கள் இறக்கை கட்டி கொண்டு பறந்து மறைந்தன. குமரேசன் தளர்ந்து விட்டார். சகாதேவன் சவால் விட்டு படி இறங்கியதிலிருந்தே குமரேசனிடமிருந்த பலம் அத்தனையும் பறிபோய் விட்டதைப் போல ஒரு தளர்ச்சி வந்துவிட்டது. முதலில் அந்த சவாலை அவர் பொருட்படுத்தவில்லை. சாரதா கூட கேட்டாள், என்னங்க இப்படி சபதம் பண்ணிட்டு போறானே, வெளியில போய் என்ன செய்வான்? போகட்டும் சாரதா, அங்க முதல்ல வரவேற்பு இருக்கலாம். அவங்க தான் நாதின்னு இவன் அவங்க காலடியில் கிடந்தா மரியாதை படிப்படியா தேயும். அவமானங்கள் படப்பட நிஜம் தெரியும். தன்னால திரும்பி வருவான். அப்படி சொல்லாத, நீ அவனை கண்காணிக்கணும் தம்பி. அம்மாவும் முனகினாள். குமரேசனும் அப்படித்தான் நினைத்தார். வந்து விடுவான் சகாதேவன் என்று நம்பினார். வரவேண்டுமே என்ற எதிர்பார்ப்பும் கூட அவர் அடிமனத்தில் இருந்தது. நாட்கள் வாரங்களாக, வாரங்கள் மாதங்களாக வேகமெடுத்து தேய்ந்து மறைய போனவன் திரும்பி வரவில்லை. ஆனால் பத்திரிகை செய்திகள் மட்டும் தொடர்ந்து அவரை கலவரப்படுத்தி கொண்டிருந்தன. கட்சி அலுவலகத்தில் தங்கி தீவிரமாக அவன் கட்சி பணியில் ஈடுபடுவதாக பத்திரிகை சொன்னது. ஒரு வருட காலத்தில் மருத்துவக் கல்லூரியை விட்டு அவன் வெளியேறிய செய்தி தெரிய வந்தது. பலத்த அதிர்ச்சிக்கு ஆளானார் குமரேசன். அடுத்த வருடமே அம்மா கண்ணை மூடிவிட்டாள். அம்மா ஒரு நல்ல தோழி, இதமான சிநேகிதி. தேச நலனில் இருந்து அடிமன ஆதங்கம் வரைக்கும் சகலமும் பகிர்ந்து கொள்பவள். அவளும் போனதும் உலகமே சூன்யமாகிவிட்டது குமரேசனுக்கு. இயந்திரத்தனத்துடன் பள்ளிக்கும், அதை விட்டால் வீட்டுக்கும் என்று வட்டம் போட்டுக்கொண்டார். 5 வருட காலம் ஓடிவிட்டது. சிதம்பரம் கல்லூரியில் முதலாண்டு படிக்கிறான். பாரதி 11 வகுப்பு. சகாதேவன் அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லாவிட்டாலும் பழுதில்லை. பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடக்கும் பிள்ளை. சகாதேவன் ஒழுங்காக படித்திருந்தால் இந்த ஆண்டு இறுதியில் ஒரு மருத்துவராக வெளியே வந்திருப்பான். ஆனால் கட்சி அரசியலில் அவனது இடம் கணிசமான முன்னேற்றம் கண்டிருந்தது. பெரிய பொறுப்புகளையெல்லாம் தலைவர் அவனுக்கு அளித்திருந்தார். இந்த நிலையில் ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டமாக ஆவேசமாக இந்த முறை ஆட்சியை பிடித்தே தீருவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படத் தொடங்கிவிட்டது. அதில் பெரும் பங்கு சகாதேவனுக்கு. கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக வேறு அவன் நியமிக்கப்பட்டிருந்ததால் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தான். தமிழகமெங்கும் தன் வசீகரமான அழகு தமிழ் நடையால் பாமர மக்களிடம் அளவற்ற செல்வாக்கை பெறத் தொடங்கியிருந்தான். ஆளுங்கட்சிக்கு அஸ்தியில் ஜுரம் கண்டது. முதல்வர் அவசர கூட்டம் போட்டார். முக்கிய பிரமுகர்களுடன் கலந்து பேசினார். இந்த சகாதேவனை என்ன செய்யலாம்? மக்களை பெருமளவுக்கு திசை திருப்பிட்டு வரான் அவன்.
இதே நில நீடிச்சா அவனால் நமக்கு வாக்குகள் சிதறக்கூடும். அதனால் 5 லட்சம் ரூபாயை அச்சாரமாக தர்றது, ஜெயிச்சா பதவி விழமாட்டானா? முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த செய்திகள் எட்டப்பன் ஒருவனால் எதிர்முனையில் சொல்லப்பட்டது. தலைவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சகாதேவனை இழக்க அவர் விரும்பவில்லை. ஆளை விட்டு சகாதேவனை அழைத்து வரும்படி அனுப்பினார். உடனே சகாதேவன் எதிரே வந்து நின்றான். உனக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் மந்திரி பதவியும் தர்றதா நான் முடிவு செஞ்சுருக்கேன். நம்ம கட்சி ஜெயிச்சா. இதை சொல்லவா இந்த அர்த்தராத்திரியில் கூப்பிட்டீங்க? உன் உழைப்புக்கு அச்சாரத்தை நான் அறிவிக்க வேண்டாமா? உழைப்புக்காக நீங்கள் அதை அறிவிக்கல தலைவரே. என்ன சொல்கிற நீ? பயம் சகா. 5 லட்சமும் அமைச்சர் பதவியும் எதிர் முகாமில் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதான் தொகையை உயர்த்திட்டீங்க இல்லையா? தம்பி, நான் கட்சியை விட்டு விலகிக்கிறேன் தலைவரே. சகா, இத்தனை உண்மையான ஒரு ஊழியனை நீங்கள் நம்பலை. இதை விட என்னை நீங்கள் கொன்னே போட்டிருக்கலாம். சல்லி காசு நான் தொடமாட்டேன். எந்த பதவியும் எனக்கு வேண்டாம். கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் இருக்கேன். அதுக்கப்புறம் ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறேன். தலைவர் எழுந்து வந்தார். சடார் என அவன் கைகளை பிடித்து கொண்டார். இதை உன் கால்களாக நினச்சிக்கிறேன். என்னை மன்னிச்சிருப்பா. இத்தனை வருஷம் அனுபவம் இருந்தோம், இன்றைக்கி உன் முன்னால் சின்னவன் ஆயிட்டேன். இனி உன் பேச்சை கேட்டு கட்சியை நான் நடத்துகிறேன். போதும் தலைவரே. அவர் கண்ணீரே விட்டுவிட்டார். சரி, நம்ம விஷயத்துக்கு வாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆளுங்கட்சி நமக்கு நல்ல ஒரு யோஜனை தந்திருக்காங்க. தேர்தலுக்கு 10 நாள் இருக்குது. கடைசி நாள் பிரச்சாரத்தின் போது நம்ம ஆட்களை விட்டு என்னை அடித்து போட சொல்லுங்கள். பிரச்சாரம் முடியும் போது அடிச்சிட்டா? மறுநாள் நான் அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட செய்தி எல்லா பத்திரிகைகள்லேயும் வரும். அதற்கும் மறுநாள் வாக்குப்பதிவு. அப்படியே அள்ளிடலாம் வாக்குகளை. தலைவர் ஆடிப்போனார். சரி, உன் விருப்பம் போல செய். நாளைக்கே வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிருங்க தலைவரே. சகாதேவன் போய்விட்டான். அருகில் இருந்த ஒருவர் தலைவரின் அருகில் வந்து உட்கார்ந்தார். தலைவரே சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம கட்சிக்கு மக்கள் வட்டாரத்தில், அதுவும் படித்தவங்க மத்தியில் ரொம்ப கெட்ட பேர். இந்த அதிரடி அரசியல் தாங்குமா தலைவரே? புரியுதுங்க. ஆனால் அதுதானே இப்போ அவசியமாக இருக்குது. நொந்து போய் எழுந்தார் அவர். நான் வர்றேன் தலைவரே. செய்யுங்க. மறுநாளிலிருந்தே தலைவரோடு சேர்ந்தே தன் இறுதிக்கட்ட சுற்றுப்பயணங்களை தொடங்கினான் சகாதேவன். அத்தனை பேச்சுக்களையும் அற்புதமாக அமைத்து கொண்டான். இறுதி நாள் பிரச்சாரத்தை தன் தொகுதியில் நிகழ்த்த முடிவு செய்திருந்தான் சகாதேவன். அடியாட்களை அவனே அழைத்து தலைவரின் முன்னிலையிலேயே வேண்டிய உத்தரவுகளை பிறப்பித்து விட்டான். அவர்களுக்கு நேரமும் குறித்து கொடுத்தான். காலையில் தன் தொகுதிக்கு புறப்பட தயாராக இருந்தான். அதே நேரம் தலைவரிடம் முந்தின நாள் பேசிக்கொண்டிருந்த நபர் நம்பகமான ஒருவரை தேர்ந்தெடுத்து சகல விவரங்களையும் சொல்லி குமரேசன் வீட்டுக்கு அனுப்பினார். ஒரு முக்கிய செய்தி உங்களுக்கு. சொல்லுங்க என்றார் குமரேசன். சகாதேவன் ஒரு மோசடி பேர்வழி என்று தொடங்கி அவன் திட்டங்களை விலாவாரியாக சொல்லிக் கொண்டு வந்தான். அவனை வளர்த்த ஒரு தேசபக்தர் நீங்கள். உங்களுக்கும் இது அவமானம் இல்லையா? தெரியட்டோன்னு தான் சொல்ல வந்த. சகா இப்போ எங்கே இருக்கான்? இடம் சொல்லப்பட்டது. என்னங்க, அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வர வேண்டாம். நீங்கள் போய் தடுத்துருங்க என்றாள் சாரதா வீட்டுக்குள்ளிருந்து. நான் அதுக்காக போகலை சாரதா. பின்ன அவனை எச்சரிக்க போகிறேன். அவன் உங்கள் பேச்சை நிச்சயமாக மதிக்க மாட்டான். மதிக்கலைன்னா நடக்கிறதே வேற. வாங்க சார், போகலாம். ஒரு புயலின் வேகத்தோடு புறப்பட்டார் குமரேசன். இவர் உள்ளே நுழைந்ததும் சகாதேவனே ஓடி வந்து விட்டான். ஐயா, நீங்களா? ம், என்ன விஷயம்? சொல்லி அனுப்பியிருந்தா? அவனை ஏற இறங்க பார்த்தார் குமரேசன். முற்றிலுமாக மாறி போயிருந்தான் அவன். உள்ளவா சகா. அவசரமாக கடைசி கட்ட பிரச்சாரத்துக்கு நான் புறப்பட்டாச்சு ஐயா. எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஏன் உப்ப தின்னு வளர்ந்த நீ நியாயமான முறையில் மக்களை சந்திச்சா நானே பெருமைப்படுவேன். நாலாந்தர அரசியல் பண்ண உனக்கு வெக்கமா இல்லையா? சகாதேவன் சற்று நேரம் அவரையே பார்த்தான். பஸ்ஸரை அழுத்தினான். உதவியாளன் வந்தான். காதோடு என்னவோ சொல்ல 10வது நிமிடம் கதவை திறந்து கொண்டு இருவர் வந்தார்கள். பெருசு கொஞ்சம் இடக்கு பண்ணுது. கூட்டத்துக்கு எனக்கு நேரமாச்சு. சாயங்காலம் வரைக்கும் இதை இந்த ரூமில் அடைச்சி வைங்க. இருட்டினதும் 2 தட்டு தட்டி என்னை அட்மிட் பண்ணுற ஆஸ்பத்திரியில் எனக்கு பக்கத்து ரூம்லேயே இதுக்கும் ஒரு படுக்கை பதிவு பண்ணுங்க. அடிக்காதீங்க, ஜாகிரத. போய்விட்டான். அவர்கள் இருவரும் அதே அறையில் குமரேசனை தள்ளி வெளியே பூட்டி விட்டு செல்ல
குமரேசனின் ரத்தம் கொதித்தது. அத்தியாயம் 9. சொன்னபடி துல்லியமாக நடத்தி காண்பித்தான் சகாதேவன். அபாரமாக மக்களை தூண்டும் வண்ணம் எழுச்சி மயமாக தேர்தல் கூட்டத்தை நடத்தி காண்பித்தான். ஏற்பாடு செய்த ஆட்கள் திரும்பி வரும்போது இரத்தம் வர அவனை அடித்தார்கள். அதை கண்ணால் பார்த்த மக்களில் சிலர் பதைபதைத்து போனார்கள். அவனை ஆஸ்பத்திரியில் அனுமதித்த சற்று நேரத்தில் குமரேசனையும் 4 தட்டு தட்டி மயக்கமாக்கினார்கள். அதே ஆஸ்பத்திரியில் குமரேசனுக்கும் அனுமதி. மறுநாள் காலை நாளிதழ்களில் தலைப்புச் செய்தியாகிவிட்டார்கள் இருவரும், சகாதேவனும் குமரேசனும். அத்தனை நாளிதழ்களும் சகாதேவன் அடிபட்டதை வன்மையாக கண்டித்தன. இது ஜனநாயக நாட்டில் அராஜகம் என்று கதறின. அன்றைய மாலை இதழில் தலைவர் ஆளும் கட்சியை கடுமையாக குறை கூறியிருந்தார். தங்களுக்கு பதவி வேண்டாம், ஆட்சி வேண்டாம், சகாவின் உயிர் மட்டும் போதும் என்றவாறு கண்ணீர் விட்டார் பத்திரிகையாளர்களிடம். ஆளும் கட்சி தன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்லியும் எடுபடாமல் போனது. மக்களை ஒரு மாதிரி குழப்பி மறுநாள் வாக்கு சாவடிக்க வரும்போது சகாதேவன் மட்டுமே மனதில் நிற்கும்படி செய்துவிட்டார்கள். சகாதேவன் ஏற்கனவே கொடுத்திருந்த உத்தரவின் பேரில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை குமரேசனை ஊசி மூலம் மயக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கிவிட்டது. சகாதேவன் உயிராபத்தை கடந்துவிட்டான். ஆனால் மயக்கம் தெளியவில்லை என்று வெளியே செய்தி பரப்பிக் கொண்டிருந்தார்கள் கட்சிக்காரர்கள். அன்று மாலைக்கு மேல் முடிவுகள் வரத் தொடங்கின. மறுநாள் காலை 9 மணிக்கு அவர்கள் கட்சி அறுதி பெரும்பான்மை பலம் பெற்றுவிட்டதை பத்திரிகைகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் அறிவிக்க உடம்பெல்லாம் கட்டோடு சகாதேவனின் புகைப்படம் பத்திரிகையில் வெளியாயிற்று. இது மக்களின் வெற்றி என்று சகாதேவன் அடக்கமாக அறிக்கை விட்டான். காலை குமரேசன் கண்களை விழித்தபோது அவர் மனைவி எதிரே இருந்தாள். சாரதா, இப்படி பண்ணிட்டீங்களே, கடைசியில் அரசியல்வாதிங்க உங்களையும் அடிச்சிட்டாங்களே. அரசியல்வாதிகள் அடிக்கல, இந்த சகாதேவன் வேலையது. ஐயோ இல்லைங்க, டாக்டருங்க பிரமாதமாக உங்களை கவனிக்கிறாங்க, தம்பியோட உத்தரவு தான் அது. குமரேசன் சிரித்தார். அன்று மாலை தொண்டர்கள் படைசூழ சகாதேவன் காயங்களை கட்டு மூடியிருக்க குமரேசனின் கட்டிலுக்கு வந்தான். பின்னால் புகைப்படக்காரர்கள், பத்திரிகையாளர்கள். அவர் காலை தொட்டு வணங்கினான். ஐயா, உங்கள் பிள்ளைனா உங்கள் ஆசியால் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்க. இந்த வெற்றி என்னோடது இல்லை, உங்களுடையது. இதை உங்கள் காலடியில் காணிக்கையாக வைக்கிற. பளிச்சு பளிச்சென புகைப்பட வெளிச்சம். நான் ஐயா கூட கொஞ்சம் தனியாக பேசணும். சகலரும் விலக கதவு சாத்தப்பட்டது. இப்படி 4ஆந்தரமாக ஒரு நாடகம் ஆடி மக்களை ஏமாத்திட்டு ஈனத்தனமாக ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கியே. மக்களுக்காகவே வாழ்ந்து தன் உயிரை தியாகம் செஞ்ச மகாத்மா பிறந்த இந்த பூமியா ஒன்றையும் சுமக்குது. சிரித்தான் சகாதேவன். ஏண்டா சிரிக்கிற? சிரிக்காம எப்படி? நீங்கள் எந்த யுகத்தில் இருக்கீங்க? காந்தி பிறந்த இந்த யுகத்தில் தாண்டா இருக்கேன். பாரத மண்ணுக்கு உள்ள புனிதம் எப்பவும் அழியாது. தேசிய கொடிக்குள்ள பவித்திரம் ஒரு நாளும் குறையாது. கிரகணம் பிடிச்சு வரக்கூடிய இருட்டு நிரந்தரம் இல்லை. உன்ன மாதிரி புல்லுருவிகளோட ஆட்டம் கிரகணம் மாதிரி சிறிது நேரத்துக்கு தான். சீரேசானா சகாதேவன். மிஸ்டர் குமரேசன், பேரை சொல்லியா கூப்பிடுற? நாயே, மரியாதை குறையுது. இது கடைசியாக இருக்கட்டும். வெளியில் போன பின்னால் என்னை பற்றி ஏதாவது உளறினா உங்கள் நிலைமையே மோசமாகும். உங்களுக்கு புத்தி கோளாறுன்னு சொல்லி நிரந்தரமாக மருத்துவமனையில் அடைப்பட்டு கிடக்கும்படி நேரும். அப்புறமா உங்கள் குடும்பமே வீதியில் நிற்கும். என் வழியில் குறுக்கிட வேண்டாம், உங்களை நான் எச்சரிக்கிறேன். கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டான். பத்திரிகைக்காரர்கள் சூழ்ந்து கொண்டனர். அன்று மாலை தினசரியில் சகாதேவன் தன் குருநாதர் வாத்தியார் குமரேசனுடன் 30 நிமிடங்கள் பேசினார். எதிர்கால அரசியல், வளர்ச்சி பணி, தேச நலன் பற்றிய ஆலோசனைகள் நடந்ததாக நமது நிருபரிடம் சொன்னார். மற்றபடி இது மரியாதை நிமித்தம் நடந்த ஒரு சந்திப்பு என தெரிகிறது. குமரேசன் வீட்டுக்கு வந்துவிட்டார். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பதவியேற்பு விழா கோலாகலமாக அறிவிக்கப்பட்டது. தலைவர் முதல்வராகவும் நிதி இலாக்கா உட்பட முக்கியமான 4-5 இலாக்காக்களுக்கு சகாதேவனை அமைச்சராக்க, இத்தனை சின்ன வயதில் அமைச்சராகும் முதல் குடிமகன் சகாதேவனே என பத்திரிகைகள் புகழாரம் சூட்டின. பரிவாரங்கள் படைசூழ பதவியேற்பு விழா அன்று காலை குமரேசன் வீட்டுக்கு வந்துவிட்டான் சகாதேவன். அவரை குடும்பத்தோடு அழைத்துச் செல்ல, வா தம்பி, சாரதாதான் வாய்க்குளிர அழைத்தாள். அம்மா,
உங்களுக்கும் ஐயாவுக்கும் குழந்தைகளுக்கும் அரசாங்கத்தில் விசேஷ நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் வந்து என்னை ஆசீர்வதிக்கணும். அவரை நெருங்கி காலை தொட்டான். குனிந்த நிலையிலேயே, சொன்னபடி செஞ்சிட்டேனா வாத்தியாரே? தாழ்ந்த குரலில் கேட்டுவிட்டு எழுந்தான். கூட்டத்தோடு போய்விட்டான். என்னங்க, எது நிகழ்ந்தாலும் மனசில் வச்சுக்கிறதில்ல. நல்ல பிள்ளை சகாதேவன். கதவை சாத்திட்டு வா செய்தாள் சாரதா. இவனை மாதிரி அயோக்கியம் கையில் அரசாங்கம் கிடைச்சா அது அவமானம் இல்லையா? அதனால இந்த விழாவுக்கு நாம் யாரும் போக போகிறதில்ல. இதோ பாருங்க, இப்படியெல்லாம் பேசினா உங்களை நிஜமாவே பைத்தியம்னு சொல்லுவாங்க. சொல்லட்டும், நான் கவலைப்படலை. அன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு பிழைக்க தெரியல. சுதந்திர நாட்டில் பதவி தந்தும் ஒப்புக்கலை. நீங்களும் தேச பெருமையையும் தியாகத்தையுமே பேசி பேசி எங்களையும் வாழ விடலை. நம்ம வீட்டை உப்பு தின்னு உடம்ப வளர்த்த சகாதேவன் தன்னோட புத்தி கூர்மையால் ஒசந்த இடத்துல உட்காந்துட்டான். அவனால் இந்த குடும்பம் தெளியும்னா அதையும் விடமாட்டிங்களா? விட்டுடுறேன் சாரதா. என்ன சொல்கிறீங்க, உங்கள் பிடிவாதத்தை விட்டுட போகிறீங்களா? இல்லை, என் உயிரை. ஸ்தம்பித்து நின்ற சாரதா வீட்டினுள் நுழைந்தாள். பாரதி படித்து கொண்டிருந்தாள். என்னம்மா பிரச்சனை? அப்பா பேசுகிறதையெல்லாம் கேட்டியா? கேட்டேன். இப்போ நல்ல நிலை வந்திருக்கு நம்ம குடும்பத்துக்கு. பயன்படுத்திக்க தெரியல பாத்தியா? பழைய சுதந்திர பெருமை பேசி பேசி உனக்கோ எனக்கோ உபயோகம் உண்டா? தன்னை வருத்திக்கிட்டோம் உங்கள் அப்பா. பெண்டாட்டி பிள்ளைகளை முன்னேறாமல் தடுக்க இவருக்கு என்ன உரிமை? அம்மா, நாய்ப்பாலை குடித்தா கூட நன்றி இருக்கும். அப்படி இருக்க தாய்ப்பாலை குடித்து வளர்ந்த மனிதர்கள் பேசுகிற மாதிரி நீ பேசலை அம்மா. பாரதி, அப்பாவுக்கு மகளா பிறக்க நான் பண்ணின புண்ணியம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. உன்னால் கஸ்தூர்பாயாக வாழ முடியாது. அவங்க பிறந்த மண்ணில் இருக்கோங்கிற உணர்வாவது உனக்கு வேண்டாமா? சாரதா முகம் சுழித்தாள். அப்பனோட புடிவாத ரத்தம் உடம்பு முழுக்க ஓடுது. இந்த வீட்டில் இருக்க வேண்டிய தலையெழுத்து எனக்கு. முனகிக்கொண்டே உள்ளே போனாள். அன்று மாலை பதவியேற்பு விழா கோலாகலமாக நடந்தது. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழா முடிந்ததும் தன் தாய்க்கு அஞ்சலி செலுத்தினான். அதே மேடையில் மக்களுக்காக சில எதிர்கால திட்டங்களை அறிவித்தான். அனுபவம் மிக்க கட்சியின் ஆரம்ப தூண்களாக இருந்த நாலைந்து பேரின் பெயர்கள் அமைச்சரவை பட்டியலில் இல்லை. மாறாக புதிதாக வந்த இளைஞர்களின் பெயர்கள் இருந்தன. இதனால் கட்சிக்குள் கொஞ்சம் சலசலப்பு அன்று மாலையே உண்டாகிவிட்டது. தலைவர் சுயமா முடிவெடுத்திருந்தா அந்த பெயர்கள் இருந்திருக்கும். எடுக்கலையா? எப்படி எடுப்பார்? எல்லாத்துலேயும் இவன் தலையிடுறானே. இவன் குறுக்கீடு இல்லாமல் தலைவர் எதையும் தீர்மானிக்கிறதில்ல. இவனை பகிச்சுக்க அவரால் முடியாது. இவன் கையில் 80 MLAக்கள். வெளியே வந்துட்டா ஆட்சி கவுந்துரும். தலைவருக்கு இவனோட கைபொம்மையாக இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. சகாதேவன் தனக்கென ஒரு ரவுடி கும்பலை தயார் செய்து விட்டான். சகல சமூக விரோதிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாற்று அரசாங்கத்தையே தன் கைப்பிடியில் எந்த நேரமும் நிழலாக வைத்து கொண்டான். ஆட்சியை பிடித்த ஒரே மாதத்தில் தலைவரே முகம் சுழிக்கும்படி சகாதேவனின் செயல்கள் தொடங்கிவிட்டன. பல முடிவுகளை அவனே எடுத்து அதற்கான கோப்புகளை தயாரித்து தலைவரின் கையெழுத்துக்காக அனுப்பிவிட்டான். 4 கோப்புகளை திரும்பி அனுப்பினார். அவை உதவியாளர்கள் மூலம் சகாதேவனை அடைந்தன. சட்டசபை கூட்டத்திலும் தன் அதிக பிரசங்கித்தனத்தை அறிவித்துவிட்டு வெளியே வர தலைவர் சகாதேவனை அழைத்திருந்தார். சிஎம் உங்களை வர சொல்றார். உதவியாளன் வந்து சொல்ல சகாதேவன் முதல்வரின் அழைக்குள் நுழைந்தான். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீங்களே வர சொல்லிட்டேங்க. ஃபைல்ல கையெழுத்து போடலையே. ஏ, முதல்வர் அவனை கூர்ந்து கவனித்தார். நான் இந்த மாநிலத்தின் முதல்வர். நீட்டு நேரத்தில் கையெழுத்து மட்டும் போட நீ தயாரிச்ச ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை சகாதேவா? நிமிர்ந்து உட்கார்ந்தான் சகாதேவன். அவரிடமிருந்து புறப்பட்ட முதல் எதிர்ப்பு குரல் அவனை யோசிக்க வைத்தது. 10 முதல்வரின் குரல் கேட்டு நிலை குலைந்த சகாதேவன், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் எம்எல் திடீர் கோபம்? தப்பு என்னது சகாதேவா? அளவுக்கு மீறி உனக்கு சுதந்திரம் கொடுத்த அதோட பலனை இப்ப நான் அனுபவிக்கிறேன். சரி, எம்எல் நடவடிக்கை எடுத்துருங்க. என்ன நடவடிக்கை? உன் கையில் 80 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற தைரியத்தில் பேசுறியா? சகாதேவன் எழுந்தான். தலைவரே, பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு, என்னை நீங்கள் மன்னிக்கணும். என்ன பேச போற? உங்களுக்கு வயசு 58. அரசாங்கம் நாம் நடத்துகிற அரசாங்கம்தான். இந்த வயசுக்கு மேலே பதவியில் யாரையும் நீடிக்க விடுறதில்ல. அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த விதி பொருந்துது. ஆனால் அதை நடத்துகிற நாம் மட்டும் இதை மீறிக்கிட்டே இருக்கோம். இந்த தேசத்தில் எப்பவுமே நியாயங்களை முன்னால் வச்சு தான் கோரிக்கைகளை எழுப்பியிருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம்.
நீங்க பதவி விலகிடுறதுதான் நியாயம். நீயும் நியாயப்படிதான் ஜெயிச்சு வந்து இந்த ஆட்சியை பிடிச்சியா? பச்சையா சொல்லிடு சகாதேவா, உனக்கு இந்த முதல்வர் நாற்காலி வேணும். அப்படித்தானே ஆசைப்பட்ட தவறுண்டா தலைவரே? வெற்றிக்கு விதை போட்டவன் நான், கட்சியை நீ ஸ்தாபிக்கல. கட்சியை ஆரம்பித்தது யாருங்கிறது முக்கியமில்லை தலைவரே. இன்னைக்கு ஆட்சி கட்டில் அதை உட்கார வச்சது யாரு? மக்கள். மக்கள் பலம் பாது. யார் தலைவரே மக்கள்? உங்களையும் என்னையும் மாதிரி இன்னும் சிலர். என் வழி நல்ல வழி. நீங்கள் உப்புக்கிட்டு பதவி விலகினா நிச்சயமாக பொதுக்குழு கூடி அடுத்த முதல்வராக என்னை தேர்ந்தெடுக்கலாம். நீங்களே முன்மொழிஞ்சா உசத்தி, இல்லைனா வேற கட்சி தொடங்கி நான் முதல்வராகி நீங்கள் மறுபடியும் எதிர்கட்சியில் வந்து உட்காரணும். அவன் வெளியேறிவிட்டான். தலைவர் நொந்து போனார். ஆட்சியை பிடித்து மிகவும் குறைந்த நாட்களே ஆகியிருக்கும் நிலையில் குழப்பத்தை உண்டாக்குகிறானே என்று குழம்பிய தலைவர் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பெரியசாமியை அழைத்து வர சொன்னார். அரை மணி நேரத்தில் முதல்வர் எதிரே இருந்தார் பெரியசாமி. முதல்வர் எல்லாம் சொன்னார். வந்தவர் ஒன்றும் பேசவில்லை. நீங்கள் பேச மாட்டீங்க, என் மேலே உள்ள கோபம் உங்களுக்கு இன்னும் தீரலை. ஆட நீங்கள் ஒன்று, உங்கள் மேலே கோபப்பட இதுவா நேரம்? இந்த நிலையில் நானே பதவி விலகிடுறது நல்லதுன்னு தோணுது. நீங்கள் பதவி விலகிட்டால் மாத்திரம் பிரச்சனை தீந்துருமா? கலவரம் இல்லாமல் போகும், கட்சி நிலைக்கும். அதை சாதகமாக அவன் பயன்படுத்திட்டு வெளியில் பிரச்சாரம் பண்ணுவான். மயக்கிற பேச்சால் மக்கள் நம்மையே மறந்து போகிற அளவுக்கு செய்வான். கட்சியை உருவாக்கி வளர்த்த நீங்களே கட்சியில் இல்லாதபடிக்கு செஞ்சிருவான். தாங்கிக்க முடியுமா தலைவரே உங்களால்? சரி, வேற என்ன தான் செய்ய சொல்கிறீங்க? பெரியவங்களை அவமதிக்கிறான் சகாதேவன்னு ஒரு அலைய மக்களிடையே உருவாக்கணும். அதை குமரேசன் மூலம் சொல்ல வைக்கணும். வயசானவங்க ஜனத்தொகையும் அப்படி ஒன்றும் குறைஞ்சதில்லை. அவங்கள இவனுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டா விளைவு மோசமாகும். வயசானவங்க காரணமாக இளைஞர்கள் கூட்டமும் சிதறப்போகுது. பொது தேர்தலை இவன் எப்படி சந்திக்கிறான்னு நான் பார்க்குறேன். தலைவர் உற்சாகமாக எழுந்தார். இளைஞர் சமுதாயம் உருவாகிறதுல இங்கே யாருக்கும் எதிர்ப்பு இருக்க முடியாது. ஆனால் அனுபவத்தையும் அத்தனை சுலபமாக ஒதுக்கிட முடியாது. மூத்தவர்களை அவமதிக்கிற மனசு உருவாயிட்டா அது இந்த தேசத்துக்கே அபாயம். எந்த ஒரு நல்ல செயலுக்கும் பெரியவங்களோட ஆசிகள் அவசியமாக இருக்குது. பெரியவங்க சொன்னால் பெருமாளே சொன்ன மாதிரின்னு ஒரு பழமொழியும் உண்டு. நான் குமரேசனை இங்கே வரவழைக்கட்டுமா? அது வேண்டான்னு தோணுது. சகாதேவனால் மனம் கசந்து நிற்கிறார் குமரேசன். நாம் அழைச்சா கூட அவர் வரமாட்டார். அதுவும் சகாதேவனோட உத்தரவுன்னு நினச்சி மறுப்பார். வேறென்ன தலைவரை வழி? முதல்ல சகாதேவனை இங்கே வரவழைங்க. தலைவர் ஆள் அனுப்பினார். 10 நிமிடங்களில் சகாதேவன் உள்ளே நுழைந்தான். உடன் இருந்தவரை ஓரக்கண்ணால் பார்த்தான். கண்டுகொள்ளவில்லை. என்ன தலைவரே, நீ சொன்னதை பற்றி யோசித்தேன். அப்படியா? நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பெருவாரியான மெஜாரிட்டியில் என்னை தேர்ந்தெடுத்து தான் சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்கள நான் மதிக்கணும். உன் கருத்துக்களை நீயும் மக்கள்கிட்ட நாளைக்கே கொண்டு போகலாம். விரும்பினா உன் எம்எல்ஏக்களை கூட்டிட்டு நீ விலகலாம். ஆட்சி கலையும், கலையட்டும். மறுபடியும் மக்கள் தீர்ப்புக்காக காத்து நிற்போம். நான் தயாராக இருக்கேன், நீ போகலாம். சகாதேவன் தன் அறைக்கு வந்து விட்டான். குபேரனை கூட்டிட்டு வா. குபேரன் என்பவன் சகாதேவனின் வலக்கரம். அமைச்சரவையில் மற்றொரு அங்கம். சதித்திட்டங்களின் மூச்சுக்காற்று. 10 நிமிடங்களில் குபேரன் சகாவை சந்தித்தான். காலையில் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் தலைவர் கூப்பிட்டு உன் ஆதரவாளர்களை கூட்டிட்டு வெளியில் போங்கிறாரு. அப்படியா? ம், சகா அவசரப்படக்கூடாது. அந்த ஆளை நீ குறைச்சி எட போடாத. 40 வருஷ அரசியல் சாணக்கியம் ரத்தத்தில் ஊறியிருக்கும். உளவு பார்க்கணும். பெருசுங்க ரெண்டோட அசைவுகளையும் சில நாட்களுக்கு கூர்ந்து கவனிக்கணும். எதிராளி பலம் தெரியாமல் வாழ் வீசக்கூடாது. யுத்தம் ரத்தமாக முடிஞ்சிடும். 4-5 நாள் கண்காணித்து உனக்கு துல்லியமாக தகவல் தர. அப்புறமா கூடி ஒரு முடிவுக்கு வரலாம், செயல்படலாம். குபேரன் போய்விட்டான். டெலிஃபோன் அடித்தது. எடுத்தான் சகாதேவன். நான் சாரதா பேசுகிறேன் தம்பி. குரலில் பவ்யத்தை வரவழைத்து கொண்டான் சகாதேவன். சொல்லுங்கம்மா. நான் உன்ன பார்க்கணும் தம்பி. எப்பம்மா? நானே வரட்டுமா? நீ வந்தா ஐயா கோபப்படுவாரு. அவருக்கு நம்ம சந்திப்பு தெரியக்கூடாது. நான் வண்டி அனுப்புறேன், நீங்க வந்துருங்க. எப்போ அனுப்பட்டோம்? நேரம் சொன்னாள் சாரதா. ரிசீவரை வைத்த சகாதேவனின் உதடுகளில் ஒரு வஞ்சக புன்னகை அரும்பியது. 11 சாரதா அவசரமாக சேலை மாற்ற தொடங்கினாள். அம்மா, சீக்கிரம் சொல்லு பாரதி, நீ எங்கே போகிற? கற்பகத்தை பார்க்க போகிறேன்.
அவ பேத்திக்கு காது குத்து கல்யாணம் இன்னைக்கு. அப்பாவுக்கு அந்த மாமா நெருக்கமாச்சே, அப்பாவை அவர் அழைக்கலையா? சாரதாவின் முகம் இருண்டது. அவங்க வந்த சமயம் அப்பா இருக்கல. கொஞ்ச நாளாக அந்த மாமா மேலே உங்கள் அப்பாவுக்கு கோவம். நான் போகிறது கூட அவருக்கு தெரியாது. நீயும் கண்டுக்காத. காது குத்து கல்யாணம் யாருக்குமா? சொன்னேனே, விமலாவோட பேத்திக்குன்னு. அம்மா, கொஞ்சம் முன்ன கற்பகத்துக்கு பேத்தின்ன, இப்போ விமலா பேத்தியா? அது மாறி போச்சு. நீ பேத்துறியா? யாருக்கு காது குத்துற? இல்லை, உண்மையாக யாருக்கு காது குத்துன்னு கேட்டேன். என்னடி கேள்வி கேட்குற? சீறினாள் சாரதா. பொய் சொல்லும்போது தடுமாறுறது இயல்புதானேம்மா. யாரு பொய் சொல்றா? நீ தான். சகாதேவனை பார்க்க இப்போ நீ போயிட்டுருக்க. திருமுனையில் அரசாங்க வண்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் தம்பி பொண்ணுக்கு MBBSல இடம் வேணும். சிபாரிசுக்கு நீ போகிற, சரிதானே? சாரதா மௌனமாக நின்றாள். ஏமா இது மாதிரி செய்கிற? அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னடி ஆகும்? முதலாவதா சிபாரிசை வெறுக்கிறவர் அவர். ரெண்டாவதா சகாதேவனை எதுக்கும் நாடக்கூடாதுன்னு சபதமே எடுத்துக்கிட்டவர். மறந்து போச்சா உனக்கு? அவர் வரலையே, நான் தானே போய் கேட்குறேன். அதில் என்ன தவறு? தவறுமா? நாளைக்கு வெளியில் செய்தி எப்படி பரவும்? வாத்தியார் சம்சாரம் அமைச்சர் உதவியை நாடினார்னு நாசுக்கா போடுவாங்க. அப்பா தன் கைப்பட லஞ்சம் தந்ததா கூட விஷமமா பத்திரிகைகள் எழுதும். ஒரு தேசபக்தரோட பேரை கெடுக்க இதை விட வேற என்ன வேணும்? என்னடி பொல்லாத தேசபக்தி! அவன் நான் வளர்த்த பிள்ளை. இந்த வீட்டு சோத்த தின்னு வளர்ந்தவன். உதவி செய்யற கடமை அவனுக்கு உண்டு. புரியுதா? நான் போயிட்டு வரேன். இது உன்னோடையே இருக்கட்டும் பாரதி. வெளியே வந்து விட்டாள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஏசி காரில் சாரதா பயணித்து கொண்டிருந்தாள். அவளுக்கே அடிமனதில் ஒரு பீதி இருக்கத்தான் செய்தது. போனில் சந்திக்க வேண்டும் என்று மட்டும்தான் சொல்லியிருந்தாள். காரணத்தை சொல்லவில்லை. சகாதேவனின் அரசாங்க மாளிகையின் வாசலில் கார் நின்றது. சாரதா உள்ளே இறங்கி போனாள். மரியாதையுடன் உதவியாளன் ஒருவன் வந்து அழைத்துச் சென்றான். உள்ள போங்க. கதவை தள்ளி திறந்தாள். அம்மா வாங்க. கை கூப்பியபடி சகாதேவன் எழுந்து ஓடி வந்தான். அவசரமாக, சௌக்கியமா சகா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேம்மா. நீங்க வர சொன்னா நான் வரணும். உங்களை இங்க வரவழைக்கிறது தவறுமா? ஐயாவுக்கு என் மேல உள்ள கோபம் இன்னும் குறையலையா? என்னம்மா சாப்பிட்றீங்க? எதுவும் வேண்டாம். ஒரு உதவி நாடி உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். சொல்லுங்கம்மா. என் தம்பி பொண்ணுக்கு மருத்துவம் படிக்க ஆசை. நீ தான் இடம் வாங்கி தரணும். சரிம்மா, அதுக்கு நான் பொறுப்பு. போயிட்டு வாங்கம்மா. நீ நல்லா இருக்கணும்பா. டிரைவரிடம் பத்திரமாக சாரதாவை வீட்டுக்கு அழைத்து போகும்படி உத்தரவிட்டான். சாரதா போய்விட்டாள். குபேரன் உள்ளே நுழைந்தான். என்னப்பா இது? முதல்வர் திட்டம் என்ன? வாத்தியாரை மடக்கி நமக்கு எதிராக துஷ்பிரச்சாரம் பண்ண வேண்டியது. வயசானவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பை உண்டாக்குறது இதானே? ஆமாம். அந்த வாத்தியாரே யோகியமானவர் இல்லைன்னு ஆயிட்டா? எப்படி? ஒரு இளைஞர்கள் தான் நாட்டை ஆளணும், வயசானவங்க வழி விடணும்னு நான் ஒரு அறிக்கை தந்ததாக தயாரித்து நான் சொல்கிற பத்திரிகைக்கு அனுப்பு. அது வெளியாகட்டும். பிறகு ஏற்பட போகிற விளைவப்பார். அது கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும். மறுநாள் காலை முதல்வரின் அறையில் பெரியசாமி அவசரமாக நுழைந்தார். இதை பாருங்க, பையன் எப்படி செய்தி தந்திருக்கான் பார்த்தீங்களா? படிக்கத் தொடங்கியதும் அதிர்ந்து போன முதல்வர் மாலை பத்திரிகையில் காரமாக மறுப்பு வெளியிட்டிருந்தார். வயதானவர்களை சகாதேவன் அவமானப்படுத்துவதாக சொல்லி தேசத்தந்தை, மதகுரு, பிரபலமான தொழிலதிபர்கள், கலைஞர்கள் என்று வயதான பலரின் பட்டியலை தேடி தேடி போட்டிருந்தது பத்திரிகை. மாநிலத்தில் சடுதியில் சலசலப்பு உண்டாகிவிட்டது. ஏன் சகாதேவன் மறுப்பு அறிவிப்பு வெளியிடவில்லை என்று யாருக்கும் புரியவில்லை. அடுத்த நாளும் அவனிடமிருந்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. மூன்றாம் நாள் நாளிதழை பிரித்தால் அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சகாதேவன் பேட்டி கொடுத்ததாக வெளியிட்டிருந்த பத்திரிகை ஆசிரியர் கட்டம் கட்டி ஒரு செய்தி தந்திருந்தார். அதில் அது சகாதேவனின் பேட்டியல்ல. அப்படி அவர் தந்ததாக பொய் சொல்லி முதல்வர் வட்டாரத்தில் இருந்து வந்த செய்தி. பத்திரிகையின் விளக்கத்தை உறுதி செய்து சகாதேவன் அளித்த பேட்டி இது. எனக்கு எதிராக முதல்வரே சதி செய்ததாக கூறியதை இப்போதும் கூட என்னால் நம்ப முடியவில்லை. என் துரதிருஷ்டம், நான் மதிக்கும் மனிதர்கள், என்னை ஆளாக்கிய தெய்வங்கள் எல்லாமே எனக்கு எதிராக திரும்பும் காலம் இது. நான் சொல்ல வேண்டாம் என்று நினைத்த செய்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு. என்னை ஆளாக்கிய என் ஆசானே தன் மனைவியிடம் லஞ்சம் கொடுத்தனுப்பி உறவுக்காரருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கேட்ட கொடுமையை எப்படி நான் நம்புவது?
அந்த புகைப்படம் வெளியாகி இருந்தது. கைகூப்பிய சாரதாவின் புகைப்படம் வெளியாகி இருந்தது. கூப்பிய கைக்குள் கரன்சிகள் துருத்தி கொண்டு நிற்கும்படி புகைப்படக்காரரின் ஜாலம் பதிவாகி இருந்தது. எதிரே சகாதேவன், நான் பதவி விலகுகிறேன். என் மனிதர்களை என்னிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கும் இந்த அரசியலும் பதவியும் எனக்கு வேண்டாம். என் தலைவனுக்கு என்றும் நன்றியுள்ள தொண்டனாகவும் என் ஆசானுக்கு மாணவனாகவும் இருக்கவே விரும்புகிறேன். என் ராஜினாமா கடிதத்தை முதல்வருக்கு அனுப்பிவிட்டேன் என்று உருகி உருகி பேட்டி அளித்திருந்தான். பெருத்த கலவரம் மாநிலம் எங்கும் உண்டாகிவிட்டது. தொண்டர்களின் கோஷம், தீக்குளிப்பு, ஆர்ப்பாட்டம் என்று எல்லை மீறி காவலர்களின் நடவடிக்கை அவசியமானது. தடியடி, கண்ணீர் புகை, துப்பாக்கிச் சூடு என்று நிலைமை தீவிரப்பட்டது. முதல்வரின் வீட்டு முன்பு பெருத்த கூட்டம் ஒன்று கோஷம் போட்டு கொண்டிருந்தது. உடனே பதவி விலகு. முதல்வரின் வசமிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சஞ்சலம் உண்டாகிவிட்டது. சகாதேவன் பக்கம் ஆதரவு கணிசமாக திரும்புகிறது என்று பிடிபடத் தொடங்கியது. பதவியில் நினைக்க சகாதேவனின் தயவு அவசியம் என்றும் புரிந்தது. அதே சமயம் முதல்வரின் தனியறையில் 4-5 ஆதரவாளர்களுடன் அவர் அமர்ந்திருந்தார். அந்த பத்திரிகைக்காரனை வளைச்சு போட்டு ஒரே நாளில் நிலைமையை தலைகீழ மாத்திட்டானே, அது சரி, அதென்ன குமரேசன் மனைவி லஞ்ச விவகாரம், இவன் கட்டின கதை தான், அவர் பேரை கெடுக்க. குமரேசன் வீட்டில் ஆவேசமாக மனைவியின் எதிரே நின்று கொண்டிருந்தார். நீ அவனை பார்க்க போனியா, சிபாரிசு கேட்டியா? போன, சிபாரிசு கேட்ட, ஆனால் சத்தியமா பணம் எதுவும் கொண்டு போகலை. இந்த படம் போய் பொய்யோட மறுபதிப்பு தாண்டி சகாதேவன், இதை நீ புரிஞ்சுக்கலையே. பாவி அழகா உபயோகப்படுத்திக்கிட்டான். வெளியில கோஷம் கேட்குதாடி. வாசலில் ஒரு கூட்டம் கூச்சலிட்டு கொண்டிருந்தது. தியாகி வேடம் போடும் கிழட்டு வாத்தியார் குமரேசன் ஒழிக காதுகளை மூடிக்கொண்டாள் சாரதா. போதுமா, உன் பேராசிக்கு விலையா எதை தந்திருக்கேன்னு இப்ப புரியுதா? ஒரு கேவலமான அரசியல்வாதி இன்னைக்கு உத்தமன் ஆயிட்டான், நான் அயோக்கியன் ஆயிட்டேன். என்னால வெளியில தலை காட்ட முடியுமா சொல்லு அப்பா என்று கதறினாள் பாரதி. பாருமா பாரதி, உங்க தாத்தா நமக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கல, தேசபக்திய உடம்புல ரத்தத்தோட கலந்து ஓட விட்டார். அதுல அரசியல் சாக்கடைய கலந்துட்டாலே உங்க அம்மா, இவளுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இந்த நொடியில முறியுது. போக சொல்லு அவளை வெளியில. அப்பா, உங்க முடிவை மாத்தணும்னு நான் கேட்கல, அம்மாவுக்கு வக்காலத்தும் வாங்கல. அம்மா அற்ப சபலத்துல அவசரப்பட்டுட்டாங்க, அவனோட குள்ளநெறி மூளைய அம்மாவால் கணிக்க முடியலப்பா. அது யார் தவறு? அம்மாவோட தவறு தான்ப்பா. தண்டனை அம்மாவுக்கு அவசியமும் தான். ஆனால் இத்தனைக்கும் காரணமான அவனுக்கு என்னப்பா தண்டனை? யுத்தம் வந்தப்போ நேருக்கு நேராக வந்து நின்னான் ஆங்கிலேயன். தெற்கு ஆப்பிரிக்கா போன நம்ம தேச பிதாவுக்கு ராஜ மரியாதை தந்தான். நீதிமன்றத்தில் கூட காந்தி நுழைஞ்சப்போ வெள்ளக்கார நீதிபதி எழுந்து நின்னான். இப்போ நேர் யுத்தம் இல்லைம்மா, மறைஞ்சு நின்று தாக்கியிருக்கான் சகாதேவன். அவனுக்கு யார் தண்டனை தருது? சகாதேவனை சந்திக்கு கொண்டு வர்ற தைரியம் யாருக்கு இங்க இருக்கு? எழுந்தார் குமரேசன். வேட்டியை இறுக்கி கட்டி கொண்டார். சட்டையை மாட்டிக்கொண்டார். செருப்பில் கால்களை நுழைத்து கொண்டார். அப்பா, நீங்க வந்து சொல்றேம்மா, தீர்ப்பை எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர. நிதானமாக வார்த்தைகளை உச்சரித்தார். நில்லுங்க, சாரதா ஓடி வந்தாள். ஏமா, அப்பாவை ஏன் தடுக்கிற? வேண்டாம் பாரதி, உங்க அப்பாவுக்கு மூக்கு சிவக்க கோபம் வந்தா நான் கவலைப்பட மாட்டேன். நரம்பு புடைக்க அவர் கத்தினா கலங்க மாட்டேன். இந்த அமைதி, ஆழ்கடலோட பயங்கரம் இதுல உறைஞ்சு கிடக்கு. இது மோசமான விளைவுகளை நிச்சயமா ஏற்படுத்தும். அவர் சாரதாவின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் வாசலில் இறங்கி நடக்க தொடங்கினார். வீறு கொண்டு எழுந்த புயல் என நடந்து 20 நிமிடங்களில் சகாதேவனின் வீட்டு வாசலை நெருங்கிவிட்டார். இவரை பார்த்ததும் வழிவிட்டார்கள். இவர் வரும் விவரம் சகாதேவன் அறிந்து மிரண்டான். அவனது அறைக்கு வழி கேட்டு நடந்தார். உள்ளே நுழைந்தார். பின்னங்காலால் உதைக்க அது மூடிக்கொண்டது. சகாதேவன் கலவரத்துடன் அவரை பார்த்தான். ஐயா, அவர் ஒன்றும் பேசவில்லை. சுற்றிலும் பார்வையை ஒருமுறை சுழலவிட்டார். மேஜை மேல் பழங்களின் மத்தியில் அந்த ஆரங்குல நீல கத்தி நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை நெருங்கினார் குமரேசன். சட்டநாதை உருவி வெளியே எடுத்தார். சகாதேவன் பயந்து போய் காலடிகளை பின்னால் பின்னால் நகர்த்தி கொண்டே வந்தான். சுவரில் மோதிக்கொண்டு நின்றான். 12 அடுத்த கணமே கத்தியை ஓங்கிய குமரேசன்
சகாதேவன் சற்றும் எதிர்பாராத வகையில் அதை தன் மார்பு பக்கமாக வேகமாக கொண்டு செல்ல சகாதேவன் சட்டென்று அவர் கையை பிடித்து விட்டான். ஐயா வேண்டாம், என்னை விட்டுடு. உன்ன மாதிரி ஒரு துரோகியை வளர்த்த எனக்கு இதை விட நல்ல தண்டனை இருக்க முடியாது. உன்னை கொல்ல நான் தயாரா இல்லை. அதே சமயம் உன்னை உருவாக்கினவன் நான். அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே என்னை அறுக்குது. ஒரு கையால் அவர் மணிக்கட்டை கெட்டியாக பிடித்து விட்ட சகாதேவன் இடக்கையால் சுவரில் இருந்த பஸ்ஸரை மெல்ல அழுத்தி விட்டான். அடுத்த மூன்றாவது நிமிடம் இடப்பக்கமிருந்த எமர்ஜென்சி கதவை திறந்து கொண்டு அவனது மெய்க்காவலர் இருவர் நுழைந்து விட்டார்கள். சகாதேவன் நின்ற நிலையும் வாத்தியார் கை கத்தியும் அவர்களை வேறு விதமாக யூகிக்க வைக்க இருவரும் பாய்ந்து வந்து வாத்தியாரை பிடித்து கொண்டார்கள். சகாதேவன் டெலிஃபோனை நெருங்கி சுழற்றினான். ஹலோ கமிஷனரா, நான் மினிஸ்டர் சகாதேவன் பேசுறேன். என்னை கொலை செய்ய ஒரு முயற்சி நடந்திருக்கு, உடனே நீங்க வரணும். குமரேசன் மிரண்டு போனார். அட பாவி. ஐயா நீங்க எது பேசினாலும் எடுபடாது, சொல்ல வேண்டியத போலீஸ்ல கோர்ட்டில் சொல்லுங்க. வெளிரி போனார் குமரேசன். இவனை அழிக்க வராத என்னை ஏன் சிறைக்கு அனுப்புகிறான் இவன்? அவன் கண் முன்னால் அவனை உருவாக்கிய நான் உயிரை விட நேர்ந்தாலாவது அவன் திருந்த மாட்டானா? பழைய சகாதேவனாக திரும்ப மாட்டானா என்ற நப்பாசியில் அல்லவா இந்த நாடகம் நடத்தினேன். இந்த அளவுக்கு இவன் மனம் மாறிவிட்டதா? கதவு தட்டப்பட்டது. ஒரு கருப்பு பூனை போய் கதவை திறக்க கமிஷனரும் ஒரு சில உயர் போலீஸ் அதிகாரிகளும் நுழைந்தனர். யார் கொலை முயற்சி செஞ்சது? இதோ இவர். அதிகாரிகள் மிரண்டார்கள். உங்களையா? வாத்தியாரா? அதைத்தான் என்னால் நம்ப முடியல. ஆனால் ரொம்ப பெரிய சோகம் இது. கமிஷனர் குமரேசனை நெருங்கினார். அவரை நீங்கள் கேட்டால் ஒப்புக்குவா போறார். இன்னொரு முக்கிய சங்கதி, இவரை ஏவி விட்டதே முதல்வரும் அவரோட ஆலோசகரும் தான். புரியுதா? உங்களால் சிஎம் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. காரணம், போலீஸ் இலாக்கா அவர் கையில் இருக்கு. நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதனால் இதை விட்டுடுங்க. வாத்தியார் ஏன் ஆசான், அவரையும் விட்டுடுங்க. இல்லை சார், வாத்தியாரை விட முடியாது. விடலைன்னா நாளைக்கு கோர்ட்டில் ஏடாகுடமாக வாத்தியார் உளறினா என்ன செய்வீங்க? இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு கஸ்டடி வாங்கலாம். அப்புறமா பெயில் கொடுக்காம கொஞ்ச நாள் போட்டு வைக்கிறது. அதுக்கு 90 நாள் கணக்கு இருக்கு. போலீஸ் நினச்சா 7-8 மாதம் கூட உள்ளே போடலாம். இது சீரியஸ் அஃபென்ஸ். அமைச்சரை கொல்ல முயற்சின்னு கேஸ் போட்டு கோர்ட்டில் வராமல் கஸ்டடியில் போட்டு நாளை தள்ளலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஏன், நாங்கள் பார்த்துக்கிறோம். வாங்க போகலாம். குமரேசனை நெருங்கி அதிகாரி சொல்ல ஜீப்பில் ஏறிவிட்டார் குமரேசன். அப்புறம்தான் உனக்கு தெரியுமே ஜெகன், இதோ இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். தான் ஜெயிலுக்கு வந்த கதையை கூறி முடித்தார் குமரேசன். கோர்ட்டில் நீங்கள் எதுவுமே பேசலையா சார்? இல்லை. என்ன பேசி என்ன லாபம் ஜெகன்? அப்படி நீங்கள் இருந்தது பெரிய தவறு சார். உங்கள் மேலே உள்ள சார்ஜ் ரொம்ப மோசமானது. ஒரு அமைச்சரை கொல்ல நீங்கள் சதி செஞ்சதா குற்றச்சாட்டு. இதை இல்லைன்னு அத்தனை சுலபமாக உங்களால் நிரூபிக்க முடியுமா? முடியாது தான். அப்படி நான் நிரூபிக்க கூடாதுன்னு தானே சகாதேவன் இப்படி வலை வீசிட்டான்? இன்னைக்கு சட்டசபை கூடுது சார். அங்கே பிரமாதமாக நடிப்பான், ஏதாவது அதிரடியாக நடத்துவான். அவன் ஒரு மோசமான விஷப்பூச்சி. அவனை யாராலும் திருத்த முடியாது ஜெகன். என் மேலே இன்னமும் பக்தி இருக்கிறதா அவன் நடிக்கிறான். இந்த அனுதாப அலையில் கோட்டையை பிடிச்சிருவான் சகாதேவன். ஜெகன் பேசவில்லை. அன்று மாலை பத்திரிகை ஜெயிலுக்குள் வந்தது. முதல்வர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை ஆதரித்து 117 பேரும் எதிர்த்து 70 பேரும் வாக்களித்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினரால் சகாதேவன் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குமரேசன் சலிப்புடன் அதை தூக்கி எறிந்தார். பாத்தியா ஜெகன், ஏற்கனவே அவன் நாடகத்துக்கு என் மனைவி வழியமைச்சு தந்துட்டா. தன்னையும் அறியாமல் அந்த முடிச்சை வச்சுக்கிட்டு அழகாக திரைக்கதை பண்ணிட்டான் பாத்தியா. நான் பெயில் தந்தாலும் வெளியில் போக போகிறதில்ல ஜெகன். ஏன் பிடிக்கல? வெளியுலகம் எனக்கு பிடிக்கல. இவன் ஆட்சி நடத்துகிற பூமியில் தானே உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு வாழணும். தியாகிகள் வாழ்ந்த பூமியில் ஒரு துரோகியோட ஆட்சி தொடங்கும். அது மட்டும் இல்லை, என் மனைவி பட்ட பேராசையால் என்ன நிகழ்ந்துருக்கு பாரு. எனக்கு அவன் முகத்துலேயும் விழிக்க பிடிக்கல. அவங்க இந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சார். தவறு ஜெகன், அவன் ஒரு குள்ளநரி. குறுக்கு வழியில தான் நடப்பான்னு பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கேன்னா. அப்படியே மீறி நடந்தா என்ன நியாயம் அது சார்? உங்க குழந்தைகளை உத்தேசிச்சு
என் ரத்தம் உடம்புல ஓடினா உத்தமமா வாழட்டும், இல்லைன்னா மனம் போன போக்குல போகட்டும். கண்களை மூடிக்கொண்டு சாய்ந்து உட்கார்ந்தார். அவர் கண்களில் ஒரு கோடாக கண்ணீர் வழிந்தது. சார், அழறீங்களா? இல்ல ஜெகன், நான் அழல. நிஜமாவே குற்றம் செஞ்சுட்டு இங்க வந்திருந்தா அவமானப்படணும். நான் அப்படி வரலன்னு நம்பறதால இப்பவும் நிமிர்ந்துதான் நிக்கிறேன். ஆனா ஒரு துரோகிய சமூகத்துக்கு தந்தவனா அவனை எடுத்து வளர்த்து நான் ஆளாக்கலன்னா ஏதாவது ஒரு சாக்கடையில நெளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். மாநிலத்தோட முதல் குடிமகனா நிச்சயம் வந்திருக்க மாட்டான். தவறு என்னது ஜெகன், அதற்கு தண்டனை தான் இது. ஜெகன் பேசவில்லை. அவர் பெருமூச்சு விட்டார். போகட்டும், என் கதையை யாருக்கும் சொல்ல வேண்டான்னு நினைச்சேன். ஆனா ஜெயில இருந்தா கூட மற்ற கைதிகளுக்கு உன் சட்ட ஞானம் பயன்படுறதும் எல்லாருக்கும் நீ உதவுறதும் என்னை ரொம்பவும் பாதிச்சுது. உன் விடுதலையை பற்றி நினைக்காம உள்ளே உள்ளவங்களுக்கு உதவ நினைக்கிறது உசத்தியான விஷயம். இப்பவாவது சொல்லு ஜெகன், என்ன குற்றச்சாட்டு உன் மேல? நான் ஜெயிலுக்கு வர்றது இது ரெண்டாவது முறை சார். அப்படியா? அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கி ஒன்றில் நான் வேலை பார்த்தேன். உண்மையாக உழைச்சேன். எங்கள் கிளையில் ஒரு பெரிய மோசடி நடத்த அங்கே இருந்த 4-5 பேர் சேர்ந்து திட்டம் போட்டாங்க. லட்சக்கணக்காக மோசடி பண்ணுற திட்டம். பேங்க் பத்திரங்களை பயன்படுத்தி சாதுரியமாக மூளையை உபயோகப்படுத்தி அந்த மோசடி தொடங்கியாச்சு. 7-8 லட்சம் வரைக்கும் சுருட்டிட்டாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு கணக்கை சரிபார்க்க போன எனக்கு இவங்க மோசடி தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் சகலமும் நான் குடைய அதிர்ச்சி. பயங்கரமான மோசடி. உடனே மேனேஜர்கிட்ட புகார் தந்துட்டேனா? என் பொல்லாத நேரம் சார். கண்டுக்காத ஜெகன், விட்டுடு அப்படின்னு மேனேஜரே சொன்னார். அப்படியே ஆடி போயிட்டேன். பொறுக்க முடியாமல் டிவிஷனல் மேனேஜரையே போய் பார்த்துட்டேன். அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா எனக்கு வாக்கு தந்தார். மறுநாளே எங்கள் வங்கிக்கு திடீர் சோதனைக்கு வந்தார். சம்பந்தப்பட்ட மோசடி தஸ்தாவேஜுகளை கொடைய தொடங்கினார். அதில் யார் கையெழுத்தும் இல்லை. ஒன்றில் என் கையெழுத்து இருந்தது. உன் கையெழுத்தா? குமரேசன் அலறிவிட்டார். என் கையெழுத்தை ஃபோர்ஜ் பண்ணுறது கஷ்டமா சார்? மளமளன்னு சகலமும் குடையப்பட்டு அத்தனை மோசடிகளையும் செஞ்சவன் நான்னு நிரூபிக்கப்பட்டாச்சு. பாவிகளா? டிவிஷனல் மேனேஜருக்கும் யூனியன் லீடருக்கும் எழுதப்படாத ஒப்பந்தம். இந்த மோசடியில் யூனியன் லீடர் ஒரு முக்கிய கை. புகார் தந்தவன் நான்னு டிஎம் மூலமாக லீடருக்கு போக மறுநாளே என் கையெழுத்து போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்போ எனக்கு தெரியல. எனக்குன்னு ஒரு வக்கீலை அரசாங்கம் நியமித்து எனக்கு எதிராக எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு அவன் பேசினான். உன் வக்கீல் உனக்கு எதிராவேவா? சிரித்து விட்டான் ஜெகன். நீங்கள் குழந்தை வாத்தியார் ஐயா, உங்களுக்கு இன்னமும் உலகம் புரியல. என் வக்கீல் துரோகின்னு புரிஞ்சிக்க எனக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் நிறைய படிப்பேன். லைப்ரரி போய் ஒரு வெறுப்பில் சட்ட புத்தகங்களை புரட்ட தொடங்கினேன். சுவாரஸ்யமாக இருந்தது. தேடி தேடி படிக்க தொடங்கினேன். இருட்டில் இருந்த எனக்கு வெளிச்ச கீற்று தெரிய ஆரம்பிச்சுது. அவங்க, அதாவது வங்கி, என் மேலே தந்திருந்த புகார் அழுத்தமாகத்தான் இருந்தது. மற்றவங்க செஞ்ச மோசடியை என் பக்கம் திசை திருப்பினப்போ எனக்கு அது பாதகமாகவே இருந்தது. ஆனால் சட்டத்தில் ஏராளமான ஓட்டைகள் இருக்கிறதும் என் கண்களுக்கு புலப்பட்டது. கிளறி அதை வெளியில் கொண்டு வந்தேன். என் வக்கீல விலக்கிட்டு நானே பேச தொடங்கினேன். நிமிர்ந்து உட்கார்ந்தார் குமரேசன். நான் பேசினேன். நான் பேச பேச வழக்கறிஞர்கள் மத்தியில் சலசலப்பு உண்டாகி போச்சு. உச்சநீதிமன்ற தீர்மானங்களை இன்னொரு கையில் பிடிச்சிக்கிட்டு என் வாதத்தை தொடங்கினேன். என்னை இல்லாமல் ஆக்கி மேலும் மேலும் குற்றச்சாட்டுகளை வங்கி அடுக்க சகலத்தையும் உடைச்சேன். என் குடும்பத்துக்கும் நிறைய தொல்லை ஏற்பட்டது. பின்வாங்கவும் முடியாமல் தொடரவும் தெரியாமல் அந்த வழக்கு அந்தரத்தில் தொங்குது. இப்படி ஊசலாடுற வழக்குகள் தான் பாதிக்கு மேலே. கண்களை அகட்டி பார்த்தார் குமரேசன். வழக்க அம்போன்னு கிடப்பில் போட்டுட்டு என் சொந்த வேலையை கவனிக்க தொடங்கினேனா? சரி, இந்த முறை மறுபடியும் எதனால் ஜெயிலுக்கு வந்த? சிரித்தான் ஜெகன். சட்டம் எனக்கு தந்த தைரியம், குற்றம் செய்யாத என்னை ஒரு அப்பாவி ஜெகனை ஓட ஓட விரட்டினாங்க. அதனால் நானும் என் குடும்பமும் பாதிக்கப்பட்டது ஒரு தனி கதை. இந்த சமூகத்தை சட்டத்தை பழிவாங்க நினச்சேன். என்ன செஞ்ச? நிஜமாவே மோசடியில் இறங்கினேன். என் புத்தி கூர்மையை உபயோகித்து நிறைய சம்பாதிச்சேன். கொஞ்சம் அதிகப்படியான தன்னம்பிக்கையில் எங்கேயோ கோட்டை விட்டுட்டேன். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். குற்றம் செய்யும் போதே சட்ட புத்தகத்தை கையில் வச்சுட்டு தான் செஞ்சேன்.
பிடிப்பட்டா எந்த ஓட்டையில பூந்து வெளியில வரலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் குற்றத்தை தொடங்கின. அப்படின்னா இதுலேருந்து நீ தப்பிச்சிடுவியா? நிச்சயமா, ஜாமீன் தராம இழுத்தடிக்க மட்டும்தான் இவங்களால முடியும். செய்யறாங்க. நான் வெளியில போயிட்டா கேஸ் தூள் தூள் தான். ஆடி போனார் குமரேசன். அத்தியாயம் 13. ஏன் என்னை பார்த்தா வெறுப்பா இருக்கா? உங்களை மாதிரி உத்தமர்களால என்னை ஜீரணிக்க முடியாதுதான். ஒரு தப்ப நான் சுட்டி காட்டினதோட விளைவு என்னையே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நான் மட்டும் சட்டம் படிக்கலன்னா முதல் குற்றமே ஊர்ஜிதமாகி 14 வருஷம் தண்டனை தரப்பட்டு உள்ள இருந்திருப்பேன். நான் முழிச்சுக்கிட்டேன். குமரேசன் பேசவில்லை. தப்புதான் சார், சட்டத்தை என் சட்டப்பையில போட்டுக்கிட்டது தப்புதான். ஆனா நீங்க என் மனசுக்கு நான் நிரபராதி ஜெகன். மனசை கூண்டுல ஏத்த முடியாது சார், மனிதனைத்தான் ஏத்த முடியும். உங்களோட இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா மோசமான தண்டனை உண்டு. கொலைக்கு முயற்சி, அதுவும் யார? ஒரு அமைச்சரை. அது நான் செஞ்ச பாவம் ஜெகன். இந்த மாதிரி தத்துவமோ விரக்தியுமான மனிதன் சூம்பி போறது பரிதாபந்தா. வேற என்ன செய்ய முடியும் ஜெகன்? முதல் முறை ஜெயிலுக்கு வந்தப்போ நானும் இதே கேள்வியைத்தான் கேட்டேன். எனக்கும் பதில் கிடைக்கல. ஆனா இப்ப கிடைச்சாச்சு. அதாவது நீயும் உன் விருப்பம் போல வாழலாங்கிற பதில். இப்ப ஜாமீன் கிடைச்சு போனா அடுத்து நான் செய்ய போற குற்றத்துக்கு இப்பவே திட்டம் போட்டாச்சு ஜெகன். அவர் குரல் அதிர்ச்சியுடன் ஒலித்தது. எனக்கு இவங்க ஜாமீன் மறுத்தப்போ நான் வருத்தப்படல. இந்த அவகாசம் எனக்கு அவசியம். அடுத்த தவறுக்கு நான் தயாராக வேண்டாமா? இந்த குற்றத்துக்கு தண்டனை? இது குற்றமே இல்லை. அதாவது வழக்கு போட முறையான ஆதாரங்கள் போலீஸ் வசம் இல்லை. திட்டம் போட்டு தானே குற்றம் செஞ்சேன். இனிமேயும் அப்படித்தான் செய்வேன். எல்லாரும் குற்றம் செஞ்சுட்டு அதனால கோர்ட்டுக்கு வருவாங்க. நான் முதல்ல என் மனசுல ஒரு கோர்ட்டை நடத்தி பார்த்துடுவேன். அப்புறமா குற்றம் செய்வேன். இது மாதிரி எல்லாரும் சிந்திச்சா இந்த தேசத்துல கோர்ட்டெல்லாம் எதுக்கு? சிரித்தான் ஜெகன். உங்க சகாதேவன் மாதிரி ஆட்கள் பெரிய பதவியில இருந்தா கூண்டுல நிற்க வேண்டிய குற்றவாளி நீதிபதியோட இருப்பிடத்துல உட்கார்ந்து தீர்ப்பு எழுதிட்டு இருக்கிறத யாரால நிறுத்த முடியும்? அதுக்கு தான் கோர்ட். நிறுத்து ஜெகன். இந்த வார்த்தைகள் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி என்னால ஏத்துக்க முடியாது. அப்பாவிகளை அவமதிச்சுட்டு வர வழக்கறிஞர்களை தட்டி கேட்காத வரைக்கும் எந்த நீதிமன்றத்துக்கும் மனிதன் மரியாதை தரமாட்டான் சார். உன்கிட்ட என்னால் பேச முடியல ஜெகன். ஆனால் நீ செய்யறது நிச்சயம் தவறுதான். நீதிமன்றம், ஆட்சி, உயர் பதவியாளர்கள் எல்லாரும் தவறாக இயங்கட்டும். ஆனால் நீ நேர்மையாக ஏன் இருக்கக்கூடாது ஜெகன்? அதனால் என்ன லாபம்? இந்த மண்ணோட பாரம்பரியம் ரொம்ப உசந்தது ஜெகன். அதில் பிறந்தவங்க நாம. இந்த பூமி நம்ம தாயை போல. வனுநீதி சோழன் வாழ்ந்தது இங்கே தான். சிபி சக்கரவர்த்தி புறாவுக்கு நீதி சொன்ன சொர்க்க பூமி இது. தன் குற்றம் தெரிந்து அடுத்த நொடியே பாண்டியன் நெடுஞ்செழியன் மாண்டதும் இந்த மண்ணில் தான் சார். அது வரலாற்று காலம். நாம் யாரும் பார்க்கல, படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான். ஆனால் பார்த்த கதை இங்கே நிறைய உண்டு. விடுதலை வாங்கி தந்து இந்த பூமியில் ரத்தம் சிந்தினவர் மகாத்மா, செக்கிழுத்து சிறைக்கு போனவர் சிதம்பரனார், கடைசி மூச்சு வரைக்கும் தேசப்பற்ற சுவாசிச்சவர் பாரதி, இன்னும் வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், பட்டியல் தொடருது ஜெகன். அத்தனை பேரையும் சுமந்தது இந்திய மண் தானே. சற்றே சிலிர்ப்புடன் அவரை பார்த்தான் ஜெகன். இங்க நீதி சாகல ஜெகன், சாகவும் சாகாது. இது இந்த தேசத்துக்கு வந்த சோதனை காலம், கலியுகம். குற்றவாளியே உயர் பதவியில உள்ளவங்க பக்கமா விரல் நீட்ட நேரம் இது. ஆனா இது மாறும், நம்புறீங்களா? நிச்சயமா. தவறுகளும் மோசடிகளும் அயோக்கியத்தனமும் அதிக நாள் தொடர முடியாது. ஒரு நாள் எல்லாமே மாறும். இந்த தேசத்தை புனித நீரால குளிப்பாட்டணும். புனித நீர் எங்க சார் இருக்கு? காந்தி மாதிரி ஒரு மா மனிதர் உருவாகணும். நாம தான் உருவாக்கணும். நீங்க உருவாக்கினது என்ன சார் ஆச்சு? சகாதேவன்களின் காலம் சார் இது. தவறு ஜெகன். சமூகத்தை, வாழ்க்கைய இப்படி சகலத்தையும் எதிர்மறையா பார்க்க தொடங்கிட்டா செயல்களும் எதிரடியாகத்தான் இருக்கும். நம்ம பார்வை மாறணும். அதாவது நேர்கோணத்தில் எதையும் அணுகணும். பாசிட்டிவ் அப்ரோச் தேவை. இந்த தேசத்துக்கு முக்கியமானது அதுதான். இது வீண் கற்பனை சார். என்ன பேசவிடு ஜெகன். ஒரு சகாதேவனை புறம் பேசுகிற 4 வக்கீல்களை, தீர்ப்பெழுதுகிற சில நீதிபதிகளை மனசில் வச்சுட்டு மட்டும் பேச வேண்டாம். இவங்கள்லாம் நம்ம பாரத மண்ணில் வளர்ற களைகள்,
மெல்ல மெல்ல இவற்றை அகற்றிட்டா சுதந்திர பயிர் நிச்சயம் ஒரு நாள் செழிக்கும். நம்பிக்கை அதிகம் சார் உங்களுக்கு. தும்பிக்கை இல்லாத யானையும் இல்லை, நம்பிக்கை இல்லாதவன் மனுஷனும் இல்லை ஜெகன். சார், உன் விஷயத்துக்கே வரேனா? செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு வந்த என்னை போல அப்பாவி நீ. நிரபராதியான உனக்கு எல்லாமே எதிரடையா இருந்தது. ஜாமீன்ல வெளியில வந்த நீ சட்டம் படிச்ச, அதுல உள்ள ஓட்டைகள் மூலம் சுலபமா ஜெயிக்க தொடங்கிட்ட. இதுவரைக்கும் எல்லாமே நியாயம்தான், சட்டத்துல உள்ள ஓட்டைகளை முதல்ல அடைக்கணும். சரி, உன்ன நீயே உன் அறிவின் துணை கொண்டு காப்பாத்திக்க முடிஞ்சது, அது வரைக்கும் நியாயம். திரும்பவும் குற்றம் செஞ்சுட்டு சட்டம் என் சட்ட பையிலன்னு சவால் விட்டுறிய, இங்க தான் உன்னை நான் வெறுக்கிறேன். சார், இந்த தைரியம் உனக்கு இருக்கு, அதனால தொடர்ந்து நீ குற்றங்களை செய்வ, மாட்டிக்கிட்டா சுலபமா வெளியில வந்துட போற. இன்னும் 10 இளைஞர்கள் உன்னை வழிகாட்டியா வச்சுட்டு புறப்பட்டா இந்த தேசம் என்ன ஆகும் ஜெகன்? சார், பி இந்தியன் பை இந்தியன்னு போட்டிருக்கே. நீ இந்தியனா இல்லை, இப்போ சட்டம் இருக்கிற தைரியத்தில் ஒரு நிறுவனத்தை கொள்ளையடிப்ப. வேறொருத்தன் தனி மனிதர் வீடு புகுந்து கொள்ளையடிப்பான். சகாதேவன் இந்த மாநிலத்தையே கொள்ளையடிப்பான். எல்லாரும் சேர்ந்து தேசத்தை துண்டு போட்டு பங்கு போட்டுப்பீங்க. அப்புறம் சுதந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? தேசப்பற்றுக்கு என்ன மரியாதை? தேசிய ஒருமைப்பாடு எதுக்கு? பண்பாடே இல்லாத பாரதம், பகல் நேரமே இல்லாத நிரந்தர இருட்டுக்கு பயணம் செய்யணுமா? சார், இந்த தேசம் நம்ம தாய், தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பான்னு பாரதியார் பாடினது பொய்க்கணுமா? அதுக்கு நீ காரணமா இருக்கணுமா ஜெகன்? அதையெல்லாம் நான் மறக்கலை சார். ஜெயில இருந்துகிட்டே மற்ற கைதிகளை நீ விடுவிக்கிறது எனக்கு பெருமையா இருந்தது, ஆனா அதுல சமூக நோக்கு இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சார், இதுல பல அப்பாவிகள் உண்டு, அவங்கள போலீஸ் அராஜகமா நடத்துது. இவங்க சட்டம் பேச தொடங்கிட்டா போலீஸ் வாயை மூடிக்குது, அதுக்காக நான் உதவுறேன். உன்னையும் அறியாம அற்புதமான ஒரு தேச சேவையில நீ இறங்கியிருக்க ஜெகன். என்ன சார் அது? சட்டத்தாலா ஏமாற்றப்படுற நிஜமான நிரபராதிகளுக்கு உன் சட்ட ஞானம் துணையா இருக்கு. இந்த முறை நீ செஞ்ச குற்றத்திலேருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுவ இல்லையா? நிச்சயமா. சட்டத்தால எப்பவும் என்னை எதுவும் செய்ய முடியாது சார். இனிமே தவறு ஜெகன், இதை காரணமா வச்சு நீ குற்றம் செய்ய தொடங்கிட்டா கோர்ட்ல நீ ஜெயிக்கலாம், ஆனா குடும்பத்துல நீ தோத்து போவ. ஒவ்வொரு முறையும் குற்றம் செய்து மாட்டிக்கிட்டு இங்க வரணும், இவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு வெளியில போகணும். என்னை பார்த்தா நீதிமன்றமே நடுங்கணும். நடுங்கும் ஜெகன், உன்னை பார்த்தா நீதிமன்றம் மட்டும் நடுங்காது, உன் குடும்பம் நடுங்கும், இந்த சமூகமே நடுங்கும். ஏ சார், என்ன ஜெகன் பேசுற நீ? ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனித வாழ்க்கையில அது ஒரு கரும்புள்ளி. பலமுறை ஜெயிலுக்கு போன ஒருவனை குடும்பம் மதிக்குமா? உறவும் நட்பும் ஒப்புக்குமா? சமூகம்தான் ஏறெடுத்து பார்க்குமா? உனக்கும் சட்டத்துக்கும் நடக்கிற சவாலில் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் வெற்றியை கொண்டாட ஒரு தனி தீவாத்தான், தனி மனிதனாத்தான் நிற்கணும். சார், எதுக்குப்பா இந்த பூமியில் பிறந்தோம்? நாம் உண்டு உடுத்தி உயிர் வாழ மட்டும்தானே, ஒரு குடும்பம் நட்பு உறவுகள் இதெல்லாம் வேண்டாமா? உனக்கு யாரும் வெளியுலகத்தில் இல்லைன்னா ஜாமீனில் நீ போகவே வேண்டாமே, சட்டத்துக்கு சவால் விட்டுட்டு இங்கேயே இருந்துடலாமே. ஜெகன் கண்களை உருட்டி குமரேசனை பார்த்தான். வேண்டாம் ஜெகன், பிறருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெரிய மனுஷங்களை சுமந்த பூமியில நமக்கு வாழ தகுதி இருக்கா? இல்லைன்னா அதை உயர்த்திக்கிறது எப்படின்னு யோசிச்சா அதுல தவறு உண்டா ஜெகன்? ஜெகன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். நீதியும் நியாயமும் தர்மமும் ஒரு நாள் உயிர் பெற்று எழும், எல்லாமே இப்ப சிலுவையில அறையப்பட்டிருக்கு. சாத்தான்களின் சாம்ராஜ்யம் நடக்குது இப்போ ஜெகன். ஒருவன் அருகில் வந்து அழைத்தான். வா குரு, எனக்கு ஜாமீன் கிடைச்சாச்சு உன் புண்ணியத்தால. நீ தந்த சட்ட உதவியால எனக்கு ஜாமீன் கிடைச்சிது, எனக்கு சொந்தமான நிலத்தை இனிமே போராடி நான் மீட்டுப்பேன். வரேன் ஜெகன், கும்பிட்டான் அந்த குரு, போய்விட்டான். அப்போது போலீஸ் அதிகாரி ஒருவர் உள்ளே நுழைந்தார். சார், புது சிஎம் உங்களை வெளியே விட சொல்லி உத்தரவு போட்டிருக்கார் என்றார் அவர் குமரேசனிடம். ஜெகன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். என்ன காரணம் சொன்னார்? குமரேசன் வறண்ட குரலில் கேட்டார். எங்ககிட்ட எதுவும் சொல்லலை, உங்கள் மேலே கேஸே இல்லை, உங்களை விட சொல்லி உத்தரவு எங்களுக்கு. மன்னிக்கணும், நான் வெளியில் வரதா இல்லை. போலீஸ் அதிகாரிகள் மிரண்டார்கள். சார்,
இது சிஎம் உத்தரவு. நான் அவரை கொலை செய்ய முயன்றதா என் மேல குற்றச்சாட்டு. வழக்கு மூலம் அது முறையா நிரூபிக்கப்பட்டோ அல்லது அப்படி ஒரு முயற்சி நடக்கலன்னோ கோர்ட்டு சொல்லட்டும். தீர்ப்பு எதுவானாலும் நான் கட்டுப்படுறேன். ஆனா என்ன செக்ஷன் படி அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியணும். அதிகாரி சற்று எரிச்சலானார். கேஸே இல்லைன்னு சிஎம்ஏ சொன்ன பின்னால போக வேண்டியது தானே சார்? திடீர்னு ஒருத்தர் மேல கேஸ் போடுவீங்க, அந்த வழக்குக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. திடீர்னு வாபஸ் வாங்குவீங்க, அதுக்கும் காரணம் சொல்ல மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும்? உங்களை விட மரத்தடி பஞ்சாயத்தில் ஒழுங்கான நீதி கிடைக்கும் போலிருக்கே. மிஸ்டர் குமரேசன், நாங்கள் சிஎம் உத்தரவை சொல்லிட்டோம், அப்புறம் உங்கள் இஷ்டம். சிஎம்முக்கு இதை நாங்கள் தெரிவிக்கிறோம், நாங்கள் வரோம். புறப்பட்டார்கள். நான் ஒரு யோஜனை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதன்படி செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க என்றான் ஜெகன். என்ன அது? அவரை அருகில் அழைத்து காதோடு சொல்லிக்கொண்டே வந்தான். இது எடுபடாது ஜெகன், பதவியில் அதுவும் உயர் பதவியில் இருக்காம. அதனால தான் சார் சொல்கிறேன், நிச்சயமாக எடுபடும். நான் சொல்கிறபடி செய்யுங்க, நானும் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடுவேன். சட்ட ரீதியாக இதில் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். நான் யோசிக்கணும் ஜெகன். தாராளமாக, ஆனால் நான் சொல்கிறது நியாயம்னு உங்களுக்கே புரியும் சார். யோசித்தார் குமரேசன். அவன் சொன்ன யோஜனை நன்றாகத்தான் இருந்தது. அதை செயல்படுத்த தீர்மானித்தார். புறப்பட்ட போலீஸ் அதிகாரியை அழைத்தார் குமரேசன். சிஎம் உத்தரவுக்கு நான் கட்டுப்படுறேன் சார். அத்தியாயம் 14. சகாதேவன் முதல்வராகிவிட்டான். பழைய முதல்வரின் மேல் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு நடந்து அது வெற்றி பெற சகாதேவன் முதல்வராகிவிட்டான். பதவியேற்பு விழாவை 6 வாரம் இல்லாமல் வெகு எளிமையாக நடத்திவிட்டான். அவனது அமைச்சரவையில் அத்தனை பேரும் இளைஞர்கள், முன்னாள் ரவுடிகள். அது முடிந்ததும் அவன் போட்ட முதல் உத்தரவே தியாகி குமரேசனை விடுதலை செய்ததுதான். அந்த செய்தி பத்திரிகையில் வந்துவிட்டது. தியாகி குமரேசன் விடுதலை செய்யப்பட்டார். முன்பு முதல்வரை கொலை செய்ய பழைய முதல்வர் மற்றும் அவரது சகாக்களால் ஏவிவிடப்பட்ட வாத்தியார் குமரேசன் இன்று விடுதலை செய்யப்பட்டார். இது பற்றி புதிய முதல்வர் சகாதேவன் கொடுத்த அறிக்கை இது. கொலை முயற்சி செய்த ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வதன் மூலம் சட்டத்தை நீங்கள் அவமதிக்கலாமா என்று என்னை பலரும் கேட்டார்கள். காரணம் 2. 1, வாத்தியார் குமரேசன் என்னை வளர்த்து ஆளாக்கியவர். என்னுடைய இந்த உயர்நிலைக்கு இன்று அவர்தான் காரணம். என்னை ஏற்றிவிட்ட ஏணியவர். 2, அன்று அவர் வெறும் அம்பு, எய்தவர்கள் வேறு விஷமிகள். அவர் அறிவை மயங்க வைத்து விட்டார்கள். மன்னிப்பதை விட நல்ல தண்டனை இல்லை என்று எனக்கு கற்றுத்தந்தவரே அவர்தான். அதை அவரிடமே உபயோகிக்கிறேன். அவருடைய மாணவன் அல்லவா நான். இவ்வாறு முடிந்திருந்தது அறிக்கை. மக்கள் அவனது குருபக்தியை விளக்கத்தை படித்து புல்லரித்து போயிருந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் அதைத்தான் பார்த்தார் குமரேசன். பற்களை கடித்தார். சகாதேவன் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நீங்கள் ஜெயிலில் இருந்தப்போ 4-5 தடவை வீட்டுக்கு வந்துட்டான். உங்களுக்கு நான் இருக்கேன்னு உருகி உருகி பேசினான் என்றாள் சாரதா. அவன்தானே நீ லஞ்சம் தரதா ஃபோட்டோ உருவாக்கினா, அதுக்குள்ளே உனக்கு மறந்து போச்சா? இல்லைங்க, மறக்கலை. அதுக்கு அவன் விளக்க சொல்லிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? வேறொரு பொய்யை சொல்லியிருப்பான். காந்தி பொய்யே வேண்டானார், இவன் பொய்யிலேயே புரண்டு எழுந்து நிற்கிறான். உங்களுக்கு அவன் மேலே இரக்கமே வராதா? சாரதா, நான் இன்னும் மனுஷனாக இருக்க விரும்புகிறேன், என்னை நம்பு. நான் நம்புறது இருக்கட்டும். அன்னைக்கு இங்கிருந்து நீங்கள் ஆவேசமாக போனது ஏன்? நான் உருவாக்கின பிள்ளை அவன். அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மீறிட்டே வந்தன. கடைசியாக அவனை திருந்த சொல்லி கேட்கறது, சம்மதிக்கலைன்னா அவனை வளர்த்த பாவத்துக்காக நானே உயிரை விடுறதுன்னு முடிவெடுத்தேன். அதை செயல்படுத்த நான் நினச்சப்போ அதை அவன் அழகா திசை திருப்பி விட்டுட்டான். என் பேரை நாசப்படுத்தி அவன் உயர்ந்துட்டான். சரி விடுங்க, நடந்ததை மறந்துடுங்க. உங்கள் மேலே இத்தனை கருணையோட அறிக்கை தந்த அவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, அது பண்பாடு. குமரேசன் எழுந்தார். ஜெகன் ஜெயிலில் சொன்னது சட்டன நினைவுக்கு வந்துவிட்டது. நான் இப்போவே புறப்படுறேன். சட்டையை மாட்டிக்கொண்டார். தோளில் துண்டு, கால்களை செருப்பில் நுழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டார். தலைமைச் செயலகம் வந்துவிட்டார். விவரம் சொன்னதும் இவரை உட்கார வைத்துவிட்டு உள்ளே போனார்கள். பாதுகாவலன் வந்து இவரை பரிசோதித்தான். ஆயுதம் எதுவும் இல்லை என்பது உறுதியானதும் உட்கார வைத்தான். சகாதேவனை வெளியே வந்துவிட்டான். வாங்கய்யா, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உள்ள வாங்க. அவன் அவரை கட்டி தழுவிக்கொள்ள
தயாராக இருந்த நாலைந்து புகைப்பட வெளிச்சங்கள் மின்னின. அவன் எதை செய்தாலும் பத்திரிகை கேமராக்காரர்களை எதிரே வைத்து கொண்டே செய்வது என்று முடிவெடுத்து விட்டான். அத்தனை பேரும் நெகிழ்ச்சியுடன் பார்த்தார்கள். ஒரு பத்திரிகை நிருபர் அவர்களுடன் வர அனுமதி கூட கேட்டுவிட்டார். சகாதேவன் மறுக்க, வரட்டும் என்றார் வாத்தியார். அவரும் உள்ளே நுழைந்து விட்டார். உட்காருங்க ஐயா, என்னை மன்னிச்சிரு தம்பி. சாரி, உங்களை இனிமே நான் அப்படி கூப்பிடக்கூடாது. நீங்க மாண்புமிகு முதல்வர், ஆனா இப்போ நான் உங்க மாணவன் தான். எனக்கு விசேஷ மரியாதை எதுக்கு? வழக்கம் போல தம்பினே கூப்பிடுங்க. சரி தம்பி. இன்னா செய்தாரே ஒருத்தல்னு குரலை உனக்கு கத்து தந்தது நான் தான். வாழ்க்கையில நீ அதை செயல்படுத்திட்ட. என்னை விட யார் இதுக்காக பெருமைப்பட முடியும்? அவன் அடக்கத்துடன் சிரித்தான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும் நான் வரல, பின்ன ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா, அதுவும் முக்கிய பதவியில் உள்ள ஒருத்தரை கொலை செய்ய முயற்சின்னு குற்றச்சாட்டு. நீ என்ன மன்னிச்சு வெளியில விட்டது இன்னும் மோசமான நிலையை சமூகத்தில் உருவாக்கியிருக்கு. ஐயா, நீ வருந்த வேண்டாம். காரணம் நானே தான். இந்த நிலையில் பழையபடி என்னோட ஆசிரியர் பணியை நான் எப்படி செய்ய முடியும்? அரசாங்கம் என்னது? அப்புறம் என்னையா, பள்ளிக்கூட தலைமை பொறுப்பில் உங்களை உட்கார வைக்கட்டுமா? என் தண்டனையை நீ அதிகமாக்கிக்கிட்டே போகிற. இது தண்டனை இல்லை ஐயா, நன்றி கடன். அந்த பள்ளிக்கூடம் வேண்டான்னு நான் சொல்ல காரணம் இருக்கு. என்னையா காரணம்? பிள்ளைகள் ஆசிரியரை மதிச்சாதான் கல்விக்கு பெருமை. மாதா பிதா குரு தெய்வம்னு வரிசை. தெய்வத்துக்கு முன்னால ஆசிரியர் நிற்கிறார். அதனால ஒரு கொலைகாரனை பிள்ளைகள் எப்படி மதிப்பாங்க? அது மட்டும் இல்லாம என்கிட்ட தன் பிள்ளைகளை அனுப்ப பெத்தவங்களும் பயப்பட மாட்டாங்களா? எத்தனை சங்கடம் இருக்குன்னு புரியுதா சகா? என்றார் குமரேசன். என் அறிக்கையா உங்க வாழ்க்கையை பாழாக்கியிருக்கு? அப்படி நான் சொல்லல சகா. என்னோட இந்த அழிவுக்கு நான் தான் காரணம். கடவுளே, நான் ராஜினாமா கொடுத்துடுறேன். அந்த தெருவில் நான் இனி குடியிருக்க முடியாது. வீட்டை விடணும் உடனடியா. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுப்பா. உங்களுக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நான் எங்கே போனாலும் இனிமே எனக்கு இந்த நிலைமை தான். இருங்க, என்னை பேச விடுங்க. எனக்கு பல உதவியாளர்கள் உண்டு, பாதுகாப்புக்கு பூணப்பட உண்டு. உங்களை என் அந்தரங்க ஆலோசகராக நியமிக்கிறேன். சகா, என் வாழ்க்கையில் விளக்கு ஏற்றி வச்ச உங்களை நிற்க வைக்க, நிலைக்க வைக்க எனக்கு இதை விட எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்? நானும் எத்தனை காலம் கடனாளியாக இருக்க முடியும்? உங்கள் ஆலோசனைகள் எப்பவும் எனக்கு வேணும். நாளைக்கே வேலையை ஒப்புக்குங்க. அவர் கை கூப்பினார். உங்களுக்கு வீடும் நானே ஏற்பாடு செய்கிறேன். நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தயாராக இருங்க. புரியுதா? சரி சகா. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? எப்பவும் என் பக்கத்தில் இருக்கிறத விட என்ன செய்யணும் நீங்கள்? எழுந்து கொண்டார். நான் வரேன். குமரேசன் புறப்பட்டார். பத்திரிகைக்காரர் நன்றி சொல்லி வெளியேற குபேரன் உள்ளே நுழைந்தான். வா குபேரா. ம், ஏன் வாத்தியார் வந்துட்டு போகிறார்? கதவை சாத்திட்டு வா செய்தான் குபேரன். கடகடவென சிரித்தார் சகாதேவன். ஏன் சிரிக்கிற? நான் கொடுத்த அறிக்கையில் சுத்தமாக நாரியாச்சு வாத்தியார் பொழப்பு. எந்த இடத்துலையும் மரியாதை இல்லை அந்த ஆளுக்கு. கும்பி கருகுது. அதான் வந்துட்டாரு. உன் வலையில் விழுந்துட்டார்னு சொல்லு. விழாமல் வேலையும் தந்து வீட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுறதா சொல்லிட்டேன். என்ன வேலை? அந்தரங்க ஆலோசகர். இவர் உனக்கு என்ன ஆலோசனை சொல்லிட போகிறார்? புரியல உனக்கு? இந்த செய்தி சாயங்கால பத்திரிகையில் புகைப்படத்தோடு வரும். நம்ம மதிப்பு பப்ளிக்கில் இன்னமும் ஏறும். வாத்தியார் மதிப்பு இன்னும் ஒருபடி இறங்கும். சரி, உள்நோக்கம் இருக்கு. ஒன்று, இந்த வாத்தியார் என்னை பற்றி சகலமும் விரல் நுனியில் வச்சிருக்கார். இவர் வெளியில் இருக்கிற வரைக்கும் வில்லங்கந்தான். பேசாமல் ஜெயிலேயே இருந்திருக்கலாம். அது தவறு குபேரா. அதனால் மக்கள் மத்தியில் நம்ம பேர் உயராது. அந்த மனிதர் தியாகி பரம்பரை. ஒருவேளை வஞ்சகமாக நான் அவரை உள்ளே தள்ளிட்டேன்னு ஒரு பேச்சு கூட பரவலாக வெளியில் இருக்கலாம். பதவி பறிப்போன முதல்வரும் சகாக்களும் சும்மாவாக இருப்பாங்க, விஷமம் பண்ணுவாங்க. வாத்தியாரை அவங்க அந்த பக்கம் இழுத்துட்டா அது நமக்கு பெரிய பலவீனம். எல்லாத்தையும் அலசி நான் ஆலோசனை பண்ணினதில் இதுதான் சாணக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ கில்லாடிப்பா. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன? வாத்தியார் பொண்ணு பாரதி அம்சமாக இருக்குது. கண்ணடித்தான் சகாதேவன். சண்டாளா, உன் தங்கச்சி மாதிரி வளர்ந்த பொண்ணையா நீ? இப்போவும் அவள் எனக்கு தங்கச்சி தான். வெளி உலகத்துக்கு உள்ள விஷயமே வேற. இந்த விவரம் வாத்தியார் அறிஞ்சா உண்மையாகவே உன்னை கொலை பண்ண வந்துடுவார். வரட்டும், நான் இந்த மாநில முதல்வர். என்னை பகைச்சிக்கிட்டு
அத்தனை சுலபமா வாழ்ந்துட முடியுமா வாத்தியாரால? குபேரன் ஒரு ருசியுடன் அவனை பார்த்தான். குற்றங்களை செய்ய தயங்கவே மாட்டியா நீ? சாதாரண குடிமகனா இருந்தா பயப்படணும், இப்ப பதவியில இருக்கும்போது யாருக்கு பயப்படணும்? சரி நான் வரேன். அன்று மாலை பதிப்பில் செய்தி வெளியாகிவிட்டது. இவன் கைகளை பிடித்து கொண்டு வாத்தியார் குமரேசன் நிற்கும் கோலம். ஆசிரியர் அந்தரங்க ஆலோசகர் ஆகிறார். இன்று முதல்வருடன் சந்திப்பு, அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை. நமது நிருபரும் உடன் இருந்தார். சகல விவரங்களையும் அடக்கி கொண்டு முதல் பக்கத்தில் செய்திகள் பளிச்சிட்டன. பாமர மக்களுக்கு ஏற்கனவே சகாதேவன் பேச்சில் ஒரு மயக்கமும் ஈடுபாடும் இருந்தன. தொடர்ந்து கட்சி கலைப்பு, கொலை முயற்சி என்று அவன் நாடகம் தொடர்ந்து கொண்டே போக அவனை ஒரு தேவ தூதனாகவே கருத தொடங்கிவிட்டார்கள். இந்த செய்தி மேலும் அவன் மேல் பக்தி கொள்ள வைத்துவிட்டது. வீட்டில் நுழைந்தார் குமரேசன். அந்த பத்திரிகையுடன் சாரதா அவர் எதிரே வந்தாள். உங்களுக்கு பதவியா? சகாவோட அந்தரங்க ஆலோசகரா? என்ன சம்பளம்? நான் ஒரு பைத்தியக்காரி. முதல்வருக்கு இத்தனை நெருக்கமா இருந்தா பணத்துக்கா பஞ்சம்? தனி வீடு வேறையா நமக்கு? ஆமா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க கேட்கல. சகா நல்ல பிள்ளை, இதை விட யார் நமக்கு உதவ முடியும்? எப்ப கொடுத்தனும் போக போறோம்? நாளைக்கே. சாரதா உற்சாகமாக உள்ளே போனாள். இதை இப்பவே எல்லார்கிட்டையும் ஒளிபரப்பிட்டு இருக்காத. நான் ஏன் அடுத்த வீட்டுக்காரிக்கிட்ட பேச போறேன்? இனி என் தகுதியே வேற. சிதம்பரம் வெளிப்பட்டான். ஆச்சரியமா இருக்குப்பா. எது? நானே சகா அண்ணனை பற்றி கொஞ்சம் தப்பான அபிப்பிராயம்தான் வச்சிருந்தேன். இனிமே அதை மாற்றிக்க வேண்டியதுதான். அவர் இருக்கிற பெரிய பதவிக்கு இந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சியும் அன்பும் காட்டுறது அசாத்தியம்தான். அவன் போய்விட்டான். பாரதி வீட்டில் இல்லையா சாரதா? உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. குமரேசன் எழுந்து உள்ளே வர சமையல் கட்டுக்குள் நுழைந்து விட்டாள் சாரதா. பாரதி இருந்த அறைக்குள் நுழைந்தார் குமரேசன். பாரதி, படித்து கொண்டிருந்த அவள் திரும்பவில்லை. பாரதி ஒன்னத்தான், இப்போதும் பேச்சில்லை. சற்றே எரிச்சலானார். பாரதி, நான் உன் அப்பா வந்திருக்கேன். சடாரென நிமிர்ந்தாள். அவள் கண்கள் சிவந்து கிடந்தன. அப்படி யாரும் எனக்கு இல்ல. பாரதி, என்ன பேசுற நீ? நான் தியாகி குமரேசன் பொண்ணு. ஜெயிலுக்கு போன வரைக்கும், அங்க இருந்த வரைக்கும் எங்க அப்பா இருந்தார். திரும்பி வந்தது எங்க அப்பா இல்ல, அதிகார வர்க்கத்துக்கு கூழ கும்பிடு போடுற ஆபாசமான ஒரு ஆசாமி. பாரதி, எனக்கு யாரும் எதுவும் பேசி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் விரும்பவும் இல்லை. எங்கள் தாத்தா வாழ்ந்த இந்த மண்ணில் நான் வாழ விரும்புகிறேன். உங்கள் முகத்தில் விழிக்க நான் இஷ்டப்படலை. குமரேசன் மௌனமாக இருந்தார். தப்புக்கு தாம்பூலம் அடித்து கொடுக்காத அந்த குமரேசன், நிச்சயமாக நீங்கள் இல்லை. யார் எந்த பதவியில் இருந்தாலும் உள்ளதை சொல்ல துணிச்சலும் வாய்மையும் நேர்மையும் முக்கியம்னு இருந்த அந்த குமரேசன் ஜெயிலிருந்து நிச்சயமாக திரும்பலை. பாரதி, அந்த பேரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி இல்லை. அது ஒரு தேசிய கவியின் பேரு. அவர் பேரை சொல்லக்கூட ஒரு சுத்தம் வேணும். உங்ககிட்ட அது இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஜெயிலில் தண்டனை கிடைச்சிருந்தா கூட நான் அதை பெருமையாக ஏற்றுக்கிட்டு இருப்பேன். இப்போவும் தண்டனை கிடைச்சிருக்கு. அவருக்கு இல்லை. அவர் இத்தனை நாள் கட்டி காத்த பண்பாட்டுக்கும் சத்தியத்துக்கும் அவர் சறுக்கி விழுந்த அவலத்தில் மனசு கதறுது. ஒரு அயோக்கியனுக்கு ஆரத்தி எடுக்க அந்தரங்க ஆலோசகர் பதவி வேற. இதை விட நாக்க புடுங்கிட்டு தூக்குல தொங்கி சாகலாம். முடிஞ்சுதாம்மா? எல்லாமே முடிஞ்சாச்சு. பரம்பரையா கட்டி காத்த பெருமைக்கெல்லாம் மூடு விழா நடத்திட்டீங்களே நீங்க. இனிமே புதுசா என்ன இருக்கு? மகளை நெருங்கினார் குமரேசன். அம்மாடி, நிமிந்து என்ன பாரு. எதுக்கு? பாரேன். பார்த்தாள். அவர் கண்களை ஊடுருவி பார்த்தாள் பாரதி. தலையை தாழ்த்தி கொண்டாள். நான் குற்றவாளியா இருந்தா உன் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க எனக்கு திராணி இருக்குமாம்மா. அப்பவும் இப்பவும் நான் குற்றவாளி இல்லைம்மா. அவன் என்னை பதவியில் நியமித்து வீடு தந்தது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மட்டுமில்ல, உள்நோக்கம் இருக்குது. என்ன உள்நோக்கம்? தெரியல, கண்டுபிடிக்கணும். நானும் அங்கே பதவி சுகத்தை அனுபவிக்க போகலம்மா. பின்ன பொறுத்திருந்துப்பார். இது ஒரு தர்ம யுத்தம். குருக்ஷேத்திரத்தில் கண்ணன் நடத்தின யுத்தம். நேரடியாக வாழ் வீசி லாபம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தந்திரமாக நடத்த போகிறேன். அப்பா? ஆமாம்மா, நான் எப்பவுமே உன் அப்பா தான். இந்த தேசத்துக்கும் நன்றியுள்ள அதே குமரேசன் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா போதும்மா. புரிஞ்சுப்பியாமா பாரதி? குமரேசனின் குரல் தழுதழுத்தது. அத்தியாயம் 15.
அதிகாலையில் இரண்டு அரசாங்க அதிகாரிகளுடன் பொருட்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட நாலந்து வாகனங்கள் வந்துவிட்டன. என்னங்க, நமக்கு வீடு எங்க? தெரியல, சகா ஏற்பாடு பண்ணியிருப்பான், அவன் செஞ்சா சரியா இருக்கும். அனைவரும் ஏற்கனவே கட்டி வைத்திருந்த பொருட்களுடன் வேனில் ஏறிக்கொள்ள அது புறப்பட்டது. சாரதா மிக உற்சாகமாக இருந்தாள். அம்மாவை பார்க்க பார்க்க பாரதிக்கு எரிச்சலாக இருந்தது. ஏன் இந்த அம்மா இப்படி இருக்கிறாள்? தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணமே இவளுக்கு வராதா என்று எண்ணி குமுறினாள். காலை 6 மணிக்கெல்லாம் நகரத்தின் முக்கியமான ஒரு பகுதியில் அந்த பங்களாவின் முன் வாகனங்கள் நின்றன. நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் சார், பொருட்களை உரிய இடத்துல ஒழுங்குபடுத்த ஆட்களை அனுப்ப சொல்லி சிஎம் உத்தரவு. நன்றி. வீடு பிரம்மாண்டமாக இருந்தது. சகலவிதமான நவீன வசதிகளும் இருந்தன. ஏராளமான அறைகள், அதில் பலவற்றில் பூட்டுகள் தொங்கின. சாரதா வீடு முழுக்க ஓடி ஓடி பார்த்தாள். சமையல் கட்டு பளிங்கு கற்களால் இழைக்கப்பட்ட சொர்க்க பூமியாக இருந்தது. அவர்கள் குளித்து முடிப்பதற்குள் பிரபல ஓட்டலில் இருந்து வேன் வந்து நின்றது. உணவு வகைகள் இறங்கின. பிரமித்தான் சிதம்பரம். அம்மா, என்ன ராஜமரியாதை நமக்கு! உங்க அப்பாவுக்கு இப்பவாவது புத்தி வந்ததே, கொஞ்சம் முன்னால அது வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்போம். சாப்பாடு முடிந்தது. வாசலில் கார் வந்து நிற்க தன் மேய்காப்பாளர்கள் புடைசூழ சகாதேவன் உள்ளே வந்தான். வா தம்பி. சாரதா ஓடிப்போய் வரவேற்றாள். எல்லாம் சௌகரியமா இருக்காம்மா? சொர்க்கமா இருக்கு தம்பி. சாரதா பற்கள் கொட்டிவிடும் அளவுக்கு சிரித்தாள். சும்மா பார்த்துட்டு போகத்தான் வந்தேன். நான் அவசரமா போனோம். ஐயா நாளைக்கு என்னை செயலகத்துல வந்து சந்திக்க முடியுமா? காலையில 8 மணிக்கு வண்டி அனுப்புறேன். ஆகட்டும். சற்று ஒதுங்கி நின்ற சிதம்பரம் பாரதியை நெருங்கினான். என்னடா தம்பி, அண்ணனை மறந்துட்டியா? இல்லைங்கண்ணா. நீ பேச மாட்டியா என்கிட்ட? பாரதியை நெருங்கி அணைத்து கொண்டான் சகாதேவன். அவள் நாசூக்காக விலக, என்ன படிக்கிற? +2. நம்ப முடியல, இப்போவும் கவுன் போட்ட பாரதி ஒருவன் தான் என் கண்ணில் நிற்குது. உன்னை பெரிய பொண்ணா என்னால் ஒப்புக்கவே முடியாது. வரட்டுமா? வரேன் ஐயா. அம்மா, போயிட்டு வரேன். என் பர்சனல் நம்பரை உதவியாளர் தருவார். நேரடியாக என்னோட நீங்கள் எப்போ வேணும்னாலும் பேசலாம். ஹாட்லைன் அது. சரி தம்பி, காலையில் வண்டி அனுப்புற, வந்துருங்க. தன் காரில் முதல்வர் சகாதேவன் ஏறிக்கொள்ள சைரன் ஒலியோடு முன்னால் அரசாங்க வாகனங்கள் அணிவகுக்க பிரதான சாலையின் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தன் இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்த சகாதேவன் காரில் இருந்த தொலைபேசி மூலம் டயல் செய்தான். நான் தான் சகா. அந்த வீட்டுக்கு வாத்தியார் குமரேசனை குடி வச்சாச்சு. நிழலான சங்கதிகளுக்கு அந்த வீட்டில் நிறைய இடம் இருக்கு, சுலபமாக நடத்திக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் நேரவா பேசிக்கலாம். ரிசீவரை வைத்தான். குமரேசன் என்ற முகத்தை வீட்டின் முன் மாட்டி வைத்து விட்டால் உள்ளே என்ன நடந்தாலும் அது அம்பலமாகாது. மின்குளிர் மெல்ல உடலை ஸ்பரிசிக்க பாரதியின் முகம் கண்ணுக்குள் வந்தது. அணைப்பில் அவளது மெத் உடம்பின் மெல்லிய மின்சாரம் நரம்புகளில் நர்த்தனம் புரிந்தது. உன்னை நான் அனுபவிக்கணும், அதுவும் சீக்கிரமே அனுபவிக்கணும். விவரம் தெரிஞ்சா வாத்தியார் நிஜமாவே கொலைகாரனாக மாறமாட்டாரா? என்ன செய்ய முடியும்? அவரால் என்னை மீறி ஒரு கொசு கூட இங்கே நுழைய முடியாது. சட்டமும் காவலும் சகலமும் என் சட்டப்பைக்குள்ள. இருமாப்புடன் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் சகாதேவன். பாரதியை எப்படி தன் வளையத்துக்குள் கொண்டு வருவது என்று திட்டமிடத் தொடங்கினான். அதே நேரம் சிறையில் ஜெகனின் எதிரே ஒரு போலீஸ் அதிகாரி ஜாமீன் கிடைத்துவிட்ட செய்தியை சொல்லிவிட்டு ரிலீஸ் ஆர்டருடன் நின்றார். நீ இப்பவே புறப்படலாம் ஜெகன். நன்றி சார், நான் வரேன். போறேன்னு சொல்லு, இனிமே இங்கே வரவேண்டாம். வரணும் சார், இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை தீர்க்க வேண்டாமா? உன்னை பார்த்தா எனக்கு அதிசயமா இருக்கு ஜெகன். ஏன் சார்? ஒரு குற்றவாளின்னு நீ குறுகி போகல. சட்டத்தை விரல் நுனியில வச்சுக்கிட்டு ஜெயிலில் கூட உற்சாகமா உன்னால எப்படி இருக்க முடியுது? மனசு தெளிவா இருந்தா மத்ததுல குழப்பம் இல்லை சார். நீ குற்றம் செய்யலன்னு சொல்றியா? ஐயோ இல்லை சார், நான் மோசடிகளை பண்ணவன்னு ஒப்புக்கிறேன். அவர் புருவம் உயர்த்தினார். நீ எங்க வச்சு இதை பேசுறேன்னு உனக்கு புரியுதா? ஏன் புரியாம? கோர்ட்ல வச்சு பேசினா அது பதிவாகும், டாக்குமெண்ட்ஸ்ல சொன்னா அது வழக்கு. உங்ககிட்ட நான் சொல்றத வச்சு சட்டத்தால என்னை எதுவும் செய்ய முடியாது சார். ஜெகன், நான் கொலையே செஞ்சுட்டு வந்தாலும் ஆதாரம் கேட்குது சட்டம். அது முறையா சமர்ப்பிக்கப்படலைன்னா என்னை தண்டிக்க உங்களால முடியாது. அந்த அதிகாரி ஆடி போனார். சரி நீ புறப்படு. காந்திஜி ஏன் சட்டை கூட போடாம வெறும் இடுப்பு துண்டோட நடந்தாருன்னு இப்போதான் புரியுது. என்ன புரியுது? அரசியல்வாதிகளுக்கு சட்டை எதுக்கு சார்? லஞ்ச பணத்தை நிரப்பி வச்சுக்க. அதனால மகாத்மா தீர்க்கதரிசி சட்டையே போடலை.
அந்த அதிகாரி சிரித்து விட்டார். சிரித்தபடி வெளியே வந்தான் ஜெகன். வீட்டில் யார் எனக்கு? அம்மா உயிருடன் இல்லை. உடன் பிறந்தவர்கள் யாரும் இனி மதிக்க மாட்டார்கள். மனைவி என்று ஒருத்தி இன்னமும் வரவில்லை. எங்கே போவேன் நான்? வாத்தியார் குமரேசனின் நினைவு வந்தது. பேருந்து பிடித்து அவர் வீடு இருந்த தெருவை அடைந்தான் ஜெகன். நெருங்கிவிட்டான். வீடு பூட்டப்பட்டிருந்தது. பக்கத்து வீட்டம்மா எட்டி பார்த்தாள். யார் வேணும்? வாத்தியார் குமரேசன். அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வாத்தியாரோட புது விலாசம் தெரியுமா? தெருமுனை பால்பூத்தில் கேட்டால் சொல்லுவான். நன்றிம்மா. வெளியே வந்து விட்டான் ஜெகன். ஏன் வாத்தியார் போய்விட்டார் இங்கிருந்து? சகாதேவனின் சதியா? வாத்தியாருக்கு ஆபத்தை உண்டாக்கி விட்டானா? இரண்டு நாட்களாக நாளிதழ் பார்க்கவில்லை அவன். பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். பூத்தில் கேட்டதும் விலாசம் சொல்லிவிட்டான் அவன். சார், அது மந்திரிகள் பெரிய பிரமுகர்கள் இருக்கிற இடம், கெடுபடி அதிகமாக இருக்கும். சரிப்பா. ஜெகன் நடந்தான். அத்தனை சொகுசான இடத்தில் வாத்தியாருக்கு வீடா? என்ன உள்நோக்கம் சகாதேவனுக்கு? நிச்சயம் இருக்கு. எதையோ எதிர்பார்த்துத்தான் செயல்பட தொடங்கியிருக்கான் சகாதேவன். பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த அவென்யூவுக்குள் நுழைந்த போதே அதன் பணக்காரத்தனம் கண்களில் அரைந்தது. மெல்ல நடந்து வந்தான். எண்களை சரிபார்த்தான். அந்த குட்டி வீடு வாத்தியாருக்கு சொந்தமானதுதான். வாசலில் காவல்காரன். யாரப்பா நீ? என்ன வேணும்? வாத்தியார் குமரேசன் வீடு இதுதானே? ஆமா, நான் அவரோட நண்பர். பேரு ஜெகன். அவரை பார்க்க வந்திருக்கேன். அவர் வீட்டில் இல்லை. எப்போ வருவார் வாத்தியார்? தெரியாது. ஜெகன் சற்று தள்ளி போய் நின்று கொண்டான். இங்கே நிற்கக்கூடாது. இது பாதுகாக்கப்பட்ட இடம். தேவையில்லாத நபர்களை அனுமதிக்க கூடாதுன்னு முதல்வர் உத்தரவு. ஜெகன் எரிச்சலானான். சற்று தள்ளி எதிர்ச்சாரியில் ஒரே ஒரு பீடி சிகரெட் கடை இருந்தது. அதை நோக்கி ஜெகன் நடக்கும் வேளையில் ஒரு கார் வந்து வாசலில் நின்றது. காவலனிடம் ஒரு அடையாள அட்டை காண்பிக்கப்பட அவன் சல்யூட் அடித்தான். வீட்டுக்குள் ஓடினான். என்னப்பா? சாரதா எதிர்கொண்டாள். நான் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து வரேன். வாத்தியாரையா அவர் மகளை உடனே கூட்டிட்டு வர சொன்னார். எதுக்கு? ஏதோ ஒரு பரீட்சையா? அதற்கான விண்ணப்ப படிவத்தை இப்பவே நிரப்பி தபாலில் சேர்க்கணுமா? எழுதுறவங்க கையெழுத்து வேணுமா? பாரதி வெளியே வர விவரம் சொன்னாள் சாரதா. அப்பாவுக்கு வேற வேலை இல்லைம்மா. எதையாவது படிச்சுட்டும் எழுதிட்டும் இருக்கணும். சரி, போயிட்டு வாயேன். அப்ளிகேஷனில் நீ கையெழுத்து போட வேண்டாமா? அவள் முனகியபடி உள்ளே போனாள். உடை மாற்றிக்கொண்டு வெளிப்பட்டாள். போகலாமா? வாங்கம்மா. அவன் பவ்யமாக அழைத்தான். அவனுடன் சென்று பாரதி காரில் ஏறுவதை டீ கடையில் நின்றபடி ஜெகன் கவனித்தான். யார் இது? வாத்தியாரின் மகளா? யார் காரில் போகிறாள்? யார் காரில் அந்த பெண் போனால் எனக்கென்ன? ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். நிதானமாக புகைக்கத் தொடங்கினான். இத்தனை வசதிகளையும் வளமான ஒரு வாழ்வையும் வாத்தியார் எப்படி ஏற்றுக்கொண்டார்? ஜெயிலில் இருந்தபோது அவருக்கு இருந்த ஆவேசம் குறைந்து விட்டதா? நான் என்ன சொன்னேன்? அவனிடம் மோதாமல் இதமாக நடந்து அவன் முகமூடியை உரிக்க பாருங்கள் என்றேனே. அந்த முயற்சியின் ஆரம்ப கட்டம்தானா இது? அப்படித்தான் இருக்கும். வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. இறங்கியது வாத்தியார் குமரேசன் தான். அவரை இறக்கிவிட்ட கார் போய்விட அவர் கேட்டை நெருங்குவதற்குள் பாய்ந்து சென்றான் ஜெகன். சார். திரும்பினார் குமரேசன். அட ஜெகன், நீயா? வெயில் கிடைச்சுதா? இன்னைக்கு தான் சார் வெளியில் வந்தேன். சரி சரி, உள்ள வா. அவன் தோளில் கை போட்டு அழைத்து கொண்டு அவர் நடக்க அதே காப்பாளன் ஜெகனுக்கு சல்யூட் அடித்து அசடு வழிந்தான். என்ன சார் இத்தனை பெரிய வீடு? சொல்கிறேன், எல்லாம் விவரமாக சொல்கிறேன், நீ வா. உள்ளே நுழைந்தார். பாரதி வந்தாளா? பாரதியா? என்ன சொல்கிற நீ? ஏதோ அப்ளிகேஷனில் கையெழுத்து போடணும்னு அவளை கையோடு நீங்கள் வர சொன்னதா ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போனானே. என்னது? அலறிவிட்டார் குமரேசன். அவரது பதற்றம் சாரதாவையும் தொற்றிக்கொள்ள, என்ன சொல்றீங்க? பாரதியை கூட்டிட்டு வர சொல்லி நான் யாரையும் அனுப்பல. அப்படியே இருந்தா ஃபோன் போட்டு பாரதியை நேரடியாக வர சொல்ல மாட்டேனா? அறிவு இருக்கா உனக்கு? யார் கூட அவளை அனுப்பி வச்ச? ஐயோ, என்னங்க இது? என்னவோ நடக்குது. ஓடிப்போய் தொலைபேசியை நெருங்கினார். சகாதேவனின் விசேஷ எண்ணுடன் தொடர்பு கொண்டார். சகாதேவன் எடுக்க, பாரதியை யாரோ வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சகா. நான் இப்போவே கமிஷனருக்கு தகவல் சொல்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம எதிரிகள் பண்ணுற வேலையாக இருக்கும். குழந்தைக்கு எந்த அபாயமும் இல்லாமல் காப்பாற்றிடலாம். போலீஸ் அதிகாரியை நான் அனுப்புகிறேன். ரிசீவரை வைத்தார் குமரேசன். ஜெகன் அவரை நெருங்கினான். அந்த கார் நம்பரை தற்செயலாக நான் மனசில் குறிச்சிக்கிட்டேன் சார்.
அப்படியா? வாங்க சார் இப்படி. உங்ககிட்ட தனியாக பேசணும்னா? என்ன ஜெகன்? அவரை தனியாக அழைத்து கொண்டு போனான் ஜெகன். சொல்லு ஜெகன். சார், இது அந்த சகாதேவனோட சதி வேலையா இருந்தா? அப்படியா நீ சந்தேகப்படுற? நிச்சயமா. உங்க பேரை எந்த அளவுக்கு சமூகத்துல கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு கெடுத்தாச்சு. இப்போ உங்க பெண்ணையும் கெடுத்துட்டா? அப்படி நான் அவனுக்கு என்னப்பா துரோகம் செஞ்ச? பேசிட்டு நிக்க நேரம் இல்லை சார், உடனே புறப்படுங்க. எங்க? அந்த கார் நம்பரோட சொந்தக்காரன் யாருன்னு தெரிஞ்சா மிச்சம் மீதி வெளியில வந்துடும். சரி வா. இவர்கள் புறப்பட்ட அதே நேரம் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு பாரதியை உடனே கண்டுபிடித்து வாத்தியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டு வெளியே வந்தான் சகாதேவன். தன் காரில் ஏறிக்கொண்டான். தன் வீட்டுக்கு வந்துவிட்டான். இன்டர்காமில் ஏதோ சொல்ல அந்த உதவியாளன் வந்து நின்றான். கொண்டு வந்தாச்சா? ஆச்சுங்க. நான் சொன்னபடிதானே? வழியில எந்த ரிஸ்க்கும் இல்லைதானே? இல்லைங்க. காரோட நிறம், நம்பர் பிளேட் எல்லாத்தையும் மாத்திரு. யாருக்கும் நாளைக்கு சந்தேகம் வரக்கூடாது, புரியுதா? சரிங்க. நீ போ. அவனை அனுப்பிவிட்டு தன் அறையின் உள்கதவை திறந்து கொண்டு நடந்தான் சகாதேவன். பின்கட்டில் தனி அறை இருந்தது. வெளிப்பூட்டை திறந்தான். கதவு உள்வாங்க தன்னை நுழைத்து கொண்டு கதவை சாத்தினான். திரும்பினான். பாரதி நிமிர்ந்தாள். எழுந்தாள். அவனை பார்த்து மெல்ல சிரித்தாள். அத்தியாயம் 16. ஜெகன் குறிப்பிட்ட அந்த எண்களை ஆர்டிஓ அலுவலகத்தில் தந்ததன் பேரில் விவரம் 15 நிமிடங்களில் வந்துவிட்டது. மாயாண்டி என்ற பெயரில் லைசன்ஸும் முகவரியும் இருந்தன. 20 நிமிடங்களில் அந்த மாயாண்டி சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு குறுக்கு தெருவில் வசிப்பதை கண்டுபிடித்தார்கள். அவன் வீட்டில் இருந்தான். லேசான போதையில் இருந்தான். நாங்க மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள். எங்க இந்த கார்? விவரம் சொல்லி கேட்டான் ஜெகன். மாயாண்டி வியர்த்து விட்டான். அது வந்து சொல்லு. சிஎம்ஓட கமாண்டோ ஒருத்தன் உபயோகப்படுத்துற கார். அவன் விலாசம்? தெரியாது. சரி, நட ஸ்டேஷனுக்கு. அங்க வச்சு கேக்கிறபடி கேட்டா பதில் தானா வருது. வேண்டாம். அப்ப சொல்லு. விலாசம், தொலைபேசி எண் இரண்டையும் தந்தான். இருவரும் வெளியே வந்தார்கள். பாத்தீங்களா சார், சிஎம்ஓட கமாண்டோ இந்த பத்ரன். உங்க பெண்ணை இந்த கமாண்டோ மூலமா அழைச்சிட்டு போனது சகாதேவன் தான். சேச்ச, அவன் என் வீட்டுல குழந்தைகளோட குழந்தைகளா வளர்ந்தவன். நிறுத்துங்க சார். எல்லா விதத்திலையும் பல முகங்களை வச்சிருக்கிற அவனுக்கு இப்படியும் ஒரு முகம் இல்லாமலா இருக்கும்? இருங்க, நிரூபிச்சு காட்டுற. பொது தொலைபேசியில் அந்த எண்களை டயல் செய்தான். பத்ரன் ஹியர், நான் சிஎம் பேசுறேன். எதிர்முனை பளீரென பவ்யமானது. என்ன சார்? முடிஞ்சுதா? நடந்துகிட்டு இருக்கு சார். நம்பர் பிளேட் மாத்தியாச்சு. ஸ்ப்ரே பெயிண்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த பழைய நம்பர் என்ன? சொன்னான் பத்ரன். மறுபடியும் ஜாகிரத. நீ தான் அவளை கொண்டு வந்து ஒப்படைச்சேன்னு நம்ம ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க வீட்டில் பத்திரமா அந்த பொண்ணு இருக்கிறது யாருக்கு சார் தெரியும்? ஏன் மறுபடியும் ஃபோன் பண்றீங்க? வச்சிரு. ரிசீவரை அமர்த்தினான் ஜெகன். விவரத்தை சொன்னதும் குமரேசனின் காது மடல் சிவந்து நரம்புகள் இடம் பெயர்ந்தன. ரொம்ப எச்சரிக்கையா வாக்கியத்தை நான் அமைச்சதால விவரம் நமக்கு கிடைச்சது சார். புறப்படு ஜெகன். எங்க சார்? அவன் வீட்டுக்கு. விடுறதில்ல அவனை. கடவுளே, அது வரைக்கும் என் பொண்ணு பத்திரமா இருப்பாளா? சார் சொல்லு ஜெகன். அவன் உயர் பதவியில் உள்ளவன். வீட்டில் கூட ஒரு கமாண்டோ படை இருக்கும். கடந்து நம்மால் உள்ளே போக முடியுமா? அதை நான் கவனிச்சுக்கிறேன். நீ வா. இருவரும் அவசரமாக ஆட்டோ பிடித்து ஏறி உட்கார சீறிக்கொண்டு புறப்பட்டது ஆட்டோ. அதே நேரம் சிரித்தபடி சகாதேவனை பார்த்து கொண்டிருந்தாள் பாரதி. அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. உன்னை ஆள் வச்சு நான் கடத்திட்டு வந்திருக்கேன். தெரியும். எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? ஒரே வீட்டில் ஒரே தட்டில் சாப்பிட்டு வளர்ந்த தங்கைய ஒரு அண்ணன் கடத்திட்டு வந்து தனி அறையில் அடைக்க காரணம் நிச்சயமா இருந்தே ஆகணும். ஏன், நீ வரச்சொல்லி ஆள் அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. தடாலென காலை வாரிவிட்டதை போல உணர்ந்தான் சகா. சட்டென சுதாரித்து கொண்டான். சிரித்தான் அவளை பார்த்து உரக்க. ஏ சிரிக்கிற? உன் அறியாமையா அல்லது வெகுளித்தனமான்னு எனக்கு தெரியல. நான் உனக்கு உடன் பிறந்த அண்ணனும் இல்லை. உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்க வந்திருக்கேன். பாரதி மௌனமாக நின்றாள். ஏன் பேசல? உன்னால் அது முடியாது. சவாலா? உன்னை அடைய என்னால் முடியாதா? இந்த மாநிலமே என் சொந்தம். நான் விரல் அசைச்சா எல்லாமே அசையும். அத்தனை சுலபமா என்னை எதிர்க்க யாராலும் முடியாது. புரியுதா? நான் ஒப்புக்கிறேன். அப்புறம் என்ன? யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிற? இத்தனை உயர்ந்த பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருந்தும் எப்படி உன்னால இத்தனை கீழ்த்தரமா நடந்துக்க முடியுதுன்னு. வெளி உலக பார்வையில் நான் உத்தம.
சீரிய சிந்தனையால. வள்ளல், வாடிய பயிருக்கெல்லாம் வான்மழை. எப்பவுமே என் இமேஜ் அப்படித்தான் இருக்கும். அப்படி ஒரு முகத்தை மக்களுக்காக நான் தயாரிச்சு வச்சிருக்கேன், அதையே நிஜமா மாட்டிட்டு நான் அலைய முடியுமா? எனக்குன்னு சொந்த விருப்பு வெறுப்புகள் இருக்காதா? சன்னியாசியா வாழவா முடியும்? நான் ஆசைப்பட்டதை அடையிறது எப்படி? இது அயோக்கியத்தனம் இல்லையா? இன்னைக்கு சமூகத்துல பெரிய மனுஷனா மற்றவங்க மெச்சரப்படி வாடற எல்லாருக்குமே இந்த இரண்டு முகங்கள் இருக்கதான் செய்யுது. என்ன செய்ய, இரண்டு முகங்களுமே அவசியமாத்தான் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனா உனக்கு கூடாது. ஏன்? நீ வளர்ந்த விதம் அப்படி. ஒரு தியாகியால, சுத்தமான இந்தியனால வளர்க்கப்பட்டவன் நீ. உன்கிட்ட அழுக்கு வரக்கூடாது. நான் முதல்ல மனுஷன், அப்புறம்தான் இந்தியன், ஒரு மாநிலத்துக்கு தலைவன், எல்லாம். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா சொந்த ஆசைகள் வரக்கூடாதா? நம்ம தேசத்துக்காக உழைச்சவங்க எல்லாருமே அப்படி நினைச்சிருந்தா இந்தியா மொத்தமும் சுடுகாடா மாறியிருக்கும். சரி, பேச நேரமில்ல, வா. தவறு, இப்பவும் பொறுமையா சொல்ற, என்ன நெருங்காத, உன்னை நீ மாத்திக்கோ. சாரிம்மா, நான் நினைச்சதை உடனே நடத்தி காட்டுறவன். இதுதான் முடிவா? அதுல சந்தேகம் இல்ல. நமுட்டு சிரிப்புடன் அவளை நெருங்கினான். ஒரு நிமிஷம், என்ன, நம்ம தேசிய கொடி இருக்கா உன் வீட்டில்? இப்ப எதுக்கு அது? உனக்கு நான் இணங்க மாட்டேன். போராட்டம் நடக்கும் நம்ம மதியில, அதுல என் உடைகள் மொத்தமும் கிழிய நேரலாம். அப்போ நான் பிறந்த மேனியா வெளியில போக முடியுமா? அது உனக்குத்தான் கேவலம். ஒரு மாநில முதல்வர் வீட்டுக்குள்ள இருந்து பிறந்த மேனியா ஒரு பெண் வெளியில வந்தான்னு செய்தி வரக்கூடாது பாரு. தேசிய கொடி இருந்தா கட்டிட்டு போலாம் இல்லையா? என்ன சொல்ற, நீ காட்டின வழிதானே அது. உங்க அம்மா ஒரு காலத்துல ஆடைகள் இல்லாம நின்னப்போ சுதந்திர தின விழாவில் ஏத்தின கொடி அவிழ்த்து அம்மாவுக்கு தந்தவன்தானே நீ. கொடி காத்த குமரனை போல கொடியால தாய் மானத்தை காப்பாத்தின ஒரே தனையன், ஒரே இந்தியன் நீயாகத்தான் இருக்க முடியும். உன்கிட்ட என் கற்பனை இழந்துட்டாலும் அதையும் ஒரு தேசிய போர்வை கொண்டு மூடிட்டா கௌரவமா இருக்காதா? ஒவ்வொரு சொல்லும் சொட்டேர் சொட்டேர் என உடம்பில் சவுக்காக இறங்க அவளை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவனால். எல்லாருக்கும், தேசத்துக்காக உழைச்ச தியாகிகள் மற்றும் தலைவர்களுக்கு உயிர் பிரிஞ்சா தேசிய கொடி போர்த்தி இறுதி மரியாதை செய்வாங்க. உயிரோட இருக்கும் போதே தேசிய கொடி போர்த்திக்கிட்டது முதல்ல உங்க அம்மா, அது மானம் காக்க. அடுத்தது நான், மானம் இழக்க. வினோதமா இல்லையா? நீ இப்படி கூட சொல்லலாம், உன்கிட்ட சகலமும் இழந்து கொடியோட நான் வெளியில போகும்போது பாரத மாதாவே கற்பிழந்து போறா மாதிரி இருக்குன்னு. ஸ்டாப் இட், ஏசகா கத்தர. நீ இங்க தலைவன், காவல்துறை, பூனைப்படை, புலிப்படை, இப்படி எல்லாமே உன்வசம். உன்னை யாரு என்ன செய்ய முடியும்? இந்த நிலைக்கு நீ உயர எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்கணும். சுயமரியாதை, நல்ல பண்பு, ஒழுக்கம், இப்படி சகலத்தையும் எடுத்தெறிஞ்சிட்டு தலை தூக்கின தலைவன் உன்னை தவிர வேற யாரு? அவன் வியர்த்து வழிய தொடங்கினான். கை கால்களில் ஒரு நடுக்கம் பரவத் தொடங்கியது. ஒரு பெண் கற்ப இழக்கிற சந்தர்ப்பம் வந்தா மகாத்மா கூட அகிம்சைய போதிக்கல. உன் பற்களும் நகங்களும் எங்கே போயினன்னு கேட்கிறார். அதை பயன்படுத்த என்னால் முடியும், ஆனால் நான் செய்ய போறதில்ல. ஏன் தெரியுமா? இந்த சுதந்திர நாட்டை ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகள் தினம் தினம் கற்பழிச்சிட்டு இருக்காங்க. ஜனநாயக நாட்டில் வாழற ஜனங்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கு. உங்க ஊழல்களை அவங்க ஆதரிக்கும் போது உங்களை எப்படி குறை சொல்ல முடியும்? அவளையே பார்த்தான் சகாதேவன். நீ போகலாம். இல்ல, நான் போக போறதில்ல. இது எனக்கு அசோகவனம். உன்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மனமாற்றம் ஏற்படுற வரைக்கும் நான் நகரப்போறதில்ல. அவள் ஆவேசமாக இருந்து கொண்டிருக்கும் சமயம் வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. வாத்தியாரை பார்த்ததும் கமாண்டோ வணங்கினான். சிஎம் வர சொல்லி போன் பண்ணார். அவசரமா போங்க. இவர் யாரு? என் நண்பர் தான். இருவரும் அந்த ஹாலுக்குள் நுழைந்து கடந்து அவனது அறையை நெருங்கும் சமயம் கதவு திறந்தது. சகாதேவன் வெளியே வந்தான். கதவை திறக்கும் முன் அவளை பார்த்து, சகா, என்ன மன்னிச்சிரு பாரதி, நான் திருந்திட்டேன். இத்தனை சின்ன வயசுல பதவியில உட்கார்ந்தவங்க யாரும் இல்லை. என்னோட அனுபவமின்மை, ஆவேசம் இரண்டும் தான் தவறான பாதையில என்னை செலுத்தியிருக்கு. வெற்றி மேல வெற்றி கிடைக்க அதை அடக்கமா சந்திக்கணும்னு நினைக்காம பாதை மாறி பயணம் நடத்த தொடங்கிட்டேன். தேசிய கொடிய எங்க அம்மா மானம் காக்க நான் பயன்படுத்தின அன்னிக்கே பெண்ணின் காவலனா இருக்கணும்னு உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதை எனக்கு நீ உணர்த்திட்ட. இனி நீ போகலாம், என்னை முழுமையா நம்பு. சொல்லிவிட்டு கதவை திறக்க எதிரே வாத்தியார் குமரேசனும் உடன் ஒரு இளைஞனும். வாத்தியார் அப்படியே நின்றார். அந்த அறையின் கோடியில் சற்றே கலைந்த நிலையில் நின்ற மகளை பார்த்ததும் எல்லாம் முடிந்தது போலும் என்று தவறாய் கணக்கு போட்டுவிட்டார்.
அவளின் ஆவேசம்தான் கலைதலுக்கு காரணம் என்று யோசிக்க யாருக்குத்தான் தோன்றும்? தோன்றவில்லை. வீட்டிலிருந்து கிளம்பும் போதே மகளுக்கு சகாதேவனால் என்னவோ நேர்ந்து விட்டது என்று புரிய மடியில் அந்த கத்தியை பத்திரப்படுத்தியிருந்தார். இப்போது கதவை திறக்கும் சகாதேவன், விலகி நிற்கும் பாரதி, மௌனம், பயங்கரமான மௌனம். சகாதேவன் அவரை அங்கே பார்த்ததும் ஸ்தம்பித்தான். அவரிடம் சகலமும் கொட்டி தீர்த்துவிட வேண்டும் என்று நெஞ்சுக்குள் ஆவேசம் புறப்பட்டது. அந்த ஆவேசத்தோடு அவரை வேகமாக அவன் நெருங்க வாத்தியார் கத்தியை மெல்ல உருவிவிட்டார். சகாதேவன் சமீபித்து விட்டான். அப்பா கத்தியை கையில் எடுத்ததை தூரத்திலிருந்து பாரதி பார்த்து விட்டாள். அப்பா! அலறிக்கொண்டு அவரை அவள் நெருங்குவதற்குள் காரியம் கைமிஞ்சிவிட்டது. சகாதேவனின் அடிவயிற்றில் வாத்தியார் கத்தியை ஆழமாக ஆவேசமாக இறக்கிவிட்டார். முகம் கோணி, உதடுகள் வலியில் கடிபட்டு, விழிகள் பிடுங்க அப்படியே மல்லாந்தான் சகாதேவன். பக்கவாட்டில் ஜெகன் இருந்ததால் அவனால் எதையும் தடுக்க இயலவில்லை. குமரேசன் இதுபோல செய்வார் என்று நினைத்து கூட அவன் பார்க்கவில்லை. அவசரப்பட்டுட்டீங்களே அப்பா. என்னம்மா சொல்ற நீ? சகாவால எனக்கு எந்த களங்கமும் உண்டாகலப்பா. பாரதி தடம் மாறி தடுமாறி போன சகாதேவன அவனுக்குள்ள இருந்த மிருகத்தை நான் வார்த்தை ஆயுதங்களாலேயே வெளியில எடுத்து போட்டாச்சுப்பா. நீங்க ஊட்டி வளர்த்த இந்திய மண்ணோட மகத்துவமோ தேசிய உணர்வும் தான் அப்பா சகாவை திருத்தியிருக்கு. அதை ஆணித்தரமா நான் காட்டினப்போ மூடின கண்கள் திறந்தாச்சு அப்பா. அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களே. மண்டியிட்டு அமர்ந்தார் குமரேசன். சகா, ஐயா, எனக்கு இந்த தண்டனை நிச்சயமா வேணும்தான். நியாயமானதும் கூட. உங்க கையால சாகிறது எப்படி இருக்கு தெரியுமா? எல்லையோரத்துல தாய் நாட்டுக்காக சண்டையிட்டு மார்ல குண்டு தாங்கி மரணம் அடையிற இராணுவ வீரனை போல இருக்கு. இது தேசிய கௌரவம் எனக்கு. தேசிய கொடி மூலமா உங்களை அடைஞ்ச. அந்த தேசிய கொடிய நீங்களே எனக்கு போர்த்தி விட்டுடுங்க ஐயா. என் உயிர் பிரியும் முன்னால ஒரு கமாண்டவை கூப்பிடுங்க. எதுக்கு இந்த பழி உங்களுக்கு வரக்கூடாது? இல்ல சகா, நான் செஞ்சது கொலைதான். தண்டனைய நான் அனுபவிக்கணும். காரணத்தை வெளியில சொல்லுங்க. அப்பதான் என்ன மாதிரி பதவி வெறி பிடிச்ச ஆபாசமான அரசியல்வாதி திருந்துவான். எப்படி வாழக்கூடாதுன்னு மத்தவங்க உணர இந்த நாட்டுக்கு நான் ஒருத்தன் முன்மாதிரியா இருக்கணும். சகா, விம்மி வெடித்தார் குமரேசன். என்ன மன்னிச்சிரு பாரதி, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க ஐயா. வந்தே மாதரம். அவர் மடியில் அவன் தலை சாய்ந்தது. அதற்குள் கமாண்டோ மூலம் போலீஸ் வந்துவிட எழுந்து நின்றார் வாத்தியார் குமரேசன். கொலை செஞ்சது நான், என்னை கைது பண்ணுங்க, விவரத்தை நானே சொல்றேன். நிமிர்ந்து நின்றார் குமரேசன். சுதந்திர போராட்டத்துக்காக சிறை சென்ற தேச பக்தர்களை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெருமை அவர் முகத்தில் பொங்க அவர்களுடன் கம்பீரமாக நடந்தார். கண்டிப்பாக இந்த நாவல் உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலில் என்னுடைய குரலில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாவல்கள் பல்வேறு குரல்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனக்கு தந்த அதே ஆதரவை அனைவருக்கும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருங்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ராஜேஷ்குமார் நாவல் என்னுடைய குரலில் மிக விரைவில் வரப்போகிறது. கண்டிப்பாக அந்த நாவல் உங்கள் யாரையுமே தூங்க விடாது, அது உறுதி. அந்த நாவல் ஒரு திகில் நாவல். உங்களால் கணிக்க முடிந்தால் அந்த நாவலுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பல ஆடியோ நாவல்களையும் கதைகளையும் உயர்ந்த ஆடியோ தொழில்நுட்பத்தில் கேட்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.